வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மேஷராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் இயற்றிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு வழங்கியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புள்ள மேஷராசி அன்பர்களே எந்த ஒரு செயலையும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் எத்தகைய பெரிய செயலாக இருந்தாலும் மிகுந்த துணிச்சலோடு செயல்பட்டு அவற்றில் வெற்றி காண்பதில் அலாதி பிரியம் கொண்டவர்கள் நீங்கள் யாருக்கும் எப்பொழுதும் பயப்பட மாட்டீர்கள் உங்களுடைய சொந்த கருத்தை துணிச்சலாக எடுத்துரைத்து அவற்றினால் மிகப்பெரிய நன்மைகள் பெறக்கூடியவர்கள் நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதத்தில் மாதக்கோள்கள் சிறப்பாக சஞ்சாரிக்கிறார்கள் ஆண்டு கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் மற்றபடி பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது முழு சுபரான குருவோடைய வீட்டிலும் முக்கால் சுபரான சுக்கரனுடைய நட்சத்திரமான ஊராட நட்சத்திரத்தில் இவ்வாறு சனியாகப்பட்டவரை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பெரிய அளவிலே கெடுவலங்கள் செய்ய மாட்டார் எனவே சனியால் இந்த மாதம் பாதிப்பு எதுவும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுக்கோள்களிலே ஒரு ராசியில் ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ராகுவாகப்பட்டவர் நான்காம் இடத்திலும் கேதுவாகப்பட்டவர் பத்தாம் இடத்திலும் இருப்பது சற்ப கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது சிறப்பான யோக நிலையை கொடுக்கும் எனவே இந்த மாதம் மிக பெரிய நன்மைகளை கொடுக்கும் மேலும் மிக விரைவில் ராகு மற்றும் கேது பேச்சு உங்களுக்கு சிறப்பான இடத்துக்கு வருகிறது ஆகையால் அதற்குரிய அறிகுறைகளை தற்பொழுதே அவர்கள் உங்களுக்கு பலன்களாக வாரி வழங்குவார்கள் இறுதியாக ஆண்டக்கோள்களே குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றாலும் அவர் தற்பொழுது தன்னுடைய சொந்த சாரமான விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் பொதுவாக ஒரு கிரகமாகப்பட்டது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது யோக நிலையைத்தான் கொடுக்கும் மேலும் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு இருக்கும் இடத்தை பால் செய்வார் ஆனால் அவர் பார்க்கும் இடத்தை எல்லாம் பலம் பெற வைப்பார் இங்கு குருவுடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் மேலும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் இறுதி பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பது மிக சிறந்த நல்ல பலன்களைத்தான் உங்களுக்கு கொடுக்கும் தனவரவாகப்பட்டது திருப்திகரமாக இருக்கும் அவற்றை சரியான முதலீடு செய்து எதிர்காலத்துக்கு உதவியாக அமைத்துக் கொள்வீர்கள் மேலும் இரண்டாம் இடம் என்பது தண்டம் குடும்பம் வாக்கு கல்வி இவையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை புதனோடு சேர்க்கை பெறுகின்ற குருவால் நன்மைகள் கிடைக்கும் இவையெல்லாம் ஆண்டுக்கோள்கள் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பதினோராம் இடத்தில் மிக அற்புதமாக பலமாக இருப்பது மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய ஏற்றங்கள் இந்த மாதத்தில் யோக நிலையாக உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பதும் சனி தான் பார்வை செய்கின்ற இடமாகப்பட்டது பதினோராம் இடத்தில் பதிவதனால் அந்த இடம் மிகவும் அற்புதமாக சிறப்பாகிறது எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது நல்ல மனநிலையை காட்டுகிறது மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய அதிர்ஷ்டமான மாதமாக இவை இருக்கும் மேலும் கணவன் மனைவி உருவாகப்பட்டது சிறப்பாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் மாத கோள்களிலே இறுதியாக பார்க்கின்ற பொழுது சூரிய பகவான் சூரிய பகனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு மாதத்தின் முற்பகுதியிலே எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பான நிலை அல்ல எனவே வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுகின்ற பொழுது கவனத்தோடு அதை செயல்படுத்துவதே நல்லது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அது தன்னுடைய நண்பனான குருவுடைய வீடு தனுசு இருந்தாலும் சனியோடு சேர்க்கை பெறுகின்ற சுக்கரன் தந்தை மகன் உருவாகப்பட்டதே சில பிரச்சனைகளை கொடுப்பார் குடும்பத்தில் இதுவரை தந்தை மகன் உருவாகப்பட்டது சிறப்பாக இல்லாத நிலையாக இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் தந்தை முகன் உறவுக்கு சிறிது சண்டைகள் வரலாம் அவற்றினால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இவையெல்லாம் பெரிய அளவிலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஏனெனில் சூரியன் தன்னுடைய நண்பனான குருவோடைய வீட்டுக்கு வருவதால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாத ஒரு நிலையாகவே இவை அவை இவை எல்லாம் மாதக்கோள்களே என்று பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயும் ஏழாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற சுக்கரனும் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் கொடுப்பார்கள் இனி நாம் துறை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை லாபஸ்தானம் என்கின்ற பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய சனியாகப்பட்டவர் அவருடைய நல்ல நட்புக்குரிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் நல்ல விதமான ஒரு சூழ்நிலையை சாதகமான ஒரு சூழ்நிலையை நிலவும் கொடுக்கல் வாங்கலேயே திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் யாருக்கும் வாக்கு குறித்து விடாதீர்கள் எந்த ஒரு செயல் செய்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு பின்னர் செய்யாமல் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் எனவே வார்த்தையில் கவனமாக கையாள்வதும் ஜாமீன் போடுவதை தவிர்ப்பதுமே இப்பொழுது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் சிறப்பான ஒரு நிலை இருந்தாலும் எப்பொழுதும் கவனமாக செயல்படுவதே இனி நாம் உத்தியோகஸ்து என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி செவ்வாய் மிக பலமாக இருக்கிறார் ஆகையால் அவரால் உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் மேல் அதிகாரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டி உங்களிடம் அனுசரணையாக நல்ல சான்றிதழ் வழங்கி உங்களை பாராட்டுவார்கள் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோகத்தில் எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது இனி நாம் நான் ஐடி துறையை பார்த்த பிறகு ஐடி துறையை சேர்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி பலமாகவும் நான்காம் இடம் என்ற இடத்தில் ராகு இருந்து பத்தாம் இடத்தை கேதுவை பார்ப்பதினாலும் உங்களுடைய துறையிலே வெற்றியை நீங்கள் குற்றியோ வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் மிகச்சிறந்த எழுச்சி பயணமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் இனி நாம் பெண்களுக்கான படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருநூனான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம் இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்வதும் இரண்டாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிலவும் கணவன் மனைவி உறவாகப்பட்டது அனுகூலமாக நல்ல ஒரு நட்போடு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாத மாதம் மேலும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருவோடு சேர்க்கை பெறுகின்ற சூரியன் சூரியன் தான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவர் அவர் எட்டில் மறைந்திருந்தாலும் மாதத்தின் முற்பகுதியிலே புத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற குருவோடு சேர்க்கை பெறுவது அதற்கான நற்செய்தியை கெடுக்கக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பவர் தொழில் புரிபவராக இருந்தார் அவற்றையெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவும் நல்ல லாபத்தோடைய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இனி நான் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்திர ஸ்தானாதிபதியே உங்களுக்கு சுக்கிரபவன் பகவான் அவரை கலத்திரக்காரகன் இந்த மாதம் முழுவதும் அவர் ஏழிலே ஆட்சியாக இருப்பது திருமணத்திற்கான சுபகாரியங்கள் கைகூடவும் நல்ல உதுமான சாதகமான உற்றார் உறவினோடு ஆலோசனையோடு அவர்களுடைய அறிவுரையோடு திருமணம் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையக்கூடியது திருமணத்துக்கான சுபகாரியங்கள் முயற்சி செய்தால் தாராளமாக அவற்றிலே உங்கள் கைகூறக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பவர் தொழில் புரிவராக இருந்தால் மிக மிகச்சிறந்த ஏற்றத்தைத்தான் இந்த மாதம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமே இந்த மாதம் அவற்றினால் உங்களுக்கு நன்மையும் மற்றவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது புதனாகப்பட்டவர் குருவோடு சேர்க்கப் பெறுகின்ற இந்த மாதம் கல்வியிலே ஏற்றத்தையும் மேன்மையும் கொடுப்பார்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டி நல்ல ஆலோசனை வழங்கி நல்ல வழிகாட்டதின் அடிப்படையிலே உங்களுக்கு கல்வியிலே இந்த மாதம் மேன்மையும் ஏற்றமும் கிடைக்கும் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் ஆட்சியாக மாதம் முழுவதும் இருப்பதில் கலைத்துறையிலே உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த படைப்பாகப்பட்டது மக்களால் பாராட்டும் பெயரும் கிடைக்கக்கூடிய பெரும் செல்வமும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது எனவே கலைத்துறையிலே உங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய முயற்சினால் கிடைக்கக்கூடிய மாதம் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதி பலமாக இருந்தாலும் அரசியல் காரகன் மற்றும் மேஷராசிக்கு யோகக்காரகன சூரியன் எட்டிலே மாதத்தின் முற்பகுதியில் இருப்பதும் அதன் பிறகு சனியோடு சேர்க்கை பெறுவதும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாகவும் எவற்றிலும் கடின முயற்சி எடுத்தால்தான் உங்களுடைய அரசியலிலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது இனி நாம் மேஷராசி அன்பருக்குரிய கோச்சார பலன்களைக் கண்டோம் சந்திராஷ்டமம் என்ற நாட்கள் அத்தகைய நாட்களிலே உங்களுடைய சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சந்திரன் எட்டாம் இடத்தில் வருவதுதான் சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் மனதளிலே சிறு சிறு குழப்பங்களும் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்று தெரியாத வண்ணமாக அமைந்துவிடுகின்ற நாட்களே சந்திராஷ்டம நாட்கள் எனவே சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சி செய்வது தவிர்ப்பதும் புதிய ஒப்பந்தங்கள் போடுவது தவிர்ப்பதும் வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றை அந்த நாட்களிலே தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசம நாட்கள் எவை என்றால் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரவு ஒம்பது முப்பது மணி முதல் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஆறு மணி வரை சந்திராசம நாட்கள் அத்தகைய நாட்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் இதுவரை நாம் பார்த்த மேசராசி அன்பருக்கு கோச்சார பழங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமுதாக துல்லியமாக நூறு சதவீத பழங்களை தெரிந்து கொள்ள முடியும் இவை தகுந்த ஒரு ஜோதிட உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை என்பதையும் எடுத்துக்கொள்வேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காண அன்புள்ள அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே முதலாவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலனுக்கு நல்ல ஆதரவு வழங்கியதற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரிஷபராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதமும் மிருகசீச நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய ரிஷபராசி உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் யோக காரகன் என்று பார்க்கின்ற சனீஸ்வர பகவான் முதன்மையான யோகக்காரனும் இரண்டாவதாக புதன் பகவான் யோகக்காரனாக அமைகிறார்கள் நேர்மையை குறிகோளாக கொண்டவர்கள் நீங்கள் யாருக்கும் எப்பொழுதும் பயப்பட மாட்டீர்கள் உண்மையை உறக்கச் சொல்வதில் உங்களை விட சிறந்தவர்கள் இல்லை உழைப்பையை மூலதனமாக வைத்து கடின உழைப்பாளி என்று பெயரெடுத்து சமூகத்தில் பெரிய பெயரும் புகழும் பெற்றவர்கள் நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் தரக்கூடிய ராஜயோகத்தை பெறக்கூடிய மாதமே இந்த மாதம் ஏனென்றால் ஏழாம் இடத்தில் உருவாகப்பட்டவர் புதனோடு சேர்க்கப் பெறுகிற இந்த மாதம் அற்புதமான ராஜயோக பலன்களை கொடுக்கவிருக்கிறார்கள் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் இருப்பது மிக சிறப்பான இறைவழிப்பாட்டு முறையினால் யோகங்களையும் உங்களுடைய எண்ணத்தை பலப்படுத்துவதையும் சிறப்பாக விளங்குவீர்கள் இங்கு ஆண்டு கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்களுக்குரிய சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரே அஷ்டம சனி ஆயிற்றே என்று அச்சப்பட வேண்டியதில்லை ராசிக்கு ஒன்பதாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்குரியவரான சனீஸ்வர பகவான் எப்பொழுதும் எங்கு இருந்தாலும் யோகத்தையே செய்வார் அதன் அடிப்படையிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது நவக்கோள்களிலே முழு சுபரான குருவுடைய வீடு அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தை இந்த மாதம் முழுவதுமாக பயணம் செய்வார் இங்கு சூட்ச விதிப்படி பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் சுக்கரனை நட்சத்திரத்திலும் மேலும் சுக்கர பகவான் சனி உச்சம் பெறுகின்ற தன்னுடைய சொந்த வீடான துலாமில் இருப்பது அற்புதமான ராஜயோக பலங்களை நீங்கள் பெறுவீர்கள் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரை அவர் பார்வை செய்கின்ற இடங்களெல்லாம் தன்னுடைய சொந்த வீடு தன்னுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு என்ற அடிப்படையிலே இந்த மாதம் முழுவதும் சனியால் பெரிய அளவிலே கெடுபலங்கள் இருக்காது ரிஷபராசிக்கு எப்பொழுதும் ஏழறி சனியோ அஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ என்றுமே அது கெடுவலங்கள் செய்யாத ஒரு கிரகம்தான் சனீஸ்வரர் உங்களுக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் பார்வை செய்கின்ற இடமாகப்பட்டது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் இவையெல்லாம் பலம் பெறும் நன்மைகளை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பொன் பொருள் சேரும் எங்கு சென்றாலும் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை கிடைக்கும் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய மாதமாகவும் எல்லாவற்றையும் வெற்றியை பெறக்கூடிய மாதமாகவே சனிஸ்வராலும் உங்களுக்கு ஏற்படும் அதற்கடுத்தபடியாக ஒரு ராசியிலே ஒன்றரை வருடம் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் கேது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள் ராகு குருவால் பார்க்கப்படுவது மிக அற்புதமான யோகத்தை அவரால் செய்யப்படும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இறுதியாக ஆண்டுக்குள்ளிலே குரு பகவான் ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது ஏழாம் இடத்தில் மிக அற்புதமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை யோகாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற புதனோடு சேர்க்கை பெறுவது இரண்டு பேரும் குருவும் புதனும் ராசியை பார்ப்பது எண்ணங்கள் சீராக இருக்கும் எவற்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தன்னம்பிக்கையோடு செய்து அவற்றில் வெற்றியை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிச்சம் நிலவும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல உடல்நலை முன்னேற்றம் இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது ஐந்து ஏழு ஒன்பது குருவுடைய பார்வை இங்கு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதும் ராசியை பார்ப்பதும் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவாலும் சிறப்பான ஒரு யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் மிக அற்புதமாக பத்தாம் இடத்தில் இந்த மாதத்தில் இருப்பது எங்கு சென்றாலும் உங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமாக வெற்றியை நோக்கியே உங்களுடைய பயணமாகப்பட்டது இந்த மாதத்தில் இருக்கும் பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிகுந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்னால் எவற்றையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மேலோங்கும் மேலும் பங்கு தொழில் செய்பவராக இருந்தால் அவற்றில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் நிலவும் ஊழியர்கள் உங்களுக்கு உண்மையாக உழைத்து நல்ல லாபத்தை ஈட்டுக் கொடுப்பார்கள் உத்தியோகஸ்தர் என்று பார்க்கின்ற அவற்றிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆட்சியாக தன்னுடைய மற்றொரு வீடான துலாமில் இருக்கிறார் பொதுவாக ஆறில் சுக்கரன் அமர்வது சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் என்று எடுத்துக்கலாம் உங்களைப் பொறுத்தவரை அவர் அங்கு ஆட்சியாக இருப்பதனால் ராசியாதிபதி என்ற அடிப்படையிலும் எவற்றினாலும் பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாவற்றிலும் சாதகமான ஒரு சூழ்நிலையாகவே இந்த மாதம் இருக்கும் இறுதியாக இந்த கோள்கள் என்று எடுத்துக்கொள்ளும் செவ்வாய் பலமாகவும் ஆண்டு கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது குருவும் ராகுவும் பலமாக இருப்பதனால் டிசம்பர் மாதத்தின் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் பெறப்போகிறீர்கள் நீ துறை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு வியாபாரி அன்பர்களே பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மிக யோகத்தை கொடுப்பார் மேலும் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்வை செய்வது மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய புதிய கிளைகள் துவங்கக்கூடிய சாதகமான ஒரு சூழ்நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது மிகுந்த லாபத்தை பெறப்போகின்ற போகின்ற மாதமே இந்த டிசம்பர் மாதம் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று காண்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் இதுவரை இருந்த குழப்பங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது உங்களுடைய முயற்சியை இந்த மாதத்தில் மிக சாதகமாக பயன்படுத்தி அவற்றினால் வெற்றியை பெறக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பருக்கு என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய அவற்றின் முயற்சியிலே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் ஜனன ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்து தசாபுத்தி அந்தரங்கள் யோகமாக இருந்து விட்டால் மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதம் பெறுவீர்கள் இவையெல்லாம் நிச்சயமாக கைகூறக்கூடிய அமைப்புத்தான் மூன்றில் அமர்ந்திருக்கின்ற ராகு ஏழில் அமர்ந்திருக்கின்ற குருவும் பத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயாலும் இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள் நாம் பெண்களுக்கான பழங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராசியை பார்க்கிறார் எனவே உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலையை எப்பொழுதும் முறைப்படுத்தி குடும்பத்தில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்பு மேலும் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய வீட்டில் திருமணத்துக்கான சுபகாரியங்கள் வெற்றிபகரமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பே இந்த டிசம்பர் மாதம் மேலும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அதற்கான சாதகமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த டிசம்பர் மாதத்தில் தெரிகிறது எனவே மகிழ்ச்சியான மாதமாகவே உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்ப அல்லது வியாபாரம் செய்பால் அவற்றில் பத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் பதினோராம் இடத்தை பார்க்கின்ற குருவாலும் மிக வெற்றிகரமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் இனி நாம் மாணவ கண்மனைகளுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருவும் புதனும் ஒரு சேர உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் படிப்பிலே நாட்டம் ஏற்படும் பேராசிரியர் ஆசிரியர் போன்ற அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கும் அவர்களுடைய நல்ல ஆலோசனை வழிகாட்டுதல் போன்றவற்றினால் இந்த மாதம் படிப்பிலே நீங்கள் மிகப்பெரிய மேன்மையை பெறுவீர்கள் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகன் ஆட்சியாக இருக்கிறான் ஏழாம் இடத்தில் குரு புதன் மிக பலமாக ராசியை பார்க்கிறார்கள் எனவே கதை கவிதை படைப்பதிலே உங்களுக்கு நாட்டம் அதிகமாகி அவற்றினால் பெரிய புகழ் பெறக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் மேலும் செவ்வாய் பத்தில் அமர்ந்திருப்பதனால் எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த ரிஷபராசி என்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அரசியல் காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியிலே டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அதுவரை அவர் எட்டாம் இடத்தில் இருப்பார் எனவே சூரியனை பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இல்லை எனவே கடின மகிழ்ச்சி எடுத்தால் தான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் குரு ஏழில் இருப்பதும் பத்தில் செவ்வாய் இருப்பதும் போட்டிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக எதிர்நோக்கி மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய மனோ ஆற்றலை உங்களுக்கு இந்த மாதம் குருவும் செவ்வாயும் வருவார்கள் இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பல்கள் இவற்றிலே சந்திராசிரம நாட்கள் என்ற நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரும் அத்தகைய நாட்களிலே நீங்கள் எவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருவதுதான் சந்திராசிரமம் மேலும் உங்களை பொறுத்தவரை சந்திராசிரம ஆற்றலை சனியோடு சேர்க்கை பெறுகிறார் சந்திரன் எனவே மனதளவில் பாதிப்புகள் குழப்பங்கள் இருக்கும் எனவே அத்தை நாட்களிலே புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பதும் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்ப்பதுமே நல்லது எனவே இந்த மாதம் சந்திராஸ்ம நாட்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஆறு மணி முதல் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஆறு மணி வரை சந்திராஸ்ம நாட்கள் இந்த நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்கள் இவற்றிலே உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பதையும் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் சாதகமாக லக்னத்தின் அடிப்படையில் யோகாக்காரர்களோட தசை நடந்து கொண்டிருந்தால் கொச்சாரம் என்பது இருந்து நாற்பது சதவீதம் முழுமையான பலன்கள் அவரவருடைய அவருடைய ஜனன ஜாதகத்தின் மூலமே அறிய வரும் எனவே இவை உங்கள் ஒரு ரகந்தோர் எடுத்து கூற முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே வருகின்ற உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் எத்தகைய தசாபுத்தி அந்திரங்கள் நடைபெறுகிறது என்பதையும் எடுத்துக் கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைப்பேசிய நிலை என்னை அழைக்கலாம் மேலும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் ரிஷப் ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லவரமா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மிதுன ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் இயற்றிய இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலர்களை நல்ல ஆதரவு கொடுத்ததற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே மிக சிறந்த கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு செயலையும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்புரிவதும் இனிமையாக பேசி மற்றவர்களை வசீகரிப்பதிலும் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகக்காரகன் சுக்கர பகவான் அதற்கு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் இப்படி சுக்கரன் மற்றும் புதனை யோகக்காரகராக பெற்றவர்கள் நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்கள் சரியாக இல்லையே என்று அயப்பட வேண்டியதில்லை இரண்டிலே ராகுவும் எட்டிலே கேதுவும் ஆறாம் இடத்தில் குருவும் மேலும் ஏழாம் இடத்தில் சனீஸ்வரம் ஆண்டுக்கோள்கள் இவ்வாறு இருக்கின்ற இந்த ரீதியிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு யோக காரகனான சுக்கர பகவான் மாதம் முழுவதும் ஆட்சியாக ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் சுக்கரர் என்பவர் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடம் என்பது லட்சுமி ஸ்தானம் அந்த இடத்தில் அந்த இடத்துக்குரிய சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் தன் கையில் எடுத்து மிக நல்ல பலன்களை எல்லாம் இந்த மாதம் செய்வார் அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோள்களிலே சூரிய பகவான் மாதத்தின் முற்பாதியில் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை விருச்சிகத்தில் இருக்கிறார் அது ஆறாம் இடம் அசுப கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருப்பது மிக நல்ல யோக பலன்களையெல்லாம் கிடைக்க பெறும் மேலும் ராசியாதிபதியான புதன் பகவான் குருவோடையும் சூரியனோடையும் சேர்க்கப்பெற்று பெற்று ஆறாம் இடத்தில் இருப்பது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற அற்புத யோகத்தை பெறுகிறீர்கள் ஆகையால் அவற்றினால் உங்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல பலன்களையும் எடுக்கின்ற செயலிலே வெற்றியும் ஓரளவுக்கு நல்ல தன வருமானமும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் அனுசரணையான சாதகமான ஒரு நிலையும் இருக்கும் உடல் நலத்தில் மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் என்கின்ற சத்ரு ரண ருணஸ்தானத்திலே சூரியன் மாதத்தின் முற்பாதையில் இருப்பதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு சிறிது உடல்நல பாதிப்பு வந்தாலும் தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை செவ்வாயாகப்பட்டவர் ஜென்ம பகை அப்படிப்பட்ட செவ்வாயாகப்பட்டவர் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இவை சாதகமா என்றால் இல்லை ஆனால் சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான சனியோடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதனால் செவ்வாயாலும் ஏற்படக்கூடிய கெடுவலங்களை அவர் கட்டுப்படுத்துவார் சனியுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக செவ்வாய் இருக்கின்ற வீடான கும்பத்தை பார்க்கிறார் அது அவருடைய சொந்த வீடு சனீஸ்வரருடைய வீடு எனவே தன் வீட்டை பார்க்கின்ற சனி பகவான் அந்த இடத்தை பலப்படுத்துவார் தர்மஸ்தானம் என்கின்ற ஒன்பதாம் இடம் சிறப்பு பெறுவதனால் சிறந்த முறையிலே பாக்கியமாகப்பட்டது இந்த மாதமும் கிடைக்கும் மேலும் சனியுடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்தையும் பார்ப்பதனால் நான் முன்னதை கூறியவாறு உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இங்கு குரு ஆண்டு கொள்கையிலே குரு பார்வை சுப பார்வை முழு சுபரான குரு குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குருவாகப்பட்டவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் மிதன ராசியை பொறுத்தவரை முழுமையான சுபகிரகம் அல்ல அவர் மறைவதே நல்லது இங்கு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பது ஜீவனத்திலே நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நிலை மேலும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது தன வருவாகப்பட்டது திருப்திகரமாகும் அவற்றினை சுபவரையுமாக முதலீடாக செய்யக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் ஏற்படுத்துவார் மேலும் குருவோடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கு இருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் குருவால் ராகு கட்டுப்படுத்தப்பட்டு ராகுவால் பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாத குடும்பத்தில் சிறு சிறு மன கசவுகள் இருந்தாலும் அவையெல்லாம் பெரிதளவாக ஒரு புயல் காற்றாக வீசாத ஒரு நிலையாகவே இந்த மாதமும் இருக்கும் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நிலையாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரனுடைய பரிபூர்ண அருளால் மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய லாபத்தையும் எல்லாம் பெறக்கூடிய நிலையிலும் வீட்டிலே நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு வாகனங்களில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை தனவரவு திருப்திகரமாகும் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் இனி துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களின் வியாபாரி அன்பருக்கு பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பதும் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்ப்பதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான யோகமும் நல்ல தன லாபமும் எல்லாவற்றிலையும் ஜெயம் உண்டாகக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் கூட்டாளிகள் நல்ல விதமாக அனுசரணையாக உங்களிடம் இருப்பார்கள் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக உழைத்து நல்ல பெரிய லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடிய வகையிலே இந்த மாதம் அமையும் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்தவர்கள் பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்தால் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாகவே இருக்கும் கடின உழைப்பை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கான நற்சான்றிதழும் பாராட்டும் பெயரும் புகழும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கும் இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வது ஒரு வகையிலே உங்களுடைய துறையிலே சிறப்பான நிலையாகவே இருக்கிறது மேலும் சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வரமாக இருப்பதனால் எல்லாவற்றிலும் உங்களுடைய துறையிலே மிக நல்ல முறையிலே பெயரும் புகழும் கிடைக்கும் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு சமீக மாதமாக இருந்துவிட்டால் அவற்றில் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்துக்குரிய சுக்கர பகவான் மிக பலமாக இருப்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கும் இனி நாம் பெண்களுக்கான பலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகுவால் குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு தற்பொழுது குருவோடைய பார்வை ராகு மீது பதிவதனால் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமே டிசம்பர் மாதம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் ஐந்தாம் இடம் என்கின்ற புத்திரஸ்தானத்துக்குரிய சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பவர் அல்லது தொழில் இருந்தால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அது தன்னுடைய சொந்த வீடான மீனம் எனவே ஜீவனஸ்தானம் பலம் பெறுகிறது லாபஸ்தானமும் மிக அற்புதமாக சுக்கரனால் பார்வைப்படுவதனால் பலம் பெறுகிறது என்ற அடிப்படையிலே உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழிலே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்துற காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பது திருமணத்துக்கான சுபகாரியத்தில் வெற்றி கிட்டும் மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கும் தாராளமாக திருமண முயற்சியை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் வேலை பார்ப்பவர் தொழில் புரிவராக இருந்தால் அவற்றிலெல்லாம் இந்த மாதமாகப்பட்டது பல்வேறு விதமான ஏற்றத்தையும் பெரிய வெற்றியும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் எனவே இது உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது இனி நாம் மாணவ கண்முறைகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் என்கின்ற கல்வி ஸ்தானத்தை குரு பார்வை செய்வது கல்வியிலே உங்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய பெரியோர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்களுடைய திருவர்களும் அவர்களுடைய நல் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அவற்றினால் கல்வியிலே நாட்டமும் அவற்றிலே மேன்மையும் பெறுவீர்கள் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு கலைக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் மிக சிறப்பாக இருப்பது கலைத்துறையிலே வெற்றியே கிடைக்கக்கூடிய மாதமாகவே இவை உங்களுக்கு அமையும் எனவே இந்த மாதமாகப்பட்டது புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாதத்தின் முற்பாதியிலே சூரியன் மிக பலமாக ஆறில் அமர்வதும் அதுவும் குருவோட சேர்க்கை பெறுவதும் மிக மிகப்பெரிய நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் மேலும் ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கு உள்ள குரு பகவானை வரங்கிவிட்டு வருவது மிக சிறந்த மாற்றத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதி சாதகமாகவும் பிற்பகுதியை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுவரை நாம் பார்த்தது மிதனராசி என்பவர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார கோச்சாரப்படல் இவற்றில் நாம் சந்திராசிரம நாட்கள் என்ற நாட்கள் வரும் அந்த நாட்களிலே நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் தேவையற்ற சஞ்சலங்கள் எதிர்நோக்காமல் தற்காத்துக் கொள்ள முடியும் புதிய ஒப்பந்தங்கள் செய்வது புதிய தொழில் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் வீடு மாற்றுதல் போன்றவற்றையும் சந்திராசிரம நாட்களில் தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஆறு மணி முதல் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அதிகாலை ஆறு மணி வரை சந்திராசம நாட்கள் அத்தகைய நாட்களிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நாங்கள் இதுவரை மிதுனராசி அன்பர்களுக்கான மாதப்படன் டிசம்பர் மாத கோச்சார கண்டோம் கண்டும் இவையெல்லாம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அனைத்து மிதனராசிக்கும் இது பூர்ணுமா மிருகசிச்சை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதமும் புனர்பூசன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் உள்ளடக்கிய மிதனராசி அனைவருக்கும் இது பொருந்துமா என்றால் நிச்சயம் இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வருகின்ற தசாபுத்தி அந்திரங்கள் லக்னத்தின் அடிப்படையிலே அத்தகைய தசாபுத்தி அந்திரங்கள் யோகமாக இருந்துவிட்டால் மாதப்பலன்களோ ஆண்டு பலன்களோ பெரிய அளவிலே உங்களுக்கு பாதிப்பு தராது இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் தெரிவிக்கும் அவற்றை ஒரு தகுந்த ஜோதிடர் பலன்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்து கூற முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நான் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய பலாலவனில் இருக்கிறது எத்தகைய பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக் கூறுகை என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தாராளமாக அலை பேசினீரே என்னை அழைக்கலாம் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் மிதனராசி உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கடகராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம் அன்புள்ள கடகராசி அன்பர்களின் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் நீங்கள் மேலும் பேச்சாற்றலை அதிகமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலே பேசி எந்த ஒரு மனிதரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் நீளும் ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதி மனோகாரகன் என்கின்ற சந்திர பகவான் அவரை ஆட்சியாக பெற்ற உங்களுக்கு எப்பொழுதும் நல மனோ சிந்தனையும் மனோதிடமும் மிகுதியாகவே இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரம் நான்கு பாதமும் ஆயிலிய நட்சத்திரமும் நான்கு பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகர் யார் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகக்காரகன் செவ்வாய் பகவான் அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கோள்களிலே குருவும் சனியும் மிக அற்புதமாக மிக சிறப்பாக இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதும் ஆறாம் இடத்தில் சனீஸ்வரம் இருப்பதும் அபரிதமான வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் மேலும் ஆண்டுக்கோளிலே உங்கள் ராசியிலே இருக்கின்ற ராகு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவாலும் சிறு சிறு மனக் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தற்பொழுது ராகுவாகப்பட்டவரை குரு பார்வை செய்வதால் அவரால் பெரிய அளவிலே கெடுபலங்கள் ஏற்படாமல் குரு கட்டுப்படுத்துவார் யோக காரகன் அல்லவா குரு எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகுவால் பெரிய அளவிலே பிரச்சனைகள் இல்லாத மாதமாகவே உங்களுக்கு அமையும் ஆண்டு கோள்களை பார்த்த பிறகு மாதக்கோள்கள் மாதக்கோள்களை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பது சிறந்த மகிழ்ச்சியான மாதமாகவும் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிக்கு சென்று உங்களுடைய மனதை எப்பொழுதும் இளமையாக வைத்துக் கொள்கின்ற மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் அமையும் ஆண்டின் இறுதியிலே மாதத்தில் இருப்பதினால் இறுதி ஆண்டு இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு மாதத்தின் இறுதியிலே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும் கோள்களிலே அதற்கடுத்தபடியாக சூரிய பகவான் சூரிய பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதுவரை சிறு சிறு பிரச்சனைகளும் உடல்நிலை பாதிப்பும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுப்பார் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவது மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய நாட்களாகவே அதன் பிறகு உங்களுக்கு நடையும் மாதத்தின் பிற்பகுதியிலே மிக மிக நல்ல பலன்களை எல்லாம் சூரியனாலும் நீங்கள் பெறுவீர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்று தலைமை பண்பு வரும் நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் மதிப்பு மரியாதையும் கூறும் உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்களிடம் நட்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள் மறைமுக எதிரிகள் இல்லாத மாதமாக டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியனாலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு மிக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியனால் நீங்கள் பெறுவீர்கள் மாதக்கோள்களே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெறுவது மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய இதுவரை செய்கின்ற செயலெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்ததே எவ்வாறு இதை செய்து முடிப்பது என்ற மனக்குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு குரு புதன் சேர்க்கையாக பற்று எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத வகையிலே உதவிகள் பெறுவீர்கள் அவற்றினால் நன்மைகள் அடைவீர்கள் எனவே குரு புதன் சேர்க்கையாகப்பற்று இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான யோகத்தையும் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் மிகச்சிறந்த ஏற்றத்தையும் பெறுவீர்கள் முழு சுபரான குரு புதனோடு சேர்க்கை பெறுகின்ற இந்த நாட்களில் உங்களுக்கு அற்புதமான யோக நாட்கள் இறுதியாக உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அஷ்டமசானத்தில் இருக்கின்ற செவ்வாயால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக வாகனங்களில் செலுகின்ற பொழுதும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுகின்ற பொழுதும் மின்சாரத்தை கையாளுகின்ற பொழுதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் சிறு கோபத்தையும் கொடுப்பார் இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறார் எல்லாவற்றிலும் எளிதாக உணர்ச்சி வசப்படுவீர்கள் அவற்றினால் உங்களுக்கு ரத்தத்தின் சம்பந்தப்பட்ட இதே பிரச்சனைகள் வரலாம் கோபத்தை குறைப்பதற்கு நீங்கள் பெருமானை வணங்குவதும் தட்சிணாமூர்த்தியை தியானிப்பதும் மிக நல்ல பலன்களையும் மனசாந்தத்தையும் கொடுக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அந்த பயிற்சியாகப்பட்டது குருவும் செவ்வாயும் கூடிய ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலையும் ஒன்பதாம் இடத்துக்குரிய குரு ஐந்தாம் இடத்திலும் இருப்ப பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை ஆகப்பட்டு மிக யோக பலன்களை கூறும் இவற்றை நான் தனியாக பயிற்சி என்ற வீடியோவை எடுத்து போடுவதை முழுமையாக கேட்பதன் மூலம் அவற்றின் முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவை எல்லாம் ஆண்டுக்கோள்கள் மற்றும் மாதக்கோள்கள் அடிப்படையிலே இந்த மாத பலன்கள் இவை கருப்பிற்கு நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம் முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு வியாபாரி அன்பர்களே ஒன்பதாம் இடங்கின்ற பாக்கிய ஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு தன் சொந்த வீட்டை மீனத்தை பார்ப்பை செய்வது இந்த மாதம் மிக சிறந்த யோகத்தை பெறுவீர்கள் மேலும் பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தை சுக்கரன் பார்வை செய்கிறார் ஒரு சேர உலு சுபரான குரு ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தை முக்கால் சுபரான அசுர குரு சுக்கர பகவான் பார்ப்பதும் மிக மிக யோக பலங்களை வியாபாரத்தில் பெறுவீர்கள் நல்ல ஏற்றத்தை ஆறாம் இடத்தில் நிற்கின்ற சனியும் மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனும் மிக யோக எல்லாம் உங்களுடைய வியாபாரத்தில் கொடுப்பார்கள் வியாபாரத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் புதிய கிளைகள் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் அவை யோக நிலையாக அமையக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஊழியர்களாகப்பட்டவர்கள் உங்களுக்கு உண்மையாக உழைப்பார்கள் பங்கு தொழில் செய்கிறார் இருந்தால் அவற்றிலும் உங்களுக்கு ஏற்றமான ஒரு சூழ்நிலைத்தான் இந்த மாதமாகப்பட்டது இருக்கும் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய மாதம் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதமாகப்பட்டது உங்களோட உத்தியோகத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள் பதவி உயர்வுகள் பெறக்கூடிய எல்லாவற்றிலும் உங்களுக்கான மகிழ்ச்சியான சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் இந்த மாதத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களிடம் நட்பாக இருப்பார்கள் எல்லாவற்றிலும் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும் அவற்றினால் நீங்கள் அளப்படியா இன்பத்தை எல்லாம் இந்த மாதம் அனுபவிப்பீர்கள் இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த கடகராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் சாதிப்பீர்கள் சந்திப்பீர்கள் இவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மிகப்பெரிய தன உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ஜனன ஜசாபுத்தி அந்தரம் சிறப்பாக இருந்துவிட்டால் ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த யோகமாகப்பட்டதெல்லாம் இரட்டிப்பாக பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு ராசியில் இருக்கின்ற ராகுவால் மனதில் குழப்பங்கள் இருந்து வந்த நிலையில் இது அப்போது குருப்பாக்கிறார் மேலும் சுக்கரனாகப்பட்டவர் மகிழ்ச்சிக்குரிய கிரகமான அவர் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பது மிக மிக நல்ல யோகா பலனையெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சுற்றத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குருவால் அதற்குரிய சாதகமான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் மேலும் இங்கு வேலை பார்ப்பவர் உத்தியோகம் தொழில் புரிவதராக இருந்தால் எல்லாம் மிக மிக நோக பலன்களை ஒன்பதாம் இடத்தில் பார்க்கின்ற குருவாலும் பத்தாம் இடத்தில் பார்க்கின்ற சுக்கரனாலும் நீங்கள் பெறுவீர்கள் இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு பலன் மிக அற்புதமாக ஐந்தாம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெற்று இருக்கிறது மேலும் கலத்திரக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கரன் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் எனவே தை மாதத்திலெல்லாம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான திருமண சுபகாரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது தாராளமாக இந்த மாதத்தில் அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது தை பிறந்தால் வலி பெருக்கும் என்ற அடிப்படையிலே உங்களுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நிலவும் நீங்கள் வேலை பார்ப்போ உத்தியோகம் தொழில் பார்ப்போராக இருந்தால் அவற்றிலெல்லாம் மிக மிக ஏற்றத்தை பெறக்கூடிய மாதம் உங்களோட துறையிலே சாதனை புரியக்கூடிய யோக அமைப்பை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் பெறுகிறீர்கள் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த கடகராசி என்பருக்கு என்று பார்க்கின்ற போது எல்லாம் யோகமாக இருக்கிறது கலைக்காரகனான சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பதால் இந்த மாதம் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து பிறகு மிகப்பெரிய யோக நிலையான வாய்ப்புகளே உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய படைப்புகள் எல்லாம் படைத்து மக்களால் பாராட்டும் பெயரும் பெறுவீர்கள் இனி நாம் மாணவ கண்மனைகளுக்கு எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது பித்தைக்காரர்கள் என்று புதன் பகவானும் புத்திக்காரர்கள் என்று குரு பகவானும் செயற்கை பெறுவது குரு புதன் சேர்க்கையாகப்பட்டது கல்வியிலே மிகப்பெரிய ஏற்றத்தையும் மேன்மையும் கிடைக்கும் பேராசிரியர்கள் ஆசிரியெல்லாம் உங்களை நல்லாக பாராட்டுவார்கள் நல்ல ஆலோசனை வழங்குவார்கள் வழிகாட்டுவார்கள் அவற்றை நீங்கள் பின்பற்றி மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இந்த மாதம் பெறுவீர்கள் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த யோகத்தை அரசியல் துறையிலே நீங்கள் பெறுவீர்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உங்களை தேடி வரும் எதிரிகள் இல்லாத நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் பலதரப்பட்ட மக்கள் உங்களை புகழ்வார்கள் உங்கள் வழி பின்பற்றார்கள் எனவே இந்த மாதமாகப்பட்டது பெரிய வழித்தடங்களை அமைத்து அவற்றிலே வெற்றிக்குடியை நீங்கள் நாட்டுவீர்கள் இதுவரை நாம் பார்த்தது கடகராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பல்கள் இவற்றிலே சந்திராசிரம நாட்கள் என்ற நாட்கள் வரும் அத்தகைய நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருவது அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ராசியாதிபதியே எட்டாம் இடத்துக்கு வருவது யோக பலன்கள் அல்ல ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்கள் உங்களுக்கு சில வகையிலே நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும் ஏனென்றால் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையாக சந்திரமங்கலம் என்று யோகத்தை பெறுகின்ற நாட்கள் எனவே அவற்றினால் உங்களுக்கு நன்மையைத்தான் இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஆறு மணி வரை சந்திராசிரம நாட்கள் அத்தகைய நாட்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுவரை நாம் கொச்சார ரீதியாக டிசம்பர் மாத பழங்களைக் கண்டோம் இவையெல்லாம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் அவரவருடைய ஜனநஜாதகம் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த அடிப்பழத்தின் அடிப்படையிலே வருகின்ற ஜனன ஜாதகம் ராசி மற்றும் அம்சம் இவற்றில் லக்னம் என்பது வரும் லக்னத்தின் அடிப்படையிலே யோகக்காரர்களுடைய தசாபுத்தி அந்திரங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் கோச்சார ரீதியாக மிக மிக அருமையாக இருக்கிறது கோள்கள் ஜனன ரீதியாகவும் சிறப்பாக இருந்துவிட்டால் பலன்கள் முத்தரப்பாக உங்களுக்கு பிறகு நான்கு மடங்காக கூட பிறகு வாய்ப்பிருக்கிறது எனவே உங்களுடைய ஜாதகம் இவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டு கொள்வது நல்லது இதுவரை நாம் பார்த்தது கடகராசி என்பதற்கான டிசம்பர் மாத பழங்கள் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா விதமான மேன்மையும் நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலையும் மிகவும் தைரியத்துடன் துணிச்சலுடன் மிகுந்த ஆற்றலுடன் செயலாற்றக்கூடியவர்கள் நீங்கள் நவ கிரகங்களின் நாயகனான சூரியனை ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு எப்பொழுதும் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறமையும் அதற்குரிய ஆற்றலையும் பெற்றிருப்பீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு உங்களுக்கென்று தனி மரியாதையான ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்கென்று நண்பர்கள் கூட்டம் மிக அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் உதவ வேண்டும் தாய் தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மூன்று விதமாக நாம் காணவிருக்கின்றோம் முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு வயதிற்கேற்ப எத்தகைய திசைகள் நடக்கும் என்பதையும் கண்ட பிறகு இரண்டாவதாக துறை ரீதியான பலன்களையும் இறுதியாக சந்திராஷ்டம நாட்கள் எவை அத்தகைய நாட்களிலே எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூற இருக்கின்றேன் எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மக நட்சத்திரம் நான்கு பாதமும் பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியதே சிம்ம ராசி உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் யாரென்று பார்க்கின்ற பொழுது முதலாவது யோகக்காரகன் செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியத்துக்கும் ஒரு சேர அமைகின்ற செவ்வாய் பகவானை முதலாவதான யோகக்காரன் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடம் என்கின்ற கௌரவம் பணபலம் ஆரோக்கியம் ஆயுள் இவற்றை எழுத்து இருக்கின்ற எட்டாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் இரண்டாவது யோகக்காரன் இப்படி ராஜகிரங்களை யோகக்காரர்களாகவும் ராசியாதிபதியாகவும் பெற்ற பாக்கியசாலி என்பதினால் பன்னெண்டு ராசியிலே சிம்ம ராசிக்கு என்று தனி மரியாதை எப்பொழுதும் இருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை கோள்கள் எவ்வாறு இருக்கிறது ஆண்டு கோள்களை முதலாவதாக காண்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே ஐந்தாம் இடத்துக்கு இருக்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பொதுவாக ஐந்தாம் இடத்து இருந்தால் மத்திமப்பலனைத்தான் தருவார் பெரிய அளவிலே கெடுவல்கள் செய்யவில்லை என்றாலும் பெரிய அளவில் யோகத்தையும் தரமாட்டார் மேலும் சூரியனுக்கு ஜென்ம பகைத்தான் சனி பகவான் சூரியனுடைய மைந்தனான சனீஸ்வரர் எப்பொழுதும் சூரியனை வெறுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனியாகப்பட்டவர் தற்பொழுது முழு சுபரான குருவோடைய வீட்டில் இருப்பது ஒரு வகையிலே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாகவே டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது இங்கு ஜோதிட சூட்சும விதி என்கின்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கால புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடமான தனுசிலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் முழு சுபரான குருவோடைய வீட்டில் இருக்கின்றவர் மனநிலையாகப்பட்டது திரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே அமையும் மேலும் சூட்சமமாக பார்க்கின்ற பொழுது சனி இருக்கின்றதோ குருவோடைய வீடு இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது குரு இருக்கின்ற நட்சத்திரமோ அனுஷ நட்சத்திரம் இவை ஒரு வகையில் சூட்சம பரிவர்த்தனை அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன்னொரு வகையான சூட்சம பரிவர்த்தனை இருக்கின்றது சனியாகப்பட்டவர் தனுசில் இருந்தாலும் அவர் இந்த மாதம் முழுவதும் பயணம் செய்கின்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனாகப்பட்டவர் சனியுடைய உச்ச வீடான தன்னுடைய சொந்த வீடான துலாமில் இருப்பதும் ஒரு வகையான இன்னொரு வகையான சூட்சம பரிவர்த்தனை இவற்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை சனியாகப்பட்டவர் மிகவும் முழு சுபரான குருவும் முக்கால் சுபரான சுக்கரனோடு ஒரு தொடர்பு கொண்டிருப்பதனால் நல்ல விதமான யோக பலன்களை இந்த மாதம் முழுவதும் அவர் செய்வார் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்குள்ளிலே ராகு மற்றும் கேது சர்ப்ப கிரகங்களாகப்பட்டவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேதுவும் பனிரெண்டாம் இடத்தில் ராகவும் இருக்கிறார்கள் கேதுவாகப்பட்டவர் ஆறில் இருப்பது அபரிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய எதிரிகள் இல்லாத நிலையும் எதிரிகள் இருந்தாலும் அவர்களை பந்தாடக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் மேலும் ஆறில் அமர்ந்திருக்கின்ற கேது ஆரோக்கியத்திலும் மற்றும் இறை ஆட்டத்திலையும் உங்களுக்கு மிகுதியான அன்பையும் கொடுக்கக்கூடிய இறை நாட்டத்தினால் யோகத்தை பெறக்கூடிய யோக பலத்தைப் பெறக்கூடிய அமைப்பாகவே இந்த டிசம்பர் மாதம் அமையும் பன்னெண்டில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் குரு பார்வை கோடி நன்மை என்கின்ற அடிப்படையிலே அதுவும் குருவோடைய உச்ச வீடான கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்தனால் பொதுவாக ராகுவும் கேதுவும் யாருடைய பார்வை பெறுகிறார் அவர்களைப் போலவே பிரதிபலிப்பார்கள் அப்படி குருவோடைய பார்வை பெறுகின்ற ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விரயமாகப்பட்டதை சுப விரயமாக அசுப விரயம் இல்லாமல் சுபவரயமாக இருக்கும் அதே சமயத்தில் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் எனவே சிறிது உடல்நிலை பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுங்கி அதற்கான சிகிச்சை பெறுவதே நல்லது அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுக்கோள்களை இறுதியாக குரு பகவான் குரு பகவானாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் கோச்சார ரீதியாக நான்கில் அமர்ந்திருக்கின்ற குரு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்பது பொது விதி ஆனால் சிம்ம ராசிக்கு விதிவிலக்காக குருவாகப்பட்டவர் யோகக்காரர் மற்றொரு யோகக்காரனான செவ்வாயோட வீட்டில் அமர்ந்திருப்பது மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பிலும் மாதம் முழுவதும் புதனோடு சேர்க்கை பெறுவதும் குரு புதன் சூரியன் இந்த மூன்று கிரக சேர்க்கை மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய மூன்று பேரும் பத்தாம் இடத்தை ஒரு சேர பார்க்கின்ற அமைப்பிலே தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய தன லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் இவை எடுத்துரைக்கிறது குரு புதன் சூரியன் சேர்க்கை என்று பார்க்கின்ற ஒன்றாம் இடத்துக்குரிய சூரியன் இரண்டாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துக்குரிய புதன் ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்துக்குரிய குரு இந்த மூன்று சேர்க்கை என்பது ராஜயோக சேர்க்கையாகவே சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏற்படும் இங்கு பார்க்கின்ற பொழுது அற்புதமான யோகத்தை எல்லாம் இந்த கிரக சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் இனி நாம் மாத கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனாகப்பட்டவர் குருபுதன் சேர்க்கை பெற்று இன்னொரு யோகக்காரகனான செவ்வாய் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது சூரியனுக்கும் குருவுக்கும் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் இவை மிக அற்புதமான யோக பலன்களை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்படும் மிக அற்புதமான ஏற்றமான மாதமாகவே சூரியன் மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு செயல்படுவார் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று அவர் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார் தனுசிலே சூரியனாகப்பட்டவர் சனியோடு சேர்க்கை பெறுவது தந்தை மகன் உறவையில் சிறு விரிசல் ஏற்படலாம் தந்தை மகனுக்குரிய சிறு சிறு சண்டைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம் நான் ஏற்கனவே கூறியவாறு சூரியனுக்கு ஜென்ம பகை யார் என்றால் அது சனீஸ்வர பகவான் என்ற அடிப்படையிலே சனி சூரியன் சேர்க்கையாகப்பட்டது சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகளும் மேலும் மன சஞ்சலங்களும் தந்தை மகன் உறவிலும் பாதிப்பும் இவையெல்லாம் ஏற்படும் தந்தை மகன் உறவிலே சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அனுசரணையாகச் செல்வதை இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் பிற்பகுதியிலே நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனாக செவ்வாய் உங்களோட ராசிக்கு ஏழாம் மடத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறார் அதன் பிறகு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாவார் ஏழில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியான சிம்மத்தை பார்வையும் மேலும் அவருடைய எட்டாம் பார்வை உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பார்க்க செய்கிறார் பொதுவாக சிம்ம ராசிக்கு செவ்வாய் யோகக்காரகன் என்றாலும் ஏழில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராசியை பார்ப்பதினால் நிறைய கோபங்கள் ஏற்படும் கோப கோபதாபங்களை குறைப்பதே நல்லது வீண் விதண்டாவாதங்கள் செய்யக்கூடிய வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகளில் கடினமாக சொல்லக்கூடிய நிலையாகவே இந்த டிசம்பர் மாதம் ஏற்படும் இவை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஒரு சில ராசியை பார்க்கின்றதும் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதினால் நீங்கள் எது சொன்னாலும் மற்றவர்களுக்கு அது மனக்கசப்பையும் மன வருத்தத்தையும் ஏற்படக்கூடிய நிலையாகவே அமையும் எனவே அமைதியாகவே இருப்பதே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாயால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எனவே செவ்வாய் ஏழில் அமர்ந்திருக்கின்ற பொழுது மிக நல்ல பலன்களை கொடுப்பாரா கோச்சார ரீதியாக என்றால் இல்லை ஆனால் சிம்ம ராசியை பொறுத்தவரை யோகக்காரன் ராசியை பார்க்கிறால் தனவரவு மிகுந்த தைரியம் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய மிக மிக அதிகமான வீரியமான வேகமான செயல்படக்கூடிய ஒரு நிலையாகவே இந்த டிசம்பர் மாதம் செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதும் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் மிக அற்புதமாக ஆட்சியாக இருப்பது மிக தன லாபத்தையும் புத்திரன் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் குழந்தை பேர் கொண்டிருப்பவர்கள் அதற்கான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மேலும் செல்கின்ற இடமெல்லாம் செல்வாக்கும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு சுக்கரனால் ஏற்படும் இவையெல்லாம் உங்களுக்கு சுக்கரனால் மிக அற்புதமான சிறப்பான யோகநிலையாக இருக்கிறது ஆட்சியாக இருக்கின்ற சுக்கரன் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த இடத்துக்குரிய செவ்வாய் சுக்கரனுக்கு கோணத்தில் இருக்கிறார் இவையெல்லாம் ஒரு விதமான நல்ல விதமான ராஜயோக பாலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் தசாபுத்யந்திரங்கள் சிறப்பாக இருந்தால் இவை இரட்டிப்பாகவே கிடைக்கும் இறுதியாக கோழிகளிலே புதன் பகவான் புதனாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்திலே மாதத்தின் முற்பகுதியிலே சூரியன் குரு சேர்க்கை மாதம் முழுவதும் குருவோட சேர்க்கையும் பெறுவது அற்புதமான யோகம் குருவாகப்பட்டவர் புதனோட சேர்க்கை பெறுகிறார் குரு புதன் சேர்க்கை உங்களை பொறுத்தவரை ஐந்து கூறி வரும் பதினோருக்குரியவரும் சேர்க்கை பெறுவது ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஐ அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக புதனாகப்பட்டவர் சுபகிரகத்தை சுப கிரகமாகவும் அசுப கிரகத்தோடு சேர்கின்ற பொழுது அசுப கிரகமாக கருதப்படுவார் இங்கு மாதம் முழுவதும் அவர் குருவோடு சேர்க்கை பெறுவது அவர் முழு சுபராக அற்புதமான யோக பலன்களை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார் இதுவரை நாம் பார்த்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கான ரீதியான பலன்கள் நட்சத்திர ரீதியாக பார்க்கின்ற போது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முக்கியமான திசையாக மத்திம வயதிலே சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை இவை எல்லாம் நடக்கும் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் உங்களோட ராசிக்கு செவ்வாய் மற்றும் சூரியன் ராசியாதிபதி யோகக்காரர்கள் மற்றும் சந்திரன் மற்றும் ராகுவாகப்பட்டோரும் லக்னத்தின் அடிப்படையில் இந்த நான்கு கிரகங்களும் சிறப்பாக இருந்தால் இத்தகைய தசைகளாகப்பட்டது மிகுதியான யோகத்தை மிகுதியான நற்பலங்களை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய ஜாதகத்தை தற்பொழுது எந்த திசாபுத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை ஒரு முறை தெரிந்து கொள்வதன் மூலம் இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு முடிவுகள் தாராளமாக எடுக்கலாமா அப்படி எடுத்தால் வெற்றி பெற முடியுமா என்பது தெரிய வரும் அவற்றை தெரிந்து கொள்வதே சிறந்தது இனி நாம் துறை ரீதியான பழங்கள் என்று பார்க்கின்ற பொழுது வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான மாறும் பத்தாம் இடத்தை குரு புதன் பார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார்கள் ஒம்பது பத்து மிக அற்புதமாக பலம் பெறுகிறது எனவே வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பலவிதமான தன லாபமும் வெற்றியும் கிடைக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய புதிய கிளைகள் துவங்கக்கூடிய அபிவிருத்தி செய்யக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற அற்புதமான பதவி உயர்வு பெறக்கூடிய பதவி மாற்றம் என்றால் அவை உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் பத்துக்குரிய சுக்கரன் மூன்றுக்குரியவரும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இந்த மாதம் இருப்பதும் எந்த அசுப கிரகத்தோடு பார்வையோ சேர்க்கையோ இல்லாத இந்த மாதமாகப்பட்டது உங்களுடைய உத்தியோகத்திலே ஏற்றத்தை இல்லை இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய இடம் என்றால் அது பனிரெண்டாம் இடம் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை யோகக்காரன குரு பார்வை செய்வதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் மிக மிக யோகமாக புதனோடு சேர்க்கை பெறுவதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் ஆசைகள் எல்லாம் எளிதாக நிறைவேறக்கூடிய உங்களுடைய உழைப்பு கேட்ப அதற்கான ஊதியத்தை உயவை பெறக்கூடிய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அன்பும் அனுசரணையாகவும் இருப்பார்கள் சக ஊழியர்களும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாகவே அவை அமையும் ஏனென்றால் குரு புதன் சூரியன் சேர்க்கை இந்த மாதத்தில் மட்டும்தான் இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணம் ஆன பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது அற்புதமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்துக்குரியவர் ஐந்தாம் இடம் என்கின்ற குருக்கோடு சேர்க்கை பெறுகிறார் அதாவது புதன் குருவோடு சேர்க்கை பெறுகிறார் மாதத்தின் முற்பகுதியில் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியனோடும் சேர்க்கை பெறுவதும் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு மற்றும் ராசியாதிபதியான சூரியனோடு புதன் சேர்க்கை பெறுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிலவக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் மேலும் யோகக்காரகனான மற்றொரு யோகக்காரகனான செவ்வாய் குரு புதன் சூரியனுடைய கேந்திரத்தில் இருப்பதால் இவர்களுக்கி அதாவது குரு புதன் சூரியனுக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கிறது கோபத்தையும் கொடுப்பார் அதே சமயம் யோகத்தையும் கொடுப்பார் தனவரவு தாராளமாக திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கென்று தனி மரியாதை கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இவற்றிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் இவையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது என்பதையே தெரிவிக்கிறது மிக மிக யோகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் சுக்கர மூன்றில் ஆட்சியாக இருப்பது அவற்றில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் உங்களுடைய புத்திரர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அவர்கள் சிறந்த முறையில் படிப்பில் வெற்றிக்கனியைப் பறித்து உங்களுக்கென்று நற்பெயர்களை பெறக்கூடிய மாதமாகவே அவர்கள் அமைத்துக் கொடுப்பார்கள் இவையெல்லாம் சாதகமாகவே உங்களுக்கு அமைகிறது என்றாலும் உடல் நலத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சுகஸ்தானம் என்கின்ற நான்காம் இடத்தில் சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் இருப்பதும் இரத்தக்காரகன் யுத்தக்காரன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் ஏழாம் இருந்து ராசியை பார்ப்பதும் உடலிலே உஷ்ணத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கலாம் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இரத்த என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் ராசியை பார்ப்பனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் கோபப்படுவீர்கள் அவற்றினால் இரத்த கொதிப்பு அதிகமாகலாம் இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நிலையில் தினந்தோறும் சில நேரங்கள் சில நிமிடங்கள் இறைவனை வழிபடுவதும் குருமார்களை வழிபடுவதும் அவற்றினால் மனதிலே அமைதியும் நிம்மதியும் உண்டாகும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால் தானே மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் எனவே சிறிது நேரம் இறைவனை தியானிப்பது ஹனுமன் சாலிசாவை சிறிது நேரம் படிப்பது உங்களுடைய மனதிலே இருக்கின்ற சிறு சிறு குழப்பங்களெல்லாம் விலகும் மனதிலே நிம்மதி உண்டாகும் இவை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் பரிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அனுமன் சாலிசாவை படித்து வந்தாலே லட்சணாமூர்த்தி வணங்கி வந்தாலே மிகச்சிறந்த யோகங்கள் எல்லாம் குரு மற்றும் சனியால் உங்களுக்கு ஏற்படும் எனவே நான் ஏற்கனவே கூறியதாறு உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் வெற்றி தான் இந்த மாதம் சிறப்பான மாதம் உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருபலன் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருக்கிறார் மேலும் கலத்திரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் குருவோடை விட்டு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து பயணம் செய்வதனால் அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் கலத்திரத்துக்கான திருமணம் கைகூடக்கூறான மாதமாகவே டிசம்பர் மாதம் அமையும் ஆ மாதத்தின் முற்பகுதியிலே கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு சிறப்பான யோகத்தில் அவற்றினால் வெற்றி திருமணத்துக்கான சுபகாரியங்கள் சாதகமாகவும் சுமூகமாகவும் நடக்க வரக்கூடிய ஒரு பொதுவாக மார்கழி மாதத்திலே அதாவது மாதத்தின் பிற்பகுதியிலே திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டார்கள் என்றால் தாராளமாக எடுக்கலாம் அவற்றினால் உங்களுக்கு எந்த விதமான கிருபலமும் ஏற்படாது எனவே இந்த மாதம் திருமணத்துக்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அவற்றிலே வெற்றி கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் செய்வர்களாக ஐடி துறையிலே பணிபுரிவர்களாக அரசாங்கத்திலே பணிபுரிவராக இவையெல்லாம் இருந்தால் உங்களுக்கு மிக மிக யோக பலன்களை மிக மிக வெற்றிகளை குரு புதன் சூரியன் சேர்க்கை பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும் மிக யோகத்தையும் மிக வெற்றியும் ஒரு சேர நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய துறையிலே வெற்றி பெறுவீர்கள் அவற்றில் மிகச்சிறந்த முறையிலே உங்களுக்கு என்று புகழ் கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்கக்கூடிய மற்றவர்களால் பாராட்டு பெறக்கூடிய நற்சான்றுகள் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் செவ்வாய்க்குரிய பரிகாரமாக முருகனை வழிபடுவரும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாலே குருவும் செவ்வாயும் எப்பொழுதும் நன்மை செய்வார்கள் அவர்களை நீங்கள் தொடர்ந்து வணங்கி சுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி சுப்பிரமணிய சுவாமியை போற்றி போற்றி என்று கூறுவதன் மூலம் நல்ல யோக நீங்கள் பெறுவீர்கள் இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது புத்திகாரகன் என்கின்ற குரு பகவானும் வித்தை காரகன் என்று அழைக்கப்படுகின்ற புதன் பகவானும் சேர்க்கை பெறுவது அறிவும் வித்தையும் சேர்க்கை பெறுகின்ற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருப்பதினால் கல்வியில் ஏற்றம் கிடைக்கும் ஏனென்றால் இரண்டாம் இடத்துக்குரியவர் புதன் இரண்டாம் தான் கல்வி ஸ்தானம் அவற்றால் குரு புதன் சேர்க்கையால் மிக மிக யோகமான கல்வியிலே மேன்மை பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்கள் என்று பார்க்கின்றபோது கலைக்குரியவன் சுக்கரன் பார்க்கவன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கராச்சாரியார் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பதும் அது மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் கலைத்துறையிலே முயற்சி செய்து அவற்றிலே வெற்றி பெற்று மிக மிக சந்தோஷத்தையும் மிக மிக புகழையும் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் பெரிய படைப்புகள் படைக்கக்கூடிய அவற்றினால் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கும் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கும் சிம்ம ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ராஜகிரகமான சூரியனை ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சூரியனும் அவர் சு குரு புதனோடு சேர்க்கை பெறுகிறார் சூரியனாகப்பட்டவர் சேர்க்கைப் பெறுகிறார் இவையெல்லாம் அரசியலே மாதத்தின் முற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றிகளும் புதிய பதவி கிடைக்கக்கூடிய மக்களால் புகழ் பெறக்கூடிய அவர்களால் பாராட்டக்கூடிய மாதமாகவே இப்பொழுது இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் சிறந்த அங்கீகாரங்கள் கிடைக்கும் இவையெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியன் சனியோடு சேர்க்கை பெறுவது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரியவர் சத்துரு ஸ்தானத்துக்குரியவரான சனி சூரியனுக்கு ஜென்மப்பகை அவர் சேர்க்கை பெறுகிறார் இவ்வாறு சேர்க்கை பெறுகின்ற பொழுது நீங்கள் இறை நாட்டத்தை நாட வேண்டும் எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது ஞாயிறு தோறும் சிவாலயம் சென்று குறிப்பாக காலை பதினொன்று டு பனிரெண்டு குரு ஓரையிலே சிவனை வழிபடுவதும் சூரியனை வழிபடுவதும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சூரியனுடைய ஆதித்ய ஸ்லோகம் சொல்வதும் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் அதற்குரிய மந்திரத்தை உங்களுக்கு எடுத்துக் கூறி எவ்வாறு அவற்றை உச்சரிக்க வேண்டும் என்பதை எடுத்துக் கூறுவேன் என்னை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள் இனி நாம் சந்திராசிரம நாட்கள் எவை என்பதை காணவிருக்கின்றோம் சந்திராசிரம நாட்கள் இட்டால் சந்திரன் எட்டில் அமர்வது சிம்ம ராசியை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்துக்குரிய சந்திரன் எட்டாம் இடத்தில் வருகின்ற நாட்கள் விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும் என்றாலும் சந்திராசிம நாட்களிலே மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் இவை செய்யலாமா வேணாமா எது நல்லது எது கெட்டது என்பதை அறியாத வண்ணம் மனதிலே குழப்பங்கள் இருக்கும் ஆகிய அத்தகைய நாட்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது புதிய தொழில் துவங்குவது புதிய வியாபாரத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவது புதிய வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது அல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராசம நாட்கள் எவை என்றால் பதினஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஆறு நாற்பத்து ஐந்து மணி முதல் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அதிகாலை நான்கு முப்பது மணி வரை சந்திராசம நாட்களாகும் அத்தகைய நாட்களிலே அத்தகைய நாட்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதை சிறப்பு இதுவரை நாம் பார்த்தது சிம்மராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலங்கள் கோச்சாரம் என்பது வெறும் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் அனைத்து சிம்மராசிக்கும் கெடுபலங்கள் ஏற்படுமா நற்பலன்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை அவருடைய விதிப்பயன் எவை என்றால் அவருடைய ஜனன ஜாதகம் தூங்க தெரிய வரும் ஜனன ஜாதகம் சிறப்பாக இருந்து விட்டால் கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயமாக ஏற்படாது நற்பலன்கள் அதிகமாக பெறப்படுவேன் இங்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் என்றால் இவை உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் மூலம் வருகின்ற ஜனன ஜாதகம் ராசி மற்றும் அம்சம் இவற்றில் லக்னம் என்பது வரும் லக்னத்தின் அடிப்படையிலே தான் யோகக்காரர்கள் யார் என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் நான் ராசி அடிப்படையிலே உங்களுக்கு யோகக்காரர்களை கூறினேன் அல்லவா அது போலவே லக்னத்தின் அடிப்படையில் யோகக்காரர்கள் வருவார்கள் இங்கு நான் ஏற்கனவே கூறியது போல் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இவர்கள் எல்லாம் தசைகளாக உங்களுக்கு வருவார்கள் லக்னத்தின் அடிப்படையிலே இவர்கள் யோகக்காரர்களாக இருந்து விட்டால் மிகுதியான நற்பலங்கள் எல்லாம் டிசம்பர் மாதம் மட்டுமல்ல எப்பொழுதும் பெறுவீர்கள் இவை எவை தெரிவிக்கும் உங்களுடைய ஜாதகம் யார் சொல்வார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் காட்டினால் அவர் உங்களுக்கு எடுத்துக் கூறுவார் பலன்களை ஆராய்ந்து கணித்து எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிப்பார் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு இருக்கிறது லக்னத்தின் அடிப்படையிலே ராசியின் அடிப்படையிலே கிரகநிலைகள் ராசி அடிப்படையிலும் லக்னத்தினரும் சிறப்பாக இருக்கிறதா என்பதை அறிந்து உங்களுக்கு பலன்களை எடுத்துக் கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசிய எண்ணிலே என்னை நீங்கள் அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் ஜோதிட அன்பர்கள் வீடியோ சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருப்பதனால் என்னுடைய அலுவலகத்துக்கு நேரி வந்து உங்களுடைய பலாவலங்களை தெரிந்து கொள்ளலாம் அலைபேசி மூலமாகவும் உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சத்துரை பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் உடங்களுக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்று புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் அவை தெரிவிக்கும் மேலும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் தெரிகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கன்னிராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம் அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆலோசனையும் அவர்களுக்கு நல்ல ஒரு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் ஆனால் அதே சமயம் அளவோடு பழகக்கூடியவர்கள் அதிகமான நண்பர்கள் பொதுவாக கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்க மாட்டார்கள் உங்களை விட மேலாக இருக்கின்ற மேற்பதவியிலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு எப்பொழுதும் இயற்கையாகவே அவர்களே உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் உங்களிடம் பழக வேண்டும் என்ற அன்போடு அணுகுவார்கள் அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதமும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதமும் உள்ளடக்கியதே கன்னிராசி உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் என்றாலும் யோகக்காரகன் என்று பார்க்கின்ற பொழுது சனீஸ்வரர் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு யோகக்காரகன் அசுரகுரு என்கின்ற சுக்கராச்சாரியாரை யோகக்காரகனாக பெற்றவர்கள் நீங்கள் அதன் அடிப்படையிலே இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதும் உங்கள் ராசி அடிப்படையிலே நன்மைகளை செய்வார்கள் இவர்களுடைய தசா புத்திகள் இருந்தால் உங்களை பொறுத்தவரை சுக்கரதசை வராது என்றாலும் சுக்கர புத்தியாகப்பட்டது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும் மேலும் சனியாக பு சனியோடைய புத்தியாகப்பட்டதும் எப்பொழுதும் யோகம் தரும் எனவே ஆண்டு பழங்களை என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் எத்தகைய புத்தி இந்த ஆண்டு முழுவதும் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது தசா புத்தி சிறப்பாக இருந்தால் கோச்சார ரீதியாக பெரிய அளவில் கெடுபலங்கள் இருக்காது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை நாம் மூன்று விதமான பலன்களை காணவிருக்கின்றோம் முதலில் கிரகங்களின் சஞ்சார நிலை மற்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எத்தகைய தசையிலெல்லாம் நீங்கள் இப்பொழுது சந்திப்பீர்கள் என்பதை பார்க்கப் போகிறோம் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது துறை ரீதியான பலன்கள் இறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக எந்த நாட்களில் இருக்க வேண்டும் எந்த நாட்கள் என்றால் சந்திராசிரமம் எத்தகைய நாட்களிலே வருகிறது அதன் பிறகு உங்களுக்குரிய யோக நிறங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை மேலும் எந்த எண் உங்களுக்கு சிறந்த எண் என்பதை தெரிவிக்க இருக்கின்றேன் முழுவதுமாக இந்த பதிவை பார்க்கின்ற பட்சத்தில் நீங்கள் அனைத்து பலன்களையும் அனைத்து விதமான எண்ணங்கள் எண்கள் யோகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக கிரக சஞ்சாரங்களை கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக சிறப்பான கிரகங்கள் அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது யோகக்காரகன் என்று சொன்ன சுக்கர பகவான் மிகவும் பலமாக இருக்கிறார் முதலாவதாக ஆண்டு கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் தற்பொழுது நான்காம் இடத்தில் இருக்கிறாரே அர்த்தாஷ்டம சனியாயிற்றே என்று நீங்கள் ஐயப்பட வேண்டியதில்லை ஒரு கிரகமாகப்பட்டது தான் இருக்கின்ற ஸ்தானத்தின் அடிப்படையிலே பலன்கள் செய் கொடுத்தாலும் அவர்கள் பயணம் செய்கின்ற நட்சத்திரத்தின் அண்மையிலும் அவர்கள் பலன் கொடுப்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வது அற்புதமான நன்மைகளை சனியால் உங்களுக்கு கொடுக்கப்படும் பெரிய அளவில் கெடுபலன்கள் இருக்காது சனி பார்வை என்று பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்வதனால் எதிரிகள் இல்லாத நிலையும் போட்டிகள் இல்லாத நிலையும் அவ்வாறு போட்டிகள் இருந்தாலும் அவற்றை வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அவர் கொடுப்பார் மேலும் அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் ஜீவன ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலே நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் மேலும் அவர் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் இதுவரை மனதிலே சஞ்சலங்கள் இருந்திருக்கும் குழப்பங்கள் இருந்திருக்கும் சில சமயத்திலே பதட்டங்கள் கொடுத்திருக்கும் இவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பூராட நட்சத்திரம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரம் மகிழ்ச்சிக்குரிய தான் சுக்கர் எனவே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை சனியால் உங்களுக்கு மகிழ்ச்சியே நிலவும் ஆண்டு கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ராகு மற்றும் கேது சர்ப்ப கிரகங்கள் ஒரு ராசியிலே ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள் இங்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் இருப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குருவாகப்பட்டவர் ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்வது மிக நல்ல லாபத்தையும் தன வரவையும் தன லாபத்தையும் ராஜாங்க கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இவை உங்களுக்கு தெரிவிக்கின்றது எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகுவால் மிக சிறந்த தன லாபத்தைப் பெறுவீர்கள் மேலும் கேதுவால் இறை நாட்டத்தின் மூலம் உங்களுடைய எண்ணங்களை பலப்படுத்தி நல்ல விதமான சிந்தனைகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவாய் கிடைக்கும் இறுதியாக ஆண்டு கோழிகளிலே குரு பகவான் குருவாகப்பட்டவர் இந்த மாதம் முழுவதும் புதனோடு சேர்க்கை பெறுவது மூன்றாம் இடத்தில் புதன் இருப்பது சிறந்த கோச்சார நிலை இல்லை என்று ஜோதிடத்தின் அடிப்படை விதி என்றாலும் உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெறுவதும் மிக நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக குருவுக்கு ஏற்படும் பொதுவாக குரு புதன் சேர்க்கை பெற்றாலே மிக சிறந்த ஆற்றல் பெறக்கூடிய அமைப்பு இங்கு குருவுடைய பார்வை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே கணவன் மனைவி உருவாகப்பட்டது சீராக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்ற குரு மிக சிறந்த நன்மைகளை எல்லாம் அவற்றிலே கொடுப்பார் மேலும் அவருடைய இறுதி பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பார்வை கோடி நன்மை என்கின்ற அடிப்படையிலே இந்த இடங்கள் எல்லாம் சிறப்பு பெறும் எனவே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்களால் நீங்கள் உதவி பெறுவீர்கள் அவர்களிடம் நீங்கள் நட்பு பாராட்டுவீர்கள் இவ்வாறு குருவாகப்பட்டவர் இந்த மாதத்திலே மிக சிறந்த பாக்கியத்தையும் மிக சிறந்த லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே டிசம்பர் மாதம் இருக்கும் மாதக்கோள்கள் இனி மாதக்கோள்களிலே உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான சுக்கர பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் இடம் என்கின்ற தன்னம் குடும்பம் வாக்கு கல்வி ஆட்சியாக இருப்பதும் மேலும் சுக்கிரனும் சனியும் ஒரு சூட்சம பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் சனியாகப்பட்டவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனாகப்பட்டவர் சனி உச்சம் பெறுகின்ற வீடான தன்னுடைய சொந்த வீடான துலாமில் ஆட்சியாக இந்த மாதம் முழுவதும் இருப்பது இத்தகைய சூட்சம பரிவர்த்தனை அற்புதமாக ஐந்துக்குரிய சனியும் ஒன்பதுக்குரிய சுக்கரனும் சூட்சம பரிவர்த்தனையாக இருப்பதனால் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் பெறுவீர்கள் மிகப்பெரிய தன லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உங்களுடைய முயற்சிகளை தாராளமாக இந்த மாதம் எடுத்தீர்கள் என்றால் அவற்றிலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தன லாபமும் ராஜாங்க கௌரவமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உங்களுடைய வாக்குக்கு சமூகத்தில் மரியாதையும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு என்ற தனி பூகலும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கல்வியிலே மேன்மையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் இவையெல்லாம் நாள் மிக அற்புதமாக இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் ஆண்டு கோள்களை பார்த்த பிறகு மாதக்கோளிலே சுக்கராகப்பட்டவரை முதலாவதாக பார்த்தோம் இனி சூரிய பகவான் சூரிய பகவானாகப்பட்டவர் ஒரு மாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசியிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை மூன்றாம் இடத்தில் குரு புதன் சூரியன் சேர்க்கையாகப்பட்டது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அரசாங்க வகையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஆதரவும் கிடைக்கும் இதுவரை அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணங்கள் எல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மாதமாகவே இருக்கும் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசியலிலே மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாக மாதத்தின் முற்பகுதியில் இருக்கும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று சூரியனாகப்பட்டவர் விருட்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சியாகிறார் அது நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானம் சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுவது ஒரு வகையில் நல்லது அல்ல சூரியனோட மகன்தான் சனி என்றாலும் சூரியனுக்கு ஜென்ம பகையானவர் தான் சனி பகவான் இவ்வாறு சனியும் சூரியனும் சேர்க்கை பெறுவது தந்தை மகன் உருவாகப்பட்டதில் விரிசல் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படும் மேலும் உடல் நலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உஷ்ண கிரகமான சூரியன் நான்காம் இடத்தில் இருட்டு கிரகமான சனியோடு சேர்க்கை பெறுவது வெளிச்சமும் இருட்டும் சேர்க்கை பெறுகின்ற நாளா இடம் என்பதுதான் சுகஸ்தானம் எனவே தாயார் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு சிறு உடல்நல பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக அவரை மருத்துவருக்கு அழைத்துச் செல்வது உங்களுடைய கடமை மேலும் உங்களுடைய உடல் நலத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறு உடல் நலத்தில் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய நான்காம் இடத்தில் வருகின்ற சூரியன் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது லாபத்தை நன்மையை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் மாதம் முழுவதும் குருவோடும் சேர்க்கை பெறுகிறார் மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனோடு புதன் சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற அற்புதமான யோகத்தை பெறுவீர்கள் மூன்றாம் இடத்தில் மிக அற்புதமாக சூரியன் புதன் குரு சேர்க்கை உங்களுக்கு புதனால் மிகப்பெரிய யோகத்தையும் மிக சிறந்த அறிவாற்றலையும் எந்த ஒரு செயலையும் திட்டுமிட்டு செயல்படக்கூடிய எண்ணங்களையும் பிரிவீர்கள் எனவே இந்த மாதமாகப்பட்டதில் உங்களுக்கு புதனாலும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இறுதியாக மாதக்கோழிகளிலே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறார் இங்கு குறிப்பாக நான் ஒன்று கூற விரும்புகின்றேன் புதனை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்தில் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் மற்றும் கேட்டை அனுஷம் சனீஸ்வரருடைய நட்சத்திரம் கேட்டை என்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரம் இவ்வாறு அவர் பயணம் செய்கின்ற புதன் பகவான் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் மிக சிறப்பாக இருப்பதனால் புதனால் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை பெறுவது அதே செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பூரட்டாதி நட்சத்திரம் என்கின்ற நட்சத்திரத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பயணம் செய்ய ஆரம்பிப்பார் அது அவருக்கு பிடித்த நட்சத்திரம் பூரட்டாதி என்பது குருவோடி நட்சத்திரம் எனவே ஆறாம் இடத்தில் மிக அற்புதமான யோக பலன்களை டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை கொடுப்பார் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து விடுவார் ஏழாம் இடம் என்பது குருவோடைய வீடு என்றாலும் பொதுவாக ஏழில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் கோபத்தை கொடுப்பார் கணவன் மனைவி உடையிலே சிறு சிறு மனச கசப்புகளை ஏற்படுத்துவார் இவையிலே நீங்கள் கையாள வேண்டும் கவனமாக மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரத்த காரகன் அழைக்கப்படுகின்ற செவ்வாய் ஒரு சேர ராசியும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பது சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கப்படும் எனவே இதற்கு பரிகாரமாக முருகப்பெருமானை வணங்குவதும் ஸ்ரீ விஷ்ணு பகவானை வணங்குவதும் எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே செவ்வாய் மாற்றப்படுவார் கடவுளை மீறி எதுவுமே இறை வழிபாட்டின் மூலம் எத்தகைய பிரச்சினைகளும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் கிடைக்கும் அந்த மனோபலத்தால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சாதிப்பீர்கள் இவ்வாறு கிரக சஞ்சார நிலைகள் இருக்கின்றது இந்த மாதத்தில் இனி உங்களுடைய நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் இவையெல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவையே உங்களுடைய பிறப்பு திசையாக வரும் இதற்கு அறுதப்படியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மத்திம வயதிலே ராகு தசை நடக்கும் இந்த ராகு தசையாகப்பட்டது பொதுவாக இளம் வயதிலே வரலாம் அல்லது மத்திம வயதிலே வரலாம் அப்படிப்பட்ட ராகு தசையாகப்பட்டது சூட்சம கிரகம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் அடிப்படையில் அவர்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் ராகு மிகப்பெரிய நன்மையைக் கொடுப்பார் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போய் கெடுப்பார் இல்லை என்பார்கள் எனவே ராகுவாகப்பட்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை காண்பது அவசியம் அதற்கு அடுத்தபடியாக தசையாக குரு தசை வரும் இந்த குரு தசையாகப்பட்டது பதினாறு வருடம் ஜான ஜாதகத்தின் அடிப்படையிலே லக்னத்தின் அடிப்படையிலே குரு பலமாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அம்சத்திலும் சிறப்பாக இருந்தால் பதினாறு வருடம் என்பது குபேர சம்பத்தை கொடுக்கும் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் மத்திம வயதிலே சனி தசை புதன் தசை சந்தித்தால் மிக யோகத்தை பெறுவீர்கள் எனவே இவையெல்லாம் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் மூலமாகவே இப்பொழுது இந்த திசையாகப்பட்டது நடக்கிறது எந்த தசை புத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது அதன் அடிப்படையில் உங்களுடைய திட்டங்களை மிக மேகமாக மிக வீரியமாக செயல்படுத்த முடியும் மிகப்பெரிய வெற்றிகளும் நீங்கள் பெற முடியும் இனி நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம் முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு அன்புள்ள கன்னிராசி வியாபாரி அன்பர்களே இந்த மாதத்தில் சனியாகப்பட்டவர் சுக்கரனுடைய சாரத்தில் பயணம் செய்து பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனுடைய பார்வையும் பத்தாம் இடத்தில் பெறுவதும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் பெறுவீர்கள் சூரியன் சனி செயற்கையாகப்பட்டது சிறு இடைஞ்சல்களையும் கொடுக்கும் பங்கு தொழிலை பொறுத்தவரை மிக மிக சுமிச்சுமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் மிக அதிகமாகவே இருக்கும் ஊழியர்களும் உங்களிடம் அன்பாக உண்மையாக உழைப்பார்கள் மிக சிறந்த வெற்றியெல்லாம் இந்த மாதம் சுக்கரன் செவ்வாய் சூரியன் குரு புதன் இந்த ஐந்து கிரகங்களால் நீங்கள் அதிகமாகவே வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் தன லாபமாகப்பட்டது திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலே நன்றபடியாக சுமூகமாகவே இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது முயற்சிஸ்தானமான மூன்றாம் இடத்தில் குரு புதன் இருப்பதினால் உங்களுடைய நான் ஐடி துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் மேலதிகாரிகள் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப நற்சான்றிதழும் பாராட்டும் தெரிவிப்பார்கள் இவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்கிறது என்றாலும் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்தது இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் குருபுதனும் சூரியனும் மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் இருப்பார் இவையெல்லாம் உங்களுடைய துறையிலே மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அவற்றை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி புகழ் பெறுவீர்கள் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் இந்த மாதம் அதிகமாகவே உங்களுடைய முயற்சியின் மூலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது எளிதாக உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நாட்டுக்கு செல்லக்கூடிய யோக நிலையாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது ஜனன ஜாதகமும் சிறப்பாக இருந்துவிட்டால் மிக மிக நல்ல பலன்கள் அதிகமாக இரட்டிப்பாக முத்தரப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று நாம் காக்கின்ற பொழுது மிக சிறந்த மிக யோகமான மிக அன்பான மகிழ்ச்சியான மாதமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான மாதம் உங்களை பொறுத்தவரை குடும்பஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்தில் தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதியான சுக்கரன் ஆட்சியாக இந்த மாதத்தில் இருப்பதும் எந்த அசுப கிரகமும் சுக்கரனோட சேர்க்கை பெறாமலும் பார்வைப்படாமலும் இருப்பதும் உங்களுக்கான மகிழ்ச்சியான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுடைய பேச்சுக்கு சொல் பேச்சுக்கு மறுபேச்சு கெழுவாமல் உங்களுக்கிடம் அன்பாக குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்கள் உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள் தனவரவாகப்பட்டது இந்த மாதத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கும் மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பவர் என்றால் வியாபாரம் சிபுரா என்றால் மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவில் உங்களுடைய உழைப்பும் வெற்றியும் ஏற்றமும் இருக்கும் இவையெல்லாம் உங்களுடைய மனதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுடன் அங்கு சகஜமாக இருப்பதனாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் அன்பாகவும் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய பாராட்டும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் அமையும் இரண்டாம் இடத்தில் சுக்கிர நாட்சியாக இருக்கிறார் உங்களுக்கு மேலும் அற்புதமாக குரு புதன் சேர்க்கை மூன்றாம் இடத்தில் இருப்பினார் உங்களுடைய முயற்சியை பொறுத்தவரை மிக வேகமாக புத்திசாலித்தனமாக மற்றவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய அளவிலே உங்களுடைய வேகமான வெற்றி இருக்கும் இவையெல்லாம் டிசம்பர் மாதத்தில் ஆணித்தரமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் நீங்கள் எதிரிகளை பந்தா பந்தாடக்கூடிய ஆற்றை தைரியத்தை பெறுவீர்கள் இவையெல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது எனவே திருமணமான பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பான சந்தோஷமான யோகமான மாதம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புத்திர பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அதாவது குழந்தை பேருக்கான நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் புத்திரர்களால் லாபமும் அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பால் வெற்றியும் பெறக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் தன லாபமும் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் இனி நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் யோகக்காரகனான சுக்கர பகவானை கலத்திரக்காரகன் அவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆட்சியாக இருப்பதனால் திருமணத்துக்கான சுபகாரியத்துக்கான முயற்சியை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அவற்றை கைகூடக்கூடிய நிலையாகவே சாதகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எனவே தாராளமாக திருமணத்துக்கான முயற்சி நீங்கள் எடுக்கலாம் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய நட்சத்திரமான உத்திரம் அல்லது அஸ்தம் அல்லது சித்திரை இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எத்தகைய நட்சத்திரம் மன பார்த்து பொருத்தம் வருகிறது என்று முடிவுக்கு வராமல் உங்களுடைய ஜாதகமும் மண ஜாதகம் அடிப்படையில் எவ்வாறு பொருந்துகிறது என்பதன் மூலமாகவே நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இது ஒரு தகுந்த ஜூதரை தெரிவிக்க முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் திருமண பொருத்தம் பார்த்து நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பீர்களால் அவற்றிலெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய மாறும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சூரியன் குரு புதன் மேலும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுடைய துறையிலே நீங்கள் பெறுவீர்கள் இனி நாம் மாணவ கண்மனைகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மனைகளில் குரு புதன் செயற்கையாகப்பட்டது மிக அற்புதமாக மூன்றாம் இடத்தில் இருப்பினால் கல்வியிலே பல்வேறு விதமான முயற்சிகள் செய்வீர்கள் அவற்றினால் நற்பெயரை எடுப்பீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான மாதமாகவே இருக்கும் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகன் என அழைக்கப்படுகின்ற சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பது கலைத்துறையிலே மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுடைய முயற்சியால் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் அமையும் மிகப்பெரிய எல்லாம் பெறக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் ராஜகிரகங்கள் மேலும் சூரியன் இன்னொரு ராஜகிரகமான மற்றொரு ராஜகிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய அரசாங்கத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவே இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருக்கும் மிகச்சிறந்த வெற்றியான மாதம் இவை எனவே மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை எதிர்நோக்குங்கள் இதுவரை நாம் பார்த்தது கன்னிராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பழங்கள் துறை ரீதியாக பார்த்தோம் இதுவரை இனி சந்திராசிரம நாட்கள் எத்தகைய நாட்கள் அத்தகைய நாட்களில் நாம் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை காணலாம் சந்திராசிரமம் என்றால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வருகின்ற நாளே சந்திராஷ்டமம் அத்தகைய நாட்களிலே நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திரன் மனோகாரகன் மனதிலே சிறு சிறு குழப்பங்களை கொடுப்பார் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கின்ற மனோ குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஆகையில் அத்தகைய நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள் செய்வது வீடு மாற்றுதல் மற்றும் வாகனம் வாங்குதல் மேலும் நிலம் வாங்குதல் போன்றவற்றை நீங்கள் தவிர்ப்பதே நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எவை என்றால் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஒம்பது முப்பது மணி வரை சந்திராசிரம நாட்கள் சற்று எச்சரிக்கையாக அத்தகைய நாட்களில் இருங்கள் இதுவரை நாம் பார்த்தது கன்னிராசிக்குரிய கோச்சார பலன்கள் டிசம்பர் மாதத்துக்குரியவது இவை எல்லாம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அனைத்து கன்னிராசிக்கும் முழுமையான நற்பலங்கள் ஏற்படுமா நிச்சயமாக அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுடைய ஜனன ஜாதகம் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே வருகின்றது தான் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவற்றிலே ராசி மற்றும் அம்சம் வரும் அவற்றில் லக்னம் என்பது வரும் இந்த லக்னத்தின் அடிப்படையில்தான் முழுமையான யோகக்காரர்கள் யார் என்பதை அறிய முடியும் அவற்றின் மூலமே தான் திசா புத்திகளை நாம் பலன்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜோதிட உங்களுக்கு எடுத்துக்கூற முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது கணித்து ஆராய்ந்து அதற்குரிய பலன்களை உங்களுக்கு நான் எடுத்து கூறுவேன் நான் ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை எடுத்துக்கொள்வதனால் உங்களுக்கான நேரங்களை நீங்கள் சரியாக திட்டமிட்டு அந்த நாட்களிலே என்னிடம் பலன்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வீடியோ சாட் மூலியமாகவும் உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் கீழே இருக்கின்ற லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் கண்ணிராசி அன்பர்களுக்கான உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஏலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய துலாம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காண அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு முறையாக கவனமாக செயல்பட்டு அவற்றிலே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்களே நீங்கள் நேர்மையை குறிகோளாக கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடாது எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவற்றை செயல்படுத்தி வெற்றிக்கனியை பறிப்பதிலே மிகச்சிறந்தவர்கள் நீங்கள் மகிழ்ச்சியோ துக்கத்தையோ அவ்வளவு எளிதாக வெளிப்படுத்த மாட்டீர்கள் உங்கள் பட்டதை மிகவும் சீரியஸாக சிந்தித்து அவை நல்லவையாக மற்றவர்களுக்கு தெரிவிப்பீர்கள் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதமும் உள்ளடக்கியதே துலாம் ராசி உங்களுடைய ராசியாதிபதி சுக்கர பகவான் அசுரகுரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவானை ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் யோகக்காரகன் யார் என்று பார்க்கின்றவள் முதன்மையான யோகக்காரகன் சனீஸ்வர பகவான் நான்காம் மடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் ஐந்தாம் மடம் என்கின்ற கோணத்திற்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் முதன்மையான யோகக்காரன் அதற்கு அடுத்தபடியாக பாக்கியஸ்தானம் என்கின்ற ஒன்பதாம் இடத்துக்கும் விரயஸ்தானம் என்கின்ற பனிரெண்டாம் இடத்துக்கும் வருகின்றவரை புதன் பகவான் அடுத்த யோகக்காரன் இப்படி சுக்கிரன் சனி புதன் மூன்று பேரும் நட்பு கிரகங்கள் எனவே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நாம் மூன்று விதமான பலன்களை காணவிருக்கின்றோம் முதலாவதாக கிரகங்களின் சஞ்சார நிலை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே திசைகள் இரண்டாவதாக துறை ரீதியான பலன்கள் இறுதியாக பார்க்கின்ற பொழுது சந்திராஷ்டம நாட்கள் எத்தகைய நாட்களிலே நீங்கள் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த பரிகாரங்கள் செய்வது நல்லது எந்த இறை வழிபாடு செய்வது நல்லது எந்த எண் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் எந்த நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்பதையும் நான் தெரிவிக்க இருக்கின்றேன் எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலையிலே ஆண்டு கோள்கள் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் மிக அற்புதமாக பலமாக இருக்கிறார் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது நவக்கோள்களிலே முழு சுபரான குருவோடைய வீடு மேலும் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரமான கூராட நட்சத்திரம் ஒரு சேர முழு சுபரான குருவோடைய வீட்டிலும் முக்கால் சுபரான சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் பயணம் செய்கின்ற இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்கிறது முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் ஸ்தானம் இவையை உங்களுக்கு எவ்வாறு எடுத்துக்காட்டுகிறது என்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான யோக பலன்களையும் உங்களுடைய முயற்சிக்கு எளிதாக வெற்றி கிடைக்கக்கூடிய நிலையும் போட்டிகள் இல்லாத நிலையாகவே அமைகிறது மேலும் இங்கு சூட்சம பரிவர்த்தனையாக சனியாகப்பட்டவர் சுக்கரனுடைய சுக்கரனாகப்பட்டவர் சனியுடைய உச்ச வீடான துலாம் அதுவே அவருடைய சொந்த வீடு சுக்கரனுடைய சொந்த வீத் இவ்வாறு சூட்சம பரிவர்த்தனை ஏற்படுவது மிக மிக அரிதாகவே ஏற்படும் அவை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான யோகத்தை எல்லாம் கொடுக்கின்றது அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்களான ராகு கேது ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு பத்திலும் கேதுவாகப்பட்டவர் நான்கிலும் இருப்பதும் உத்தியோக ரீதியாக ஜீவன ரீதியாக தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பத்தில் இருந்தால் பரலோகத்தை ஆழ்வான் என்ற ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப மிக அற்புதமான யோக பலன்கள் ஏற்படும் மேலும் ராகுவை குரு பார்வை செய்கின்றார் இந்த மாதத்தை பொறுத்தவரை வேறு எந்த கிரகமும் பார்வை செய்யாத பட்சத்தில் ராகுவாகப்பட்டவர் பத்தில் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுப்பார் எப்படியெனில் ராகு இருக்கின்ற வீடாகப்பட்டு தான் குரு உச்சம் பெறுகின்ற கடகம் எனவே கடகராகு என்பது விசேஷம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவால் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய தன லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கப்பெறும் அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக குரு பகவான் ஒரு ராசியிலே ஒரு வருடங்கள் இருக்கக்கூடியவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பொதுவாக இரண்டில் ஓச்சார ரீதியாக குரு வருகின்ற பொழுது இரண்டாம் இடம் என்பது தான் தனஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி போன்ற இடங்களுக்குரியவரே இரண்டாம் இடத்துக்குரியவர் அப்படிப்பட்ட இரண்டாம் இடத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு புதன் சேர்க்கை மாதம் முழுவதும் இருக்கிறது இது அற்புதமான யோகத்தை தரும் மேலும் மாதத்தின் முற்பகுதியிலே குரு புதன் சூரியனும் சேர்க்கை பெறுகிறார் சூரியனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பாதகாதிபதி என்றாலும் அவரே லாபாதிபதி எனவே தனஸ்தானத்தில் லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் அதாவது ஒன்பதாம் இடத்துக்குரிய புதன் சேர்க்கை பெறுவது மிக மிக அற்புதமான யோகங்கள் தொட்டதெல்லாம் கூடிய எண்ணமும் கொண்ட மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய முயற்சியை தாராளமாக துவங்கலாம் புதிதாக தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சொந்த தொழிலே எனக்கு பிடிக்கும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் அவற்றிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாவற்றிலும் மிகுந்த யோகத்தை கிடைக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி உருவாகப்பட்டது சீராக இருக்கும் பெரியோர்கள் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள் எந்தவிதமான சண்டை சச்சரவுகள் இல்லாத மாதமாக குடும்பத்தில் இந்த மாதம் இருக்கும் மேலும் கல்வியிலே மேன்மை கிடைக்கும் சிறந்த அறிவாற்றல் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செயல்படுவீர்கள் அவற்றினால் வெற்றி பெறுவீர்கள் இவ்வாறு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் நவக்கோள்களிலே குருவுடைய பார்வை மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட பார்வை இங்கு குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக குருவுக்கென்று பார்க்கின்ற பொழுது ஐந்து ஏழு ஒம்பது பார்வை கொண்டவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அது அவருடைய சொந்த வீடான மீனம் எனவே எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு அஞ்சி ஒதுங்கி ஓடுவார்கள் மறைமுக எதிரிகள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் அவரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் அவர்கள் நீங்கள் எச்சரிக்கையும் செய்வீர்கள் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிரிகள் பெரிய அளவிலே பிரச்சனைகள் கொடுக்காத மாதமாக அமைகிறது குருவுடைய ஏழாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது கௌரவம் பணபலம் ஆரோக்கியம் ஸ்தானம் எனவே கௌரவத்துக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது எங்கு சென்றாலும் உங்களுக்கு என்று தனி மரியாதை இருக்கும் உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் பணிவுடன் கேட்பார்கள் காது கொடுத்து கேட்பார்கள் அவற்றினால் உங்களுக்கு நன்மையே இந்த மாதம் கிடைக்கும் ஆரோக்கியமும் ஆயுளும் சீப்பா சீராக இருக்கும் குருவுடைய இறுதி பார்வையாக ஒன்போதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்தினால் அங்கு இருக்கின்ற ராகுவை பார்ப்பனார் மிகுந்த அந்நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை குருவாரையை ஏற்படுத்தும் எனவே இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது குரு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த யோகத்தை புதனோடு சேர்க்கி பெறுவதால் பெற போகிறீர்கள் அடுத்தபடியாக கோள்கள் மாதக்கோள்கள் மாதக்கோள்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இருப்பார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருவார் பொதுவாக அசுப கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இங்கு மூன்றாம் இடத்துக்கு வருகின்ற சூரியனும் உங்களுக்கு சிறந்த பலகளை மாதத்தின் பிற்பகுதியை கொடுப்பார் முற்பகுதியிலே கெடுபல்களை கொடுப்பாரா என்றால் வார்த்தையில் சற்று கவனமாக இருந்தாலே போதும் அவர் குருவோடையும் புதனோடையும் சேர்க்கை பெறுவதால் புதன் சூரியன் சேர்க்கை புதன் அதித்தி யோகம் ஆகிய பெரிய அளவில் கெடுபலன் கொடுக்கார் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய மாற்றமாக வருகின்றனால் மாதத்தின் பிற்பகுதியிலே அரசியலிலே மிகப்பெரிய வெற்றி அரசாங்க வகையிலே ஆதாயம் வழக்குகளே வெற்றி இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் அவர் இந்த மாதத்துக்கு முழுவதும் பார்க்கின்ற பொழுது ராசியிலே ஆட்சியாக இருக்கிறார் இவை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக சுக்கரன் மகிழ்ச்சிக்குரியவர் கலை நடனம் மற்றும் மகிழ்ச்சி நாடனம் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த மன மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் யோகம் பெறுகின்ற நிலையே அவற்றை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் சுற்றுலா பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே அமையும் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக சுப்புரன் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைத்து கொடுப்பார் மாத குழுவிலே அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு யோகக்காரங்கனா புதன் பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெறுவதால் எல்லாவற்றிலும் நன்மையை புதனாலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இவை மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்துக் கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக கோள்களிலே செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதன் பிறகு ஆறாம் இடத்துக்கு வருவார் பொதுவாக ஐந்தாம் இடம் என்பது தான் லக்ஷ்மி ஸ்தானம் அந்த இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் உங்களை பொறுத்தவரை கெடுபலங்கு பெரிதளவு செய்ய மாட்டார் பகை கிரகம் இல்லை உங்களுக்கு சமம்தான் ஆகையால் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றவர் உங்களுடைய முயற்சிக்கு சிறு சிறு தடங்கள் கொடுத்தாலும் அவற்றினால் பெரிய பாதிப்புகள் இல்லாத வண்ணம் வெற்றிகள் பெறக்கூடிய வண்ணமாக சனியுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவிதினால் மூன்றாம் பார்வையாக இவையெல்லாம் செவ்வாய் பெரிய அளவிலே கெடுபலங்கள் செய்யாமல் கட்டுப்படுத்தப்படுவார் எனவே செவ்வாயாகப்பட்டவரும் பெரிய அளவில் கெடுபலங்கள் செய்ய மாட்டார் அவர் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவதனால் மிகுந்த யோகம் அதன் பிறகு மாதத்தின் இறுதியிலே பெறுவீர்கள் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கிரக ரீதியாக இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது இந்த ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் எல்லாவிதமான நன்மைகளும் பெற்று அடுத்த புத்தாண்டை புத்துணர்ச்சியோடு துவங்கக்கூடிய அமைப்பைத்தான் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இங்கு சித்திரை நட்சத்திரத்தை தவிர்த்து சுவாதி நட்சத்திரம் என்று பார்த்தால் அது ராகுவோடி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு திசை என்பது செவ்வாய் தசை அதற்கு அடுத்தபடியாக மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையான ராகு குரு சனி புதன் இவையெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த கிரகங்களாகப்பட்டது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக ராகு குரு சனி புதன் இருந்து விட்டார் கோச்சார ரீதியாக நன்மைகள் இருக்கின்ற இந்த நிலையில் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தங்களும் மிக யோகமாக அமைகின்ற அச்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுவாதி நட்சத்திரம் பிறப்பு தசையே ராகு தசை உங்களுக்கும் மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே எத்தகைய தசைகள் நடக்கிறது எந்த புத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் இறுதியாக பார்க்கின்ற பொழுது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் குருவோடைய தசை பிறப்பு தசையாக உங்களுக்கு இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக சனி தசை புதன் தசை குறிப்பாக மத்திய வயதிலே சுக்கர தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெறுவீர்கள் குரு தசை என்பது பதினாறு வருடம் என்றாலும் கர்ப்பசில் போக அவர் சில ஆண்டுகள் நடக்கும் சனி தசை பத்தொம்பது வருடம் புதன் தசை பதினேழு வருடம் கேது தசை ஏழு வருடம் எனவே நாற்பது நாற்பத்தைந்து வயதிலேயே உங்கள் சுக்கர தசையை சந்திப்பீர்கள் அந்த சுக்கர தசையாகப்பட்டது மிக யோகமான தசையாகவே உங்களுக்கு அமையும் ராசியாதிபதி அல்லவா இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகம்தான் தெரிவிக்கும் ஒரு முறையும் உங்களுடைய தசாபக்திகள் எவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனவே அவற்றை அறிந்து கொண்டால் வருகின்ற புத்தாண்டை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக திட்டமிட்டு எவற்றை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள் இனி நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம் முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு அன்புள்ள வியாபாரி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு குருவால் பார்க்கப்படுவதும் மற்ற எந்த கிரகங்களாலும் பார்க்கப்படாத இந்த நிலையிலே மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் நீங்கள் வியாபாரத்தில் பெறுவீர்கள் குரு சிறப்பாகவும் சனி சிறப்பாகவும் இருப்பதும் உங்களுடைய எண்ணங்களுக்கு சரியான முறையில் அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது புதிய முயற்சிகளை தாராளமாக துவங்குங்கள் உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் புதிய கிளைகள் துவங்குவதற்கான எண்ணம் இருந்தால் அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கும் ஏற்ற மாதமே இந்த டிசம்பர் மாதம் கூட்டு தொழில் செய்வர்களாக இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு மிக சிறந்த முறையில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஊழியர்களும் சிறந்த முறையில் உழைத்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல லாபத்தை தனலாபத்தை திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள் எனவே இந்த மாதம் உங்களுக்கு ராஜயோக மாதமாகவே இருக்கிறது அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்கள் முதலில் நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை எல்லாவற்றமான யோகத்தையும் நீங்கள் பெறப் பதவி உயர்வு மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் இருக்கும் சிறப்பான மாதமாகவே இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எல்லாவற்றையும் சாதகமான சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அடுத்தபடியாக ஐடி துறையை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த மாதமாகவே உங்களுக்கு இந்த மாதம் அமையும் பத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மிக சிறப்பாக இருக்கிறார் ஒருவால் பார்க்கப்படுகிறார் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் சிறு சிறு தடைகள் இருக்கிறதா என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் எனவே அத்தகைய எண்ணமும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை ஒருமுறை ஆராய்ந்து கொள்வது கோச்சார ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான யோகங்கள் அமைந்திருக்கிறது இருந்தாலும் தடைகள் இருக்கிறதே எண்ணங்கள் சீராக இருந்தும் அவற்றுக்கான வெற்றியை முழுமையாக பெற முடியவில்லையே என்ற எண்ணம் என்றால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை என்னிடம் நீங்கள் காட்டி உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று காணலாம் உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் ராசியிலே ராசியாதிபதி ஆட்சி இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் யோகாதிபதியான புதன் குருவோடைய சேர்க்கை மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் மிக பலம் புராட நட்சத்திரம் என்கிற சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் இவையெல்லாம் என்னவென்று தெரிவிக்கிறது என்றால் மிகச்சிறந்த மகிழ்ச்சியை உங்களுடைய எண்ணங்கள் அற்புதமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அவற்றில் வெற்றி பெறக்கூடிய யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இவையெல்லாம் அற்புதமாக அமைந்திருக்கின்ற இந்த நீதியிலே இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் சற்று வார்த்தைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வார்த்தைகளை விட்டுவிட்டால் அவற்றை திரும்ப பெற முடியாது இவையெல்லாம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை அதன் பிறகும் சூரியனும் மூன்றாம் இடத்துக்கு வருவது மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நீங்கள் வியாபாரம் உத்தியோகம் தொழில் செய்பவராக இருந்தால் பத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதும் பத்தாம் இடம் என்பதுதான் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை தெரிவிக்கின்ற இடம் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த யோகத்தையெல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுடைய புத்திரர்கள் நல்ல படிப்பை படிப்பார்கள் நல்ல விதமாக அவர்கள் செயல்படுவதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பொதுவாக மாணவர்களோ புத்திரர்களோ சரியான முறையில் படிக்கவில்லை என்றால் ஆசிரியர்கள் த அவங்களுடைய பெற்றோர்களைத்தான் கண்டிப்பார்கள் என்ன என்று இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விதமாக உங்களுடைய புத்திரர்கள் இருப்பார்கள் புத்திர பேர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்ற இந்த மாதம் அதற்கான நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமையும் இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான சுபகாரியங்கள் கை அதே சமயத்தில் எல்லாவற்றையும் சாதகமான ஒரு சுமையாக உற்றார் உறவினர்கள் உங்களிடம் பழகக்கூடிய இந்த மாதமாக உங்களுக்கு அப்படியே இருக்கிறது தாராளமாக சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் இரண்டில் குரு இருப்பதும் குருபலம் மிக பலமாக இருப்பதும் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம் அவற்றை நல்ல விதமான சாதகமான ஒரு சூழ்நிலையை நிலவும் வெற்றியும் கிடைக்கும் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய நட்சத்திரம் மணமகன் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எத்தகைய நட்சத்திர பொருத்தம் வருகிறது என்று பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம் மணமகன் ஜாதகம் எவ்வாறு பொருந்துகிறது என்று பார்த்து பிறகே திருமணத்துக்கான முடிவு செய்வதே நல்லது அவ்வாறு செய்கின்ற பொழுது மிக சிறந்த நல்வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சால சிறந்ததாக அமையும் நீங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்வீர்களா இருந்தால் சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அமையும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பணி மாற்றம் என்றால் அவற்றிலே உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வகையிலே மகிழ்ச்சியான பணி மாற்றமாகவே அமையும் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மிக தைரியம் கொண்டவர்களே துலாம் ராசி பெண்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஒரு தராசு எப்படி சீ தூக்கி நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற வகையில் இருக்கிறதோ அதே போல்தான் உங்களுடைய எண்ணங்களும் எப்பொழுதும் எவை நல்லது என்பதையும் ஆராய்ந்து எவை கெட்டது என்பதை விளக்கி நல்லது அடிப்பையாக கொண்டே செயல்படுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு எல்லாவற்றிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையும் இனி நாம் மாணவ கண்மனைகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது புத்திக்காரகன் வித்தைக்காரகன் சேர்க்கை இரண்டாம் இடம் என்ற கல்வி ஸ்தானத்தில் புத்திக்காரகன் குரு வித்தைக்காரகன் புதன் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக கல்வியிலே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உங்களோட அன்பாக நல்ல ஆலோசனை வழங்கி நல்ல வழிகாட்டி உங்களை நல் பாதையிலே சல் வழிநடத்தி மிகப்பெரிய வெற்றிகளையெல்லாம் கல்வியிலே நீங்கள் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த துலாம் ராசி என்று பார்க்கின்ற பொழுது கலைக்கும் துலாராசிக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு பொதுவாக துலா லக்னத்தில் பிறந்தவர்களோ அல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களோ கலையிலே நாட்டம் கொள்வார்கள் கற்பனை திறன் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆட்சியாக சுக்கரன் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள் ஏற்கனவே படைப்புகள் படைத்தவர்கள் மேலும் புகழ் பெறுவீர்கள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் கலையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாதத்தின் பிற்பகுதியிலே மிகச்சிறந்த முறையிலே சூரியன் இடமாற்றம் செய்வதும் செவ்வாய் இடமாற்றம் செய்வதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எனவே மாதத்தின் இரு இறுதியிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய அரசியலில் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாகவே இவை அமையும் மக்களால் பாராட்டப்பெறுவீர்கள் மக்கள் எப்பொழுதும் உங்களை நேசிப்பார்கள் இவையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இறுதியிலே நடக்கும் இனி நாம் சந்திராசம நாட்கள் எவை என்பதை காணலாம் சந்திராசம நாட்கள் என்றால் என்ன சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகின்ற நாட்களே சந்திராசோ நாட்கள் ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்திற்கு வருகின்ற சந்திரன் உச்சம் பெறுவார் அது உங்களோட ராசியாதிபதியான சுக்கரனுடைய மற்ற வீடான ரிஷபம் ஆனால் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி சந்திர பகவான் அவர் துர்ஸ்தானம் என்கிற எட்டாம் இடத்துக்கு வருகின்ற நாட்களிலே மனதிலே சிறு சில அளவுகள் குழப்பங்கள் கொடுப்பார் மனோகாரகன் என்பவரே சந்திரன் எனவே அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் துவங்குவதை தவிர்ப்பதும் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்ப்பதும் வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதம் சந்திராசம நாட்கள் எவை என்றால் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஒம்பது முப்பது மணி முதல் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை சந்திராசம நாட்கள் அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை நாம் பார்த்தது ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்கள் கொச்சார பலன்கள் என்பது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அவரவருடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலும் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும் இவையெல்லாம் எவை தெரிவிக்கும் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகம் ஜாதகம் என்றால் என்னவென்றால் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே ராசி மற்றும் அம்சத்தின் மூலமாக லக்னம் எவை என்பது தெரிய வரும் அந்த லக்னத்தின் அடிப்படையிலே யோகக்காரர்கள் யார் என்பது அறிய முடியும் அவற்றின் அடிப்படையில் தான் தசாபுத்திகள் எத்தகைய பலங்கள் கொடுக்குது என்பது தெரிய வரும் இவையெல்லாம் தகுந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது எத்தகைய தசாபுத்தி அந்த லக்னத்தின் அடிப்படையில் யோகமா அல்லது அவயோகமா என்பதை எடுத்துரைப்பேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலை என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்கைப் ஸ்கைப்லியும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம் வீடியோ சாட் மூலியமாகவும் உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் அதன் அருகில் இருக்கின்ற லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் துலா ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாவிதமான யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள விருச்சகராசி எந்த ஒரு செயலையும் காரியத்தையும் திறமையாக தைரியமாக கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்கள் நீங்கள் துணிச்சலே துணையாக கொண்ட உங்களுக்கு எங்கு சென்றாலும் தனி மரியாதை இருக்கும் பிறரை அடக்கி ஆண்டு அவர்களால் லாபம் பெறக்கூடிய மாற்றல் படைத்த உங்களுக்கு திடீர் திடீர் என்று கோபம் வரும் ஆனால் எல்லா விஷயத்திலும் கோபப்பட மாட்டீர்கள் நல்ல விஷயத்தை எப்பொழுதும் பாராட்டுவீர்கள் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் கடைசி மாதமாகும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதமும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமும் உள்ளடக்கியதே விருச்சக ராசி உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகக்காரகன் குரு பகவான் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் யோகக்காரர்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே இவர்களுடைய தொடர்பாகப்பட்டது ராசியாதிபதிக்கு இருந்தாலும் சேர்க்கை பெற்றாலும் மிகப்பெரிய யோகாதிபதியாக நீங்கள் விளங்குவீர்கள் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை நாம் மூன்று விதமான பலன்களை காணவிருக்கின்றோம் முதலாவதாக கிரக சஞ்சார நிலைகள் அதற்கு அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்கள் இறுதியாக சந்திராசிரம நாட்கள் எவை அத்தகைய நாட்களிலே எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு உகுந்த எண் மற்றும் நிறம் இவற்றையும் எடுத்துரைக்க இருக்கின்றேன் இங்கு பார்க்கின்ற பொழுது முதலாவதாக கிரக சஞ்சார நிலையிலே ஆண்டு கோள்கள் ஆண்டுக்கோள்களிலே ஏழரை சனியின் கட்டுப்பாட்டில் கடைசியான பாத சனியாக உங்களுக்கு இருக்கிறார் இதுவரை உங்களுக்கு கொடுத்து வந்த கெடுபலன்கள் இனியும் கொடுப்பாரா என்று கேள்வி எழுகின்ற பொழுது நிச்சயமாக கடைசி ஒரு வருடமாகப்பட்டது அவர் நன்மையை செய்வார் இப்பொழுது சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடியவர் தனுசிலே பூராட நட்சத்திரம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஒரு சேர சனீஸ்வரர் ஒரு சுபரான குருவோடைய வீட்டிலும் மற்றொரு சுவரான சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் தற்போது இருப்பது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமாகும் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாகும் மேலும் சனீஸ்வரர் சூட்ச்ம பரிவர்த்தனையாக சுக்கரனோடு ஒரு பரிவர்த்தனை வருகிறார் அதாவது சனியாகப்பட்டவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனாகப்பட்டவர் சனி உச்சம் பெறுகின்ற வீடான துலாமிலும் இருப்பது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பிறக பெரிய தனவரவு இருந்தாலும் அவற்றின் சுபவேரியமாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கின்ற வகையாக நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் விளங்கும் ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மூன்று பார்வைகள் கொண்டவர் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இங்கு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்கிற தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது அந்த இடம் பலம் பெறுகிறது மேலும் ராசியாதிபதி அங்கு இருப்பதும் வாகனத்தில் யோகம் கொடுக்கக்கூடிய நிலத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவரை இருந்தது விலகி அவற்றில் நன்மை பெறக்கூடிய வீடு வாகன யோகம் பெறக்கூடிய மாதமாகவே அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் விளங்கும் மேலும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உடல்நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல உடல்நல முன்னேற்றம் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் மேலும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு சில செவ்வாயும் அதே சமயத்தில் அந்த இடத்தை பார்வை செய்வதும் மிக நல்ல லாபத்தை எல்லா விஷயத்திலும் பெறுவீர்கள் ஆனால் கணவன் மனைவி உருவாகப்பட்டதிலே சிறு சிறு மன கசப்புகள் வந்தாலும் ஒற்றுமை குறையாது குழுக்கள் வாங்கலிலே இந்த மாதத்தில் சனியால் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சர்ப்பகிரங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் யாரோடையும் சேர்க்கை பெறவில்லை மேலும் ராகுவாகப்பட்டவர் குருவுடைய பார்வையை பெறுவதனால் ராகுவால் இதுவரை இருந்த தடைகளெல்லாம் விலகி நல்ல ஒரு யோகத்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவால் கிடைக்கப்பெறும் இறுதியாக ஆண்டு கோளிலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியிலே குரு மற்றும் புதன் சூரியன் சேர்க்கையாகப்பட்டது மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே விளங்கும் முழு சுபரான குருவும் சுபகிரியில் ஒருவரான புதனும் சேர்க்கை பெறுவதும் மேலும் சூரியன் புதனாகப்பட்டவர் மாதத்தின் முற்போதிகளை சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகத்தை கொடுப்பதனால் எல்லா விஷயத்திலும் நல்ல விதமான ஒரு எண்ண ஓட்டங்களும் தைரியமும் கிடைக்கப்பெறும் அவற்றினால் நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றி பெறுவீர்கள் கடின உழைப்பை கொடுப்பீர்கள் அவற்றின் மூலம் லாபத்தை பெறுவீர்கள் இனி நாம் மாதக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார் பொதுவாக அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது ஆனால் கோச்சாரத்தின் அடிப்படையிலே நாளில் செவ்வாய் இருப்பது சிறந்த பலன்கள் கொடுக்காது என்றாலும் இங்கு செவ்வாய் மற்றும் குருவாகப்பட்டவர்களும் ஒரு சூட்ச்ம பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள் அதாவது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் செவ்வாயாகப்பட்டவர் குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் குருவாகப்பட்டவர் செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறார் இதுவும் ஒரு வகையான பரிவர்த்தனை என்பதனால் மிக சிறந்த நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் செவ்வாயோட பார்வை என்று பார்க்கின்ற பொழுது நான்கு ஏழு எட்டு நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கலாம் எனவே உங்களுடைய பங்கு தொழில் சீபராக இருந்தால் அவற்றில் நல்ல விதமான அனுசரணையாக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும் கணவன் மனைவி கிட்டே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது செவ்வாயோட பார்வை அடுத்த பார்வை ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் எட்டாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மிக சிறந்த தொழிலிலே லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக லாபகரமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ராசியாதிபதி மூலம் கிடைக்கப்பெறும் அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு யோகக்காரகனான சூரியன் மாதக்கோள்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்களுடைய ராசியே இருக்கிறார் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை திடீர் திடீர் என்று கோபப்பெறக்கூடிய திடீர் திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையை சூரிய பகவான் கொடுப்பார் இருந்தாலும் குருவோடு சேர்க்கை பெறுகிறார் அதாவது பத்துக்குரியவரும் ஐந்துக்குரியவரும் சேர்க்கை பெறுவது ஒரு கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் சேர்க்கை பெறுவது நல்ல ஒரு தான் கொடுக்கும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று உங்களோட ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்து சனியோடு சேர்க்கை பெறுவார் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தை மகன் உறவாகப்பட்டதில் சிறு சிறு மனக்கசப்புகள் மன பாதிப்புகள் வரும் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதனால் எவ்வாறு வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றால் பெரிய பாதிப்புகள் இல்லாத பாதகங்கள் இல்லாமல் விஷயத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் எனவே விட்டு கொடுத்து போகுங்கள் மேலும் மாதக் கோல்களில் அதற்கு அடுத்த வழியாக சுக்கர பகவான் சுக்கர பகவானை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது மிக தனலாபத்தையும் ராஜாங்க கௌரவத்தையும் கிடைக்கப்பெறக்கூடிய சுபகாரியங்கள் நடப்படக்கூடிய நிலையாகவே சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் மிக மிக அற்புதமாக பனிரெண்டாம் இடத்தில் கோச்சார ரீதியாக இருப்பதனால் தனவருவாகப்பட்டது திருப்திகரமாக இருந்தால்தான் செலவுகள் செய்ய முடியும் எனவே தனவருவாகப்பட்டது திருப்திகரமாக இருக்கும் வீட்டிலே விசேஷங்கள் நடக்கும் அவற்றுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் இவையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கோள்களிலே இறுதியாக புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே குருவோடு சேர்க்கைப் பெறுகிறார் பொதுவா செவ்வாயாகப்பட்டவர் புதனுக்கு எப்பொழுதும் ஜென்ம பகை இருந்தாலும் புதனாகப்பட்டவர் இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது அனுஷ நட்சத்திரம் என்கின்ற சனீஸ்வரோட நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் பிறகு கேட்டை நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் பொதுவாக புதன் தனக்கு பிடித்த நட்சத்திரங்களுக்கு பயணம் செய்கின்ற பொழுது தன்னுடைய நண்பனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றவது மிகுந்த யோகத்தை கொடுப்பார் எட்டு குறிவன் என்றாலும் அவரே தான் உங்களுக்கு லாபாதிபதி குருவோடு சேர்க்கைப் பெரியார் ஐந்து குறிவனும் பதினொன்று குறிவனும் பத்துக்குரியவனும் சேர்க்கைப் பெறுவது மிக மிக யோகம் ஐந்து குறிவன் என்றால் குரு குறி என்றால் சூரியன் பதினொன்று குரு என்றால் புதன் இந்த மூன்று பேரும் மாதத்தில் முற்பகுதியில் சேர்க்கைப் பெறுவதும் பிறகு குருவும் புதனும் மாதம் பகுதியில் பிற்பகுதியில் முழுவதுமாக சேர்க்கை பெறுவதும் மிக மிக யோகத்தை எல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இங்கே கிடைக்கப் பெறுவீர்கள் இவ்வாறு கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சிறந்த யோகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்றாலும் சாதகமான நூச்சு சுசூட்சமமான விஷயங்கள் நுட்பமான விஷயங்களில் அமைந்திருக்கிறார்கள் ஆகையால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறன் படைத்த உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையப்பெறும் இனி நட்சத்திரத்தின் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் விசாக நட்சத்திரம் நான்காம் பார் அனுச நட்சத்திரம் நான்கு பார் கேட்டை நான்கு பார்வோம் இங்கு விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசையை குரு தசை உங்களுக்கு அடுத்ததாக வருகின்றது சனி தசை புதன் தசை கேது சுக்கர் இவர்கள்லாம் நீண்ட ஆண்டுகள் கேதுவை தவிர்த்து நடக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் உங்களுடைய ஜன ஜாதகத்தை சிறப்பாக இருந்தால் விசாகத்தில் பிறந்தவர்கள் வெற்றியை பெறக்கூடியவராக இருப்பீர்கள் அனுச நட்சத்திரம் என்றால் சனியுடைய பிறப்பு தசை உங்களுக்கு சனி தசைக்கு பிறகு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசையில் தான் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அமைப்பெறும் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து விட்டால் சிறந்த யோக பலன்கள் கொச்சார ரீதியாக கெடுபலங்கள் கொடுத்து வந்தாலும் இந்த யோகாதிபதியான திசையில் நடக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரம் என்றால் கேட்டை கோட்டையம் ஆளும் என்பார்கள் அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விசா விசாரணை விருச்சகராசி அன்பர்களுக்கு பொதுவாக பிறப்பு திசை புதன் திசை அதற்கு அடுத்தபடியாக மத்திய முதலில் சுக்கர திசை நடக்கும் இளம் பருவத்தில் அதாவது இருபதிலிருந்து நாற்பது வயதிலே இந்த வயதாகப்பட்டதே சுக்கர திசையாகப்பட்டது மிகப்பெரிய எல்லாம் கொடுக்கின்ற வகையிலே உங்களுடைய ஜன ஜனத்தில் இருந்தால் நீங்கள் யோகக்காரர்கள் இவை தான் உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் வருகின்ற திசைகளாகும் இனி நாம் துறை ரீதியான பலகர் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு அன்புள்ள ராசி வியாபாரி அன்பர்களே ராசியாதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்ப்பதும் பதினோராம் இடத்தை பார்ப்பதும் இவை எல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதும் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெறுவீர்கள் எனவே உங்களுடைய உழைப்புக்கேற்ற மிகப்பெரிய தன லாபமாகப்பட்டது இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் மிக தைரியமாக எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்வீர்கள் அவற்றை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கடின உழைப்பை கொடுப்பீர்கள் அவற்றால் லாபம் பெறுவீர்கள் நன்மை பெறுவீர்கள் மேலதிகால் அவற்றால் மகிழ்ச்சி அடைந்து உங்களை பாராட்டுவார்கள் இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தான் வெற்றிகராசியில் அவ்வாறு நீங்கள் பேசாமல் சற்று நிதானமாக வார்த்தைகளை கையாள்வதனால் பெரிய அளவிலே பிரச்சனைகள் வராமல் தேவையற்ற எதிரிகளை சம்பாதிக்காமல் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்றமிகு மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இனி நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்ப்பதும் பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் செவ்வாய் பார்ப்பதும் குரு சேர ராசியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஒம்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களை பார்வை செய்வதால் அந்த இடங்கள் பலம் பெறுகிறது எனவே உங்களுடைய ஐடி துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் கடின உழைப்பை கொடுத்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டவர்களுக்கு இந்த மாதம் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாகவே இந்த மாதம் அமையும் ஜனன ஜாதகமும் சிறப்பாக சாதகமாக இருந்துவிட்டால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம்தான் தற்பொழுது நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காணலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரன் சாதகமாகவும் செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் சிறப்பான இடங்களில் பதிவதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகம் என்றாலும் சூரியன் மாதத்தின் முற்போத ராசியிலும் பிற்பகுதியிலே பதினேழாம் தேதி முதல் இரண்டாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெறுவதும் கோபத்தை கொடுக்கக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமையும் எனவே இறை வழிபாட்டின் மூலம் மனதை நிதானப்படுத்தி எந்த ஒரு செயலியும் நிதானமாக செய்வதே இந்த மாதத்தை பொறுத்தவரை சால சிறந்தது மேலும் இரண்டாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் ஆனால் சனி பெரிய அளவிலே உங்களுக்கு கெடுபலம் செய்ய மாட்டார் அவர் இருக்கின்ற வீடு குருவுடைய வீடு உங்களுக்கு ரா யோகாதிபதி மேலும் அவர் பயணம் செய்கின்றது பூராட நட்சத்திரம் என்பதனால் இரண்டு சுபகரங்களோட தொடர்பு சனீஸ்வரருக்கு இருப்பதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து மிக மிக நுட்பமாக அவற்றை கையாண்டு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் பெறுவீர்கள் நீங்கள் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வதனால் அதற்கான நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும் குருவே புத்திரக்கார குருவே உங்களுக்கு பொறுத்தவரை ஸ்தானாதிபதி அவ்வாறு புதனோடு சேர்க்கைப் பெறுகின்ற குரு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டார்கள் அதற்கான நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் அமையும் மேலும் குழந்தை பேர் பெற்றவர்களுக்கு உங்களுடைய புத்திரர்களால் இந்த மாதம் மிக மிக நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்றாக படித்து உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பவர் வியாபாரம் செய்வார்களால் பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் செவ்வாய் பார்வை செய்வது வியாபாரிகளானவங்களுக்கோ உத்தியோகமானவங்களுக்கோ இந்த மாதம் மிக சிறந்த மாதமாகவே இருக்கும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் திருமணமான பெண்களான உங்களுக்கு மிக சிறந்த யோகமான மாதமாகவே இருக்கும் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் அவ்வாறு வருகின்ற பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இந்த மாதம் இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கரனே உங்களுடைய ராசிக்கு அடிப்படையில் ஏழாம் இடத்துக்குரிய கலத்திர ஸ்தானாதிபதி அவர் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பதனால் திருமணத்துக்கான முயற்சி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகமும் மணமகனுடைய ஜாதகமும் எவ்வாறு பொருந்துகிறது என்று அடிப்படையிலே முடிவுக்கு வர வேண்டும் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் தொழில் பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ராசியாதிபதியான செவ்வாயும் யோகாதிபதியான குருவும் மிக சிறப்பான முறையிலே ஒம்பது பத்து பதினொன்று போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வை செய்தினால் உங்களுடைய துறையிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் கடின உழைப்பை கொடுத்து நற்பெயர் எடுப்பீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் நாம் மாணவ கண்மனைவிற்கு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகளே குரு புதன் சேர்க்கையாகப்பட்டது ராசியிலே இருப்பதனால் கல்வியிலே நாட்டம் ஏற்படும் இதுவரை இருந்த மந்த நிலை விலகி நல்ல ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் கூறுகின்ற நல்ல ஆலோசனைகளை பின்பற்றி அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலே சிறந்த நல்ல பெயரை நீங்கள் எடுப்பீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை கல்வியிலே உங்களுக்கு மேன்மை பெறுவீர்கள் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகனான சுக்கரன் மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பதும் எந்த அசுபு கிரகத்தோட சேர்க்கையும் இல்லாத நிலையில் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் கலைத்துறையிலே பெறுவீர்கள் ஆனால் பெரிய முதலீடு செய்யக்கூடிய துறையான கலைத்துறையிலே இருக்கின்ற உங்களுக்கு எந்த முதலீடு செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது தசாபு எத்தகைய ரீதியிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பிறகு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதே சால சிறந்தது இனி நாம் அரசியல் துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எனவே உங்களுடைய கடின முயற்ச பெரிய பதவியெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது இருந்தாலும் எதிரிகள் இருக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கும் எனவே மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் எனவே ஒரு ஒரு செயலையும் திட்டமிட்டு முறையாக பொறுமையாக செயல்படுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அரசியலில் சற்று மந்தமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதகமாக இருக்காது இதுவரை நாம் பார்த்தது விருச்சகராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலகம் இனி சந்திராசம நாட்கள் எவை அவ்வாறு வருகின்ற நாட்களில் நீங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று காணலாம் விருச்சக ராசி என்றால் சந்திரன் அந்த ராசியில் தான் நீச்சம் அடைவார் அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே நிச்சபங்க ராஜவும் அடைந்திருக்க வேண்டும் அப்படி அடைந்திருந்தால் மிகப்பெரிய நன்மைகள் பிரிவீர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நாட்கள் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் ஒரு மணி வரை சந்திராசம நாட்கள் அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உகந்த நாட்கள் வேலைக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மேலும் உகுந்த எண் என்று எடுத்துக்கொண்டால் மூன்று மற்றும் ஒன்று சிறந்த எண்களாக உங்களுக்கு இருக்கும் மேலும் உங்களுக்கு உகுந்த நிறம் என்று எடுத்துக்கொண்டால் சிவப்பு நிறம் எப்பொழுதும் உங்களுக்கு உகுந்த நிறம் மேலும் மஞ்சள் உங்களுக்கு உகுந்த நிறம் இதுவரை நாம் பார்த்தது விருச்சகராசி அன்பர்களுக்கான கோச்சார பழங்கள் டிசம்பர் மாதத்துக்குரியது இவையெல்லாம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் அவரவருடைய ஜனன ஜாதகம் தனிப்பட்ட முறையிலே தான் பலன்களை கொடுக்கும் அனைத்து விருச்சகராசிகளுக்கும் இதே பழங்கள் நடக்குமா என்றால் நிச்சயமாக மாறுபடும் அவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் முழுமையாக பலன்களை பெற முடியும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகம் எவை என்றால் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் தான் ஜனன ஜாதகம் வருகிறது அந்த ஜனன ஜாதகம் ராசி மற்றும் அம்சத்திலே லக்னம் என்று வரும் அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் யார் யார் யோகாதிபதிகள் அத்தகைய யோகாதிபதியில் தசா புத்திகள் நடக்கிறதா குறிப்பாக புத்தி நடந்தாலே அதை யோகத்தை கொடுக்கும் இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகம் தான் தெரிவிக்கும் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிப்பார் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து எத்தகைய புத்திகள் நடக்கிறது தசா புத்திகள் எவ்வாறு லக்னத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்வேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலை என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேம் ஸ்கைப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருப்பதனால் என்னோட அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களுடைய பலாபலங்களை தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிந்து கொள்ளலாம் மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்யணும்னா நான் ஏற்றும் புதிதான வீடியோக்கள் உடனுக்குடன் அறிவிக்கும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா விதமான யோகத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம் அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே உங்களிடம் இருக்கும் மிக சிறந்த திறமை எதுவென்றால் சுறுசுறுப்பு எந்த ஒரு செயலியும் மிகுந்த சுறுசுறுப்போடு மிகுந்த நாட்டத்தோடு செயல்பட்டு அவற்றில் வெற்றி காண்பீர்கள் போராடும் குணம் நிறைந்தவர்கள் நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மிகுதியாக கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியதே தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் தனுசு ராசிக்கு முதன்மையான யோகக்காரகன் செவ்வாய் பகவான் அதற்கு அடுத்தபடியாக சூரிய பகவான் யோகாதிபதி ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனுமே உங்களுக்கு யோகாதிபதிகள் அப்படி பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி குரு சூரியன் மற்றும் செவ்வாய் யோகாதிபதிகள் இந்த மூவரும் தான் ராஜகிரகங்கள் அப்படிப்பட்ட ராஜகரங்களை யோகாதியாக காற்ற பாக்கியசாலிகள் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துக்குரிய பலன்களை பார்க்கின்ற பொழுது நாம் மூன்று விதமாக பார்க்க வைக்கும் முதலாவதாக கிரக சஞ்சார நிலைகள் அதற்கு அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்கள் இறுதியாக சந்திராசம நாட்கள் எனவே இந்த பதிவை முழுவதுமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக கிரக சஞ்சார ஆண்டு கோள்கள் ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தற்பொழுது ஏழரை சனியாய் நடந்து கொண்டிருக்கிறார் அதுவும் இப்பொழுது ஜென்ம சனி ஜென்ம சனி என்றாலும் இந்த ஆண்டு மாதத்தை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை தற்பொழுது அவர் பூராட நட்சத்திரம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதும் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது குருவோடைய வீடு முழு சுபரான குருவோடைய வீடு முக்கால் சுபரான சுக்கரனுடைய நட்சத்திரம் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவானுடைய கெடுபலன்களாகப்பட்டது சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் நீங்கள் சனீஸ்வரருக்குரிய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கவனமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அதற்காக விட்டு கொடுக்காமல் அத்தகைய வழிபாட்டு முறையிலே நீங்கள் செய்ய வேண்டும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது மேலும் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் படிப்பது மிக சிறந்த மாற்றத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் சனீஸ்வர பகவானுடைய பார்வைகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் எனவே முயற்சிகளிலே சிறு சிறு தடைகள் ஏற்படும் எந்த ஒரு செயலை கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய முழுமையான பலன்களை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையை சனீஸ்வர பகவான் கொடுப்பார் மேலும் உடல் நலத்திலே சிறு சிறு பாதிப்புகளும் சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களையும் கொடுப்பார் உடல் அசதியை ஏற்படுத்துவார் ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் எனவே கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சற்று நீங்கள் விட்டு கொடுத்து போவதே நல்லது இறை வழிபாட்டினால் அவற்றை நீங்கள் செய்வீர்கள் மேலும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆனால் சனியுடைய பார்வைகள் என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வீடான கும்பத்தை பார்ப்பதும் தன்னுடைய நண்பனுடைய வீடான மிதுனத்தையும் கண்ணியும் பார்ப்பதும் அவையெல்லாம் அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய புதனும் தன்னுடைய சொந்த வீடும் என்பதனால் அந்த இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புகள் ஏற்படாது ஆகையால் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற சனி கடின முயற்சியை கொடுத்து கடின உழைப்புக்கு காரகன் யார் என்றால் சனீஸ்வர பகவான் எனவே எந்த ஒரு செயலையும் கடினமாக உழைத்து ஓரளவு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் இவ்வாறு சனீஸ்வர பகவான் இருக்கின்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக ஆண்டு கோள்களிலே ராகு மற்றும் கேது ஒரு ராசியிலே ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் ஆனால் தற்பொழுது அத்தகைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இருக்காது ஏனென்றால் ராசியாதிபதியான குருவோடைய பார்வை ராகு பெறுவதனால் கௌரவத்துக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது தனவருவாகப்பட்டதும் திருப்திகரமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் சற்று எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் வாகனங்கள் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக கவனமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டு கொள்கைகளில் இறுதியாக குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதி தற்பொழுது அவர் பனிரெண்டிலே இருக்கிறாரே என்று நீங்கள் அறியப்படவில்லை குரு பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம் ஏன்மைப்படும் அவை யோகத்தை தரும் இங்கு குருவோடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது பொதுவாக பனிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் தூர தேச பயணம் செய்யக்கூடிய பணியிட மாற்றம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனாலும் குரு இருக்கின்ற வீடு விருச்சகம் தன்னுடைய நண்பனான உங்களோட ராசிக்கு யோகக்காரனான செவ்வாயோட வீடு என்பதாலும் இங்கு செவ்வாயோடு குரு சூட்சம பரிவர்த்தனை பெறுகிறார் அதாவது செவ்வாய் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது பூரட்டாதி பூரட்டாதி என்பது குருவோடி நட்சத்திரம் செவ்வாய் குருவோடி நட்சத்திரத்தில் பயணமும் குருவாகப்பட்டவர் செவ்வாயோட வீட்டில் இருப்பதும் இது சூட்சம பரிவர்த்தனையாகும் எனவே டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் குருவாலும் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் இவையெல்லாம் பார்க்கின்ற போது சுப விரயங்கள் இருக்கும் இருந்தாலும் குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க சுகஸ்தானத்தை பார்க்க அது தன்னுடைய சொந்த வீடான மீனம் என்ற அடிப்படையிலே சுகத்துக்கு எந்த விதத்திலும் பங்கம் இருக்காது நல்ல விதமான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே குருவுடைய பார்வை நான்காம் இடத்தில் இருக்கிறது பொதுவாக தன்னுடைய சொந்த வீட்டை எந்த கிரகம் பார்த்தாலும் அந்த இடம் பலம் பெறுகின்றார் ஜோதிட அடிப்படை விதியிலே நான்காம் இடம் பலம் பெறுகிறது மேலும் குருவுடைய பார்வையாகப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மறைமிக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் மறைமுக எதிரிகள் இருந்தாலும் அவற்றெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குருவுடைய பார்வையாகப்பட்டது ஆறாம் இடத்தில் இருப்பதனால் பதிவதனால் ஏற்படும் எனவே போட்டி பொறாமைகள் எல்லாம் சமாளித்து அவற்றில் வெற்றி கதக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் மேலும் குருவோடைய இறுதி பார்வையாக ஒன்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நான் ஏற்கனவே கூறியது போல் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகு கெடுபலங்களை கொடுப்பார் என்று கூறினேன் ஆனால் குரு பார்வை எப்பொழுதும் தோஷ நிவர்த்தியை கொடுக்கும் ஆகையால் தான் குரு பார்வை கோடி நன்மை என்போம் அப்படிப்பட்ட குரு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால் அதுவும் தன்னுடைய உச்சவீடான கடகம் எனவே அந்த இடத்தில் இருக்கின்ற ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் இல்லாமல் அவற்றினால் பெரிய அளவில் பாதகம் ஏற்படாமல் சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த புத்திசாலித்தனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே எட்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற குருவால் உங்களுக்கு ஏற்படும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் சாதகமாக ஆண்டுகோள்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை எனவே வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அவற்றின் மூலமாக தற்பொழுது எந்த தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் எனவே உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டு விடுங்கள் தற்பொழுது நாம் மாதக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்று காண்போம் ஆண்டு கோள்கள் சரியாக இல்லை என்ற பொழுது நாம் பார்க்கின்ற மாத பலன்களிலே மாதக்கோள்கள் சிறப்பாக இருந்தால் மிக சிறந்த நன்மைகளை பெறுவீர்கள் போட்டிகள் இருந்தாலும் பொறாமைகள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு மனோபாங்கை மாதக்கோள்களும் கொடுக்கும் மாதக்கோள்களில் யோகாதிபதியோட கோள்கள் நன்றாக இருந்துவிட்டால் மிக சிறந்த யோக பலன்கள் கொடுக்கும் இங்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் மூன்றாம் இடத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை செவ்வாய் பகவான் இருக்கிறார் பொதுவாக மூன்றாம் இடத்தில் அசுப என்றால் குறிப்பாக செவ்வாய் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஏனென்றால் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் செவ்வாய் மிக வேகமாக செயல்படக்கூடிய யுத்த கிரகம் என்று அழைக்கப்படுகின்றவர் எனவே அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது மங்களன் எனவே இந்த மாதத்தில் மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் அபரிதமான வெற்றிகள் பெறக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு ஏற்படும் அவற்றை நீங்கள் செய்து காட்டுவீர்கள் மாதக் கூலிகளே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது யோகமாக பதினோராம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலும் யோகத்தையே செய்யும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பது திருப்திகரமான லாபத்தை எல்லா விஷயத்திலும் நீங்கள் பெறுவீர்கள் எல்லா விஷயத்திலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முனைப்பை சுக்கர பகவான் கொடுத்து அவற்றை ஈடுபடுத்தி மனதை சாந்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோக நிலையாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இதுவரை இந்த மன இந்த மாதத்தில் சுக்கரன் பதினோரில் ஆட்சியாக இருப்பதால் மகிழ்ச்சி கூறுகிற கிரகமான சுக்கரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் யோகத்தையும் தருவார் மாதக்கோள்களே அதற்கு அடுத்தபடியாக சூரிய பகவான் உங்களுக்கு யோகாதிபதி இந்த மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் என்ற விரையஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் அவை ஒரு வகையில் நல்லதை கொடுக்கக்கூடிய யோகமாகவே இருக்கிறது எப்படி எனில் அவர் குருவோடு சேர்க்கை பெறுகிறார் ராசியாதிபதி மற்றும் தர்மஸ்தானாதிபதி அதாவது ராசியாதிபதி குரு பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்கின்ற இடமாகப்பட்ட ஒம்போதுக்குரியவர் சூரியன் இவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது யோகமே மேலும் ஐந்துக்குரிய செவ்வாயோடு கேந்திரத்தில் இருக்கிறார்கள் அதாவது குரு செவ் சூரியனுக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார்கள் செவ்வாயும் குருவும் சூரியனும் கேந்திரத்துக்கு கேந்திரமாக இருப்பது நான்கும் மற்றும் பத்துமாக அதாவது குரு சூரியனுக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயும் செவ்வாய்க்கு பத்தாம் இடத்தில் குரு சூரியனும் இருப்பது ராஜ யோகத்தை கொடுக்கும் இது ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகமெல்லாம் பெறுவீர்கள் தற்பொழுது ராசி அடிப்படையிலே இருக்கின்றது இவை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று அவர் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பேச்சியாவார் அது உங்களுடைய ஜென்ம ராசியான தனுசு எனவே அந்த ராசியிலே சனியோடு சேர்க்கை பெறுகிறார் சனியோடு சேர்க்கை பெறுகின்ற சூரியன் எப்பொழுதுமே யுத்தம் செய்வார் சூரியனுடைய மகன்தான் சனீஸ்வர பகவான் ஆனால் சூரியனை ஜென்ம எதிரியாக கருதக்கூடியவர் சனி பகவான் ஆகையால் அவர் சிறு சிறு மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமையும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை தேவையற்ற மனக் குழப்பங்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை எனவே சூரியன் அன்று அதாவது நாயர் அன்று சூரிய சூரியாலயங்கள் சென்று சிவாலயங்கள் சென்று அவரை வழிபடுவது மிக சிறந்த ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலே காலை பதினொன்று டு பனிரெண்டு குரு ஓரையிலே குரு பகவானை வழிபடுவதும் சூரியனை வழிபடுவதும் சூரியனுக்கு செந்தாமரை சாற்றுவதும் சிவனுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்வதும் மிக சிறந்த யோகத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் மாதக்கோள்களிலே இறுதியாக புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய புதன் பகவான் குருவோடு சேர்க்கைப் பெறுகிறார் ராசியாதிபதியான குருவோடு தர்மஸ்தானாதிபதியான சூரியன் சேர்க்கை கர்மஸ்தானாதிபதியான புதனும் சேர்க்கை கர்மம் என்பது பத்தாம் இடம் செயல் அப்படிப்பட்ட குரு புதன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுடைய எண்ணங்கள் செயலிலே காட்டி மிக சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள் இங்கு குரு புதன் சேர்க்கையாகப்பட்டது நல்ல விதமான நன்மையை சுப செய்யக்கூடிய நிலைமை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது இவையெல்லாம் மாதக்கூல்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் இனி நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம் முதலாவதாக வியாபாரி அன்பர்களுக்கு அன்புள்ள தனுசு ராசி வியாபாரி அன்பர்களே உங்களுடைய வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமே டிசம்பர் மாதம் ஆண்டு கொள்கை சரியாக இல்லை இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரனும் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல விதமான திருப்திகரமான வரவை தருவார் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து எந்த செயலியும் செய்தால் உங்களுடைய வியாபாரத்தின் நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இதுவரை கடின உழைப்பை கொடுத்தும் அதற்கான அங்கீகாரம் பெற முடியலையே என்று மனதிலே சஞ்சலங்கள் பட்டு கொண்டு வந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களோட முயற்சிக்கு சரியான அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கும் அதே சமயத்தில் உழைப்பை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கடின உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கின்ற பட்சத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவிலே பிரச்சனைகள் இருக்காது போட்டி பொறாமைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் அவற்றையெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எனவே இந்த மாதமாகவற்றை கவனமாக இருக்கின்ற பட்சத்தில் வெற்றியை பெறுவீர்கள் இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக எட்டு பனிரெண்டிலே ராகு இருந்தால் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்கின்ற அமைப்பிலும் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது முயற்சி எடுத்தால் வெற்றியாகும் முயற்சி திருமணியாகும் ஆகையால் இந்த மாதமாகப்பட்டதே நீங்கள் கவனமாக வார்த்தைகள் கையாளுகின்ற நிலையில் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காணலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதினால் அதுவும் ஆட்சியாக இருப்பதனால் கணவன் மனைவி உடையே இருந்த சிறு சிறு உரசல்கள் இனி இருக்காது குறையும் ஒற்றுமை கொஞ்சம் மேலோங்கும் இருந்தாலும் சனி பகவானை சனீஸ்வர ஆலயம் சென்று அதாவது சிவாலயம் சென்று அங்கிருக்கின்ற சனீஸ்வர மூர்த்திக்கு நீங்கள் எல் விளக்கு ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும் கருப்பு வஸ்திரம் சாத்துவது கருங்கொழை பூ சாத்துவது இவையெல்லாம் நீங்கள் செய்து வர வேண்டும் மேலும் ஆஞ்சிநேரை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இவையெல்லாம் வெற்றிகரமாக இந்த மா மாதத்தை கையாள்வீர்கள் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் மிக அற்புதமாக இருக்க எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாத மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு சற்று தடங்குகள் ஏற்படும் தாளதாமதம் ஏற்படக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் புத்திரர்கள் என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பது அதாவது ஐந்துக்கு பதினோராம் இடமான மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய குழந்தைகள் நல்ல விதமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையிலே நடந்து கொள்வார்கள் அவற்றால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பவர் தொழில் என்றால் கடின உழைப்பை கொடுக்கின்ற பகுதியில் நீங்கள் சிறந்த முறையில் வெற்றிகளை பெறுவீர்கள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழிலிலே வியாபாரம் செய்பவர் பொருட்கள் வாங்கலை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடு செய்வது தற்போது தவிர்ப்பதே நல்லது புதிய முயற்சிகள் வேலை மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்பது சற்று தவிர்ப்பது நல்லது இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது சனி ஒருவரம் விரையத்தில் ராசியாதிபதி இருந்தாலும் இந்த மாதமாகப்பட்டது பதினோராம் இடத்திலே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிற அவரை கலத்திரக்காரகம் இருந்தாலும் திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது தற்பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம் மணமகன் ஜாதகத்தை இரண்டத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பதும் உங்களுக்கு தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறது அவை லக்னத்தின் அடிப்படையில் யோகமா என்பதை அறிந்து கொண்ட பிறகே திருமணத்தை செய்வது நல்லது எனவே இவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வேலை பார்ப்போர் உத்தியோகம் தொழில் புரிவராக இருந்தால் மிக சிறந்த முறையிலே ஏற்றத்தை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக அவற்றில் தடங்கள் இருக்கும் கடின முயற்சி எடுத்தால் உழைப்பை கொடுத்தால் வெற்றி பெறுவீர்கள் இனி நாம் கலைத்துறையைச் சேர்ந்த தனுசு ராசி அன்பர்கள் என்று பார்க்க போவர்கள் ஏலரிசனியால் பல்வேறு விதமான அல்லல்கள் பற்றிருப்பீர்கள் இருந்தாலும் இந்த மாதத்திலே கலைக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் மிக சிறப்பாக இருப்பனர் கலையிலே கலைத்துறையிலே உங்களுடைய கடின முயற்சி கொடுக்கின்ற எழுதியின் மிகச்சிறந்த நன்மைகள் பெறக்கூடிய மாதமாகவே அமையும் இனி நாம் மாணவ கண்மனையிற்கு என்று பார்க்கின்ற பொழுது புத்திக்காரகன் அழைக்கப்படுகின்ற குருவை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் தற்பொழுது வித்தைக்காரகனான புதனோடு சேர்க்கை பெறுவது கல்வியிலே மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சற்று நாட்டமின்மை இல்லாமல் படிப்பிலே கவனமாக இல்லாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அவற்றில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதற்குரிய நன்மைகள் பெறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமையும் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் மிக பலமாக மூன்றாம் இடத்தில் இருப்பதும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதும் சற்று முயற்சி எடுத்தால் பதவிகள் பெறக்கூடிய பாதமாகவே இருக்கும் இருந்தாலும் ஒருமுறை ஆலங்குடி சென்று வருவதும் திருநள்ளாறு சென்று வருவதும் நல்லது ஜாதகம் அடிப்படையிலே சாதகமாக இருந்துவிட்டால் எந்தவிதமான விதமான இல்லாத மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் இதுவரை நாம் பார்த்தது தனுசு ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன் இனி சந்திராசம நாட்கள் சந்திராசம நாட்கள் என்றால் சந்திரன் எட்டில் வருகின்ற நாட்கள் சந்திராசிரம நாட்கள் அத்தகைய நாட்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பதும் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதை தவிர்ப்பதும் வெளியூர் பயணம் செல்வதை தவிர்ப்பதும் நல்லது வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குவதை செய்வது தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசம நாட்கள் எவை என்றால் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் ஒன்று மணி முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் ஒன்று நாற்பது மணி வரை சந்திராஸ்ம நாட்கள் அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது இதுவரை நாம் பார்த்தது தனுசு ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன் கோச்சாரம் என்றால் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் அவற்றின் பலன் அனைத்து தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய கெடுபலங்கள் செய்யுமா அல்லது நற்பலங்கள் செய்யுமா என்றால் நிச்சயமாக இல்லை அவர் ஜனன ஜாதகத்தின் மூலமாக வருகின்ற லக்னம் அது எவ்வாறு என்றால் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் வருகின்ற ஜாசி மற்றும் அம்சம் அவற்றில் லக்னம் என்பது வரும் இவற்றின் அடிப்படையில் தான் லக்னத்தின் அடிப்பிலைத்தான் யார் யார் யோகாதிபதிகள் என்பது தெரிய வரும் எனவே யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் மிக சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் கோச்சார ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் அவற்றெல்லாம் எதிர்கொண்டு லக்னத்தின் அடிப்படையில் ஜன ஜாதகத்தின் அடிப்படையிலே இல்லை சில நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகம்தான் தெரிவிக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்கள் லக்னம் மூலமாகத்தான் தெரியவில்லை ஜாதகம் மூலமாகத்தான் தெரியவும் இவற்றை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து கணிப்பேன் எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்து கூறுவேன் எத்தகைய யோகங்கள் எவ்வாறு இருக்கிறது மேலும் லக்னத்தின் அடிப்படையில் யோகாதிபதிகளுடைய தசாவோ புத்தியோ நடக்கிறதா என்பதை எடுத்து கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலை என அழைக்கலாம் வாட்ஸ்அப் ஃபிலிம் ஸ்கைப்லீம் என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வீடியோ சாட் மூலியமாகவும் உங்கள் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் போது நான் ஏற்றும் புதிதான வீடியோக்கள் அவை உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும் மேலும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா எலிக் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மகர ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம் அன்புள்ள மகர ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரை எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் அதே சமயம் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் உழைக்கும் வர்க்கத்தின் ஆதரவு பெற்றவர்கள் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களிடம் அன்பாகவும் மதிப்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள் அதையே தான் நீங்களும் எதிர்பார்ப்பீர்கள் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதமும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் உள்ளடக்கியதே மகர ராசி உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் யார் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகக்காரகன் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதி அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகின்ற புதன் பகவான் இரண்டாவது யோகக்காரர்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே சுக்கரனும் புதனும் தொடர்பு கொண்டாலோ சேர்ந்திருந்தாலோ மிக மிக யோக பலன்களை பெறுவீர்கள் இந்த டிசம்பர் மாதமாகப்பட்டது எப்படி இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசி மாதமாகவே வருகின்ற டிசம்பர் மாதம் உங்களுக்கு பல்வேறு விதமான நற்பலன்களையும் யோகத்தையும் கொடுக்கப் போகிறது உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரே ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று அச்சப்பட வேண்டியது இல்லை ஏனென்றால் தற்பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் பயணம் செய்கின்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அது சுக்கரனுடைய நட்சத்திரம் எனவே உங்களுக்கு சனீஸ்வரால் பெரிய அளவிலே கெடுபலங்கள் ஏதும் ஏற்படாத வகையிலே இருக்கும் நாம் இந்த டிசம்பர் மாதத்தை மூன்று விதமான பலன்களாக காணவிருக்கின்றோம் முதலாவதாக கிரக சஞ்சார நிலைகள் அதற்கு அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்கள் இறுதியாக சந்திராசிரம நாட்கள் எவை அவை எவ்வாறு இருக்கும் என்பதையும் எடுத்து கூற இருக்கின்றேன் முதலாவதாக கிரக சஞ்சார நிலையிலே ஆண்டு கோள்கள் ஆண்டு ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியாதிபதி தற்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் விரைய சனியாக ஏழரை சனியிலே இருக்கிறாரே என்று பார்க்கின்ற பொழுது அவர் சூட்சமமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமாக பலம் பெறுகிறார் எப்படியெனில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற வீடாகப்பட்டது குருவோடைய வீடு நவகரணிலே முழு சுவர் மேலும் அவர் இருக்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது பூராட நட்சத்திரம் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் ஒரு சேர முழு சுபரான குருவோடைய வீட்டிலும் முக்கால் சுபரான சுக்கராச்சாரியோட வீட் நட்சத்திரத்திலும் பயணம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் மிக அற்புதமான நற்பலங்களைத்தான் விரயமாக இருந்தாலும் அதை சுபவரியமாக எதிர்காலத்துக்கு உதவிதரமாக இருக்கின்ற வகையிலே அமையும் இங்கு சூட்சம பரிவர்த்தனை ஒன்று நடக்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வரரும் சனியுடைய உச்சவியான துலாமில் தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பது மிக நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஆண்டு கோழிகளில் இரண்டு வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்வைகள் என்று பார்க்கின்ற பொழுது மூன்று ஏழு மற்றும் பத்து மூன்றாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற கும்பத்தை தன்னுடைய மற்றொரு வீடை பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் வந்தாலும் ஒற்றுமை குறையாமல் இருக்கும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களை மகர ராசி எனவே இவையெல்லாம் எளிதாக சமாளிப்பது சிறு சிறு பிரச்சனைகளை தடங்கல்கள் எல்லாம் மேலும் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம் தன வருவாகப்பட்டது திருப்திகரமாகவே இருக்கும் மேலும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தன்னுடைய நண்பனின் வீடான மிதுனத்தை பார்க்கிறார் பொதுவாக தன்னுடைய நண்பனின் வீடை பார்க்கின்ற ஒரு கிரகம் அந்த வீடை பலப்படுத்தினை ஒளியே பாதகம் செய்யாது அவற்றின் அடிப்படையிலே போட்டி பொறாமைகள் உங்களுடைய துறைகளே இருந்தாலும் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிப்பீர்கள் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வீர்கள் உடல்நலத்திலே சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாத வண்ணம் இருக்கும் இறுதி பார்வையாக பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது புதனுடைய மற்றொரு வீடான கன்னி எனவே ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்தை ராசியாதிபதி பார்வை செய்வது ஒரு வகையிலே நிம்மதியும் நன்மையும் செய்யக்கூடிய அமைப்பாகும் ஆண்டு அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலும் கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலும் இருப்பது மனதிலே சில குழப்பங்களை கொடுக்கும் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதை அறியாத வண்ணம் உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவசரகதியாக சில செயல்களை செய்து அவற்றினால் அல்லல் படக்கூடிய ஒரு நிலையாகவே இந்த ராகு கேது உங்களுக்கு செய்வார்கள் இருப்பினும் ராகுவால் சில பரப்புகின்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வகையிலே குரு பார்வை ராகுவின் மீது பதிகின்றது ஒரு வகையிலே நன்மை கேதுவுக்கு பரிகாரமாக தினந்தோறும் கணபதியை வணங்குவதும் சங்கடஹர சதுர்த்தி அன்று கணபதிக்கு என்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் அவருக்கு அர்ச்சனை செய்வதும் நல்ல ஒரு மாற்றத்தை கேதுவாலும் உங்களுக்கு ஏற்படும் இறை நாட்டத்தை அதிகப்படுத்தி அவற்றின் மூலம் உங்களை பலம் பெற வைப்பார் ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மிக விரைவில் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வருகின்ற அமைப்பில் அதற்குரிய அறிகுறி தற்பொழுதே தெரிய ஆரம்பிக்கும் எனவே ராகு கேது இனி அவ்வாறு பெரிய அளவில் கெடுபலவில் செய்யாமல் நிலையில் இருப்பார் இறுதியாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலே ஒரு வருடங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது பதினோராம் இடத்திலே மிக அற்புதமாக பலமாக அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெறுகின்ற அற்புதமான யோகமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் நான் ஏற்கனவே கூறியவாறு புதன் உங்களுக்கு யோகக்காரன் பொதுவாக கோச்சாரத்தில் பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் அசுப கிரகமும் சரி யோக கிரகமும் சரி இங்கு மாதத்தின் முற்பதிலே குரு புதன் சூரியன் சேர்க்கையும் அதன் பிறகு பார்வையினால் குரு புதன் சேர்க்கையும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஏற்படுத்தினால் எல்லா செயலிலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றி கிடைக்கும் அவற்றில் மேன்மை பெறுவீர்கள் இப்படி ஆண்டுக்குள்ளிலும் குருவுடைய பார்வை மிக சிறப்பான பார்வையாகும் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு சிறப்பாக பதினோராம் இடத்தில் இருந்து அவருக்கென்ற பார்வை என்றால் ஐந்து ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்ற தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை பார்ப்பது முயற்சி செய்ய வைப்பார் அவற்றை வெற்றி பெற வைப்பார் எந்த ஒரு செயலியும் சந்தோஷத்தோடு செய்வீர்கள் அவற்றில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் தைரியத்தை கொடுப்பார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானத்தை பார்ப்பனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சியும் பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அவற்றின் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவீர்கள் அவருடைய இறுதி பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் எனவே கணவன் மனைவியிடையே இதுவரை ராகுவால் ஏற்பட்ட சிறு சிறு மன சஞ்சலங்கள் கருத்து வேற்றுமைகள் எல்லாம் இனி மறைந்து நல்ல ஒரு இணக்கமாக ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாகவே இவை அறிவிக்கிறது இவ்வாறு மாதக்கோள் ஆண்டுகோள்களை பார்த்த பிறகு இனி நாம் மாதக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் யோகக்காரன் என்று ஏற்கனவே கூறினேன் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பது உத்தியோகம் ஜீவனம் தொழில் வியாபாரம் இவற்றில் எல்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் மிக சிறந்த தனவரவை கொடுப்பார் மேலும் அவர் ஏழாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடம் என்ற சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த இடமே தான் வீடு வாகன சுயோகஸ்தானம் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எனவே தாயார் வகையிலே உங்களுக்கு நல்ல விதமான நட்பும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் அவர்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படும் சுக அடிப்பிலே இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் செல்வீர்கள் வெளியூருக்கு சுற்றுலா செல்லக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது சிறப்பான மாதமாக இந்த மாதம் சுக்கரனால் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் மாதக்கோள்களே அதற்கு அடுத்தபடியாக சூரியனாகும் சூரிய பகவான் சூரிய பகவானை பொறுத்தவரை இந்த மாதத்தில் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது அரசாங்க விஷயத்தில் யோகத்தை கொடுக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் மேலும் உங்களுடைய மகர ராசிக்கு எட்டாம் இடத்துக்குரியவர் தான் சூரிய பகவான் அப்படிப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்துக்கு வருவது விபரீத ராஜயோகம் என்கின்ற அடிப்படை வருகிறது எட்டுக்குரியவன் ஆறையோ பனிரெண்டிலோ இருந்தால் விபரீத ராஜயோகம் இருப்பினும் அவர் சனியோடு சேர்க்கை பெறுகிறார் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றால் சில மனக்குழப்பங்களை கொடுப்பார் சூரியன் என்பவருக்கு ஜென்ம பகைதான் சனி எனவே எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதத்தின் பிற்பகுதியிலே கவனமாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் மேலும் அலைபேசியிலே சென்று பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக கையாள வேண்டும் மின்சாரத் துறையில் இருப்பது சற்று எச்சரிக்கையாக இருக்கட்டும் இவையெல்லாம் புது பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக மற்றபடியான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் மாத கோள்களிலே அதற்கடுத்தபடியாக புதன் பகவான் யோகாதிபதி அப்படிப்பட்டவர் மிக அற்புதமாக பதினோராம் இடத்தில் மாதம் முழுவதும் இருக்கிறார் மிக மிக லாபத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய அமைப்பைத்தான் புதன் பெறுவார் மேலும் அவரை மேலும் பலப்படுத்த மகாவிஷ்ணுவை வணங்குகின்ற பட்சத்தில் மிக மிக யோகத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் இறுதியாக மாதக் கோள்களிலே செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாக்குஸ்தானம் எனவே வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபங்களை கொண்டு அவற்றினால் தான் ஏற்படும் மன ஒற்றுமை குறையும் எனவே குடும்ப விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் சற்று அமைதியாக இருப்பதே எல்லாவிதமான பிரச்சனைக்கும் மருந்தாக இருக்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகின்ற செவ்வாய் பகவான் ம வெற்றி எல்லாம் பல பல எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பைத்தான் ஏற்படுத்தி கொடுப்பார் இவையெல்லாம் சிறப்பாக கோள்கள் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது நட்சத்திரத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இவையெல்லாம் சில ஆண்டுகள் மட்டுமே நடக்கக்கூடிய திசை குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசையே சூரிய தசை உங்களுக்கு மத்தியம வயதிலே ராகு தசை நடக்கும் அத்தகைய தசையிலே இருபதுலேருந்து நாற்பது ஐம்பது ராகு தசை நடக்கும் அத்தகைய தசை பதினெட்டு வருடங்கள் நடக்கக்கூடிய தசை ஆகிய ராகுவாகப்பட்டவர் சிறப்பாக ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் இருந்துவிட்டாலோ அல்லது குருவாகப்பட்டவர் குரு தசையிலே நல்லபடியாக ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் இருந்துவிட்டால் ராகுதசையும் குருதசையும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய பிறப்பு தசை சந்திர தசை உங்களுக்கு இருபதுலேருந்து நாற்பது என்று பார்க்கும்போது அதிக ஆண்டுகள் ராகுதசை நடக்கும் அதன் பிறகு குரு தசை இவை எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் அப்படியே லக்னத்தின் அப்படியே சிறப்பாக இருந்தால் மிக ஆண் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசைகள் மிக சிறப்பான யோகத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இறுதியாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மத்திம வயதிலே குரு தசை நடக்கும் இருபதிலிருந்து நாற்பது வயதிலே அந்த வயதாகப்பட்டது மிக முக்கியமான காலகட்டங்கள் இளமை பருவம் மத்திம வயதிலே சனி தசை உங்களுக்கு நடக்கும் இவையெல்லாம் சிறப்பான அமைப்பில் இருந்து விட்டால் மிகப்பெரிய எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுப்பார் ஆகையால் தான் மகர ராசியில் பிறந்தவர்களோ மகர லக்னத்தில் பிறந்தவர்களோ மிகப்பெரிய தொழிலதிபர்களாக பல பேரை ஊழியர்களை வைத்து தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய யோக அமைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் திறமை எப்பொழுதுமே உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும் இனி நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம் முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு வியாபாரி அன்பர்களே லாபஸ்தானத்தில் குருவும் புதனும் இருப்பதும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் மிகப்பெரிய யோகத்தையும் பல வெற்றிகளை குறைக்கக்கூடிய அமைப்பையும் புதிய சாதனைகளை பக படைக்கக்கூடிய அமைப்புகளையும் வியாபாரத்தில் நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களிடம் உண்மையாக ஊழியர்கள் உங்களிடம் உண்மையாக உழைத்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாக யோகமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது பங்கு தொழில் செய்வர்களாக இருந்தால் எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் வார்த்தைகளில் கோபத்தை குறைத்து அன்பை காட்டுவதன் மூலம் மிகப்பெரிய சாதனை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் புரிவீர்கள் இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் அற்புதமான வெற்றிகளை பெறக்கூடிய மாதம் செய்கின்ற முயற்சிக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களிடம் அன்பாகவும் உங்களிடம் அனுசரணையாகவும் இருப்பார்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாவிதமான யோகத்தையும் பெறக்கூடிய மாதம் என்றாலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனி பகவானை வழிபட்டு வருவது நல்லது அனுமன் சாலிசாவை படிப்பதோ அல்லது சனிக்கிழமை தோறும் சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல் விளக்கு ஏற்றுவதோ சிறந்த பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவருக்கு ஏழரை சனி பெரிய அளவிலே கெடுபலங்கள் கொடுக்காது என்றாலும் இவற்றை செய்து வருவது இந்த எளிய இறைவழிப்பாறை செய்து வருவது நல்லது இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே கேதுவும் ஏழிலே ராகுவும் இருந்து உங்களோட வேலையிலே கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் அதாவது மன இறக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து வந்தார்கள் இனி அவ்வாறு இந்த மாதத்தில் இருக்காது பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் பதனிலே குரு புதன் இருப்பதும் குருவால் ராகு பார்க்கப்படுவது மிக சிறந்த யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சுற்றுலா செல்லக்கூடிய மாதமாகவும் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய பாதமாகவும் மேலும் வெளியூருக்கோ மாற்றம் இடமாற்றம் ஏற்பட அல்லது அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய விருப்பம் உள்ள அதற்கான வாய்ப்பு கிடைக்க அதுவும் இடமாற்றம் என்றால் சிறப்பான இடமாற்றமாக யோகமான இடமாற்றமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உடல் நலத்தில் மட்டும் சற்றே எச்சரிக்கையாக இருந்தது இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று காணலாம் இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் பொதுவாக செவ்வாயும் சதியும் சேர்க்கை பெற்றாலோ செவ்வாயோட வீட்டில் சனி இருந்தாலோ சனியோட வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ எப்பொழுதும் கெடுபலங்களும் யுத்தங்களும் செய்வார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சிறு சிறு மன சண்டை மன சஞ்சலங்கள் சண்டைகள் ஏற்படலாம் மற்றபடி ஆண்டுக்கோள்களும் மாதக்கோள்களும் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோளிலே குரு மிக சிறப்பாக இருக்கிறார் மாதக்கோளிலே சுக்கரன் மற்றும் புதன் மிக மிக அற்புதமாக இருக்கிறார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான இந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது என்றாலும் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக எந்த ஒரு சொல்லையும் சொல்வதன் மூலம் பெரிய பிரச்சனை இல்லாத வண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதற்குரிய நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ஏனென்றால் புத்திரஸ்தானம் என்கிற ஐந்தாம் இடத்தை குரு பார்வை செய்வதும் புதன் பார்வை செய்வதும் மேலும் சுக்கர பகவான் அவர்தான் புத்திரஸ்தானாதிபதி அவர் ஆட்சியாக பத்தாம் இடத்தில் இருப்பதும் நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் மேலும் புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு அவர்களால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் நல்ல சாதனைகளை உங்களுடைய குழந்தைகள் செய்வார்கள் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பவர் அல்லது தொழில் செய்வராக என்றால் அவற்றிலெல்லாம் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் பெறக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம் இனி நாம் திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலன் அற்புதமாக இருக்கிறது பதினோராம் இடத்தில் மேலும் கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறார் இந்த மாதம் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் தை மாதத்திலே அதற்குரிய கைகூடக்கூடிய திருமண சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எனவே அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகமும் மணமகனுடைய ஜாதகமும் இவ்வாறு புரிந்துகிறது ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலம் முடிவுக்கு வருவதே சால சிறந்தது நீங்கள் வேலை தொழில் உத்தியோகம் பார்ப்பவராக வியாபாரம் செய்பவராயிருந்தால் அவற்றிலெல்லாம் மிக சிறந்த வெற்றிகள் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சாதகமான நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வேலையை நல்ல விதமாக விடுவீர்கள் அவற்றினால் மதிப்பும் மரியாதையும் கூடும் இனி நாம் மாணவ கண்மணிலுக்கு என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான மாதமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எனவே கோபத்தை காட்டுவீர்கள் உங்களுடைய கல்வியிலே அல்லது பள்ளியிலே கல்லூரியிலே அவற்றை நீங்கள் குறைப்பதின் மூலம் கல்வியிலே ஏற்றத்தை பெறுவீர்கள் மேன்மையைப் பெறுவீர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்பதும் அவர்கள் வழிகாட்டுதலை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுவதும் நல்லது இந்த பாரதத்தை பொறுத்தவரை கல்வியிலே மேன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கிறது இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது யோகக்காரகன் மற்றும் கலைக்காரகன் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது உங்களுடைய துறையிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பைத்தான் இவை தெரிவிக்கின்றது எனவே கலைத்துறையில் இருக்கின்ற உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய படைப்புக்கு பலதரப்பட்ட மக்களால் பாராட்டும் பெயரும் புகழும் செல்வமும் சேரும் மிக சிறந்த யோகமான மாதமே இந்த டிசம்பர் மாதம் இனி அரசியல் துறையை சேர்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கோபத்தை காட்டிவிடாதீர்கள் அதனால் எதிரில் தான் உண்டாகுவார்கள் மற்றபடி பார்க்கின்ற பொழுது மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் குருவோடு புதனோடு சேர்க்கை பெறுவது பதவிகள் கிடைக்கக்கூடிய புதிய பதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அரசாங்கத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு விளங்குகிறது இதுவரை நாம் மகர ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை கண்டோம் இனி சந்திராஷ்டம நாட்கள் சந்திராசிரமம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து சந்திரன் வருகின்ற நாளே சந்திராஷ்டமம் அத்தகைய நாட்களிலே மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் எவை செய்யலாம் எவை செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே அத்தகைய நாட்களிலே புதிய தொழில் துவங்குவதை தவிர்ப்பதும் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது மேலும் வெளியூர் பயணத்து செல்வதை தவிர்ப்பதும் நல்லது புதிய வாகனம் வாங்குதல் வீடு மாற்றுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் சந்திராஸ்ம நாட்கள் எவை என்றால் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை மூன்று ஐம்பது மணி வரை சந்திராசம நாட்கள் இத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நாம் மகர ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை கண்டோம் இவை முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம்தான் அவரவருடைய ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்திலே ராசி மற்றும் அம்சம் அவற்றில் லக்னம் என்பது வரும் லக்னத்தின் மூலமாகவே பூர்வ புண்ணியம் எவ்வாறு இருக்கிறது முற்பிறவையிலே நாம் எவ்வாறு புண்ணியம் செய்திருக்கிறோம் என்பது தெரிய வரும் அவற்றின் மூலமே இந்த பிறவியாகப்பட்டதே யோகநிலை எவ்வாறு இருக்கும் என்பது உங்களுடைய ஜனன ஜாதகம்தான் தெரிவிக்கும் ஜாதகம் என்றால் என்ன என்று பார்த்தால் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே வருவதுதான் ஜாதகம் அவற்றின் மூலமாகவே உங்களுடைய யோக பலன்கள் தெரியும் இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது லக்னத்தின் அடிப்படையில் யார் யாரெல்லாம் யோகக்காரர்கள் எத்தகைய தசா புத்திகள் அடை நடைபெறுகிறது புத்திகள் யோக நிலையில் இருந்தாலே எந்த மாதமும் உங்களுக்கு வெற்றியான மாதமாகவே அமையும் எனவே அவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப் ஃபிலீம் ஸ்கை ப்ளீம் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருப்பதனால் நேரிலே என்னை அணுங்கி உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் மகர ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லாவிதமான வெற்றியும் மேன்மையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கும்பராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள கும்பராசி அன்பர்களே எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் மற்றவர்களும் நம்மை போல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய குறிகோளை நிறைவேற்றும் வரை எப்பொழுதும் அயராமல் உழைக்கக்கூடிய ஆற்றல் படுத்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கு என்று காணலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சதய நட்சத்திரம் நான்கு பாதமும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதமும் மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் கும்ப ராசிக்கு யோகக்காரகன் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகக்காரகன் சுக்கிர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி அப்படிப்பட்ட சுக்கர பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு யோகத்தை செய்வார் எப்படியெனில் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய தசா புத்தியிலே சுக்கர புத்தி அந்தரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் செய்வார் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவரும் மேலும் எட்டாம் இடத்துக்குரியவரும் தான் அவர் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் மற்றொரு யோகக்காரர் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை நாம் மூன்று விதமாக பலன்களை காணவிருக்கின்றோம் முதலாவதாக கிரக சஞ்சார நிலைய அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்கள் இறுதியாக சந்திராசம நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இரண்டு முறை சந்திராசிரம நாட்கள் வருகிறது எனவே இந்த பதிவை முழுமதியாக நீங்கள் கேட்கின்ற பொழுதுதான் எப்பொழுதெல்லாம் சந்திராசிரம நாட்கள் வருகிறது அத்தகைய நாட்களிலே எவ்வாறு எச்சரிக்கையாக இருப்பது என்பது தெரிய வரும் எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்படி கேள்வி இனி முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலைகள் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் ஆண்டு கோள்களிலே ஒரு ராசியிலே அதிக ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் இரண்டரை வருடங்கள் தற்பொழுது பதினோராம் இடத்திலே இருக்கிறார் மேலும் இந்த மாதத்தில் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதே சமயத்தில் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது குருவுடைய வீடான தனுசு முழு சுபரான குருவுடைய வீட்டிலும் முக்கால் சுபரான யோகக்காரகனான சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் பயணம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய தன லாபத்தையும் ராஜாங்க கௌரவத்தையும் அரசு அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் இவையெல்லாம் உங்களுக்கு முழுவதாக கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது இவற்றை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் சனியுடைய பார்வை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக உங்களோட ராசியை தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது மிக மிக அற்புதமான சிறப்பு மேலும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது சிலோக்கியம் மேலும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய கௌரவமாகப்பட்டது சமூகத்தில் மிக உயர்ந்த நிலை உயரும் மேலும் பணபலமாகப்பட்டது மிகப்பெரிய அளவிலே வெற்றிகரமாக கிடைக்கப்பெறும் இவையெல்லாம் சனியால் இந்த மாதத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஆண்டு கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சர்ப்ப கிரகங்கள் அழைக்கப்படுகின்ற ராகு மற்றும் கேது ராகுவாகப்பட்ட வரும் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் கேதுவாகப்பட்டவர் பன்னிரெண்டாம் இடத்திலும் இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த மாதத்தில் முழுவதுமாக பிரிவீர்கள் எப்படியெனில் குருவால் ராகு பார்க்கப்படுவது ஆறாம் இடத்து என்பது சத்துருஸ்தானம் ஸ்தானம் மற்றும் சத்துருக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சத்துருக்களை வெற்றி கொண்டாலே மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு அல்லையா எனவே குருவால் பார்க்கப்படுகின்ற ராகு சத்துருக்களை வெற்றி பெறக்கூடிய போட்டி புறாமைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் எளிதாக பந்தாடி மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெறுவீர்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவால் நாணக்கார என்று அழைக்கப்படுகின்ற கேதுவால் இறை நாட்டத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கும் அவற்றின் மூலமாக மிகவும் பலம் பெறுவீர்கள் மனோபலத்தை பெறுவதன் மூலம் வெற்றிகள் தானாகவே உங்களுக்கு தேடியும் அதற்கு அடுத்தபடியாக ஆண்டு கோள்கிலே குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரே குரு என்று இந்த மாதத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டியதில்லை குருவோடு சேர்க்கப்படுகின்ற புதனாகப்பட்டவர் இந்த மாதத்தில் பல்வேறு விதமாக நன்மைகளை குருவையும் செய்ய வைப்பார் பொதுவாக புதனோடு குரு சேர்க்கைப்பட்டால் குரு பலமிலிருந்து புதனைப் போல செயல்படுவார் இங்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை புதனோடு குரு இருப்பது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இவையெல்லாம் ஆண்டு கோள்கள் இனி மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு யோகக்காரனான சுக்கரன் புதன் இங்கு சுக்கரனாகப்பட்டவர் இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் இடத்திலும் புதனாகப்பட்டவர் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் இடத்திலும் இருக்கிறார்கள் மிக மிக அற்புதமான மாதமாகவே இந்த மாதம் இவர்களால் உங்களுக்கு கிடைக்கும் தொட்டதெல்லாம் கூடிய நிலையாகவும் எந்த ஒரு செயல் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடியதாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் ஆனால் குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் பெரிய அளவிலே கெடுவல்கள் கொடுக்க மாட்டார் என்றாலும் உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்துவார் உணர்ச்சி பதட்ட பதட்டப்படுவிகள் எந்த ஒரு செயல் செய்வதனாலும் அவற்றினால் அவசரகதமாக அவசரகதியாக அந்த செயலை செய்கின்ற பொழுது அவற்றால் அல்லல் நடக்கூடிய நிலை இருக்கும் எனவே எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சனி குரு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்க இருக்கிறார்கள் ராகுவும் சிறப்பாக இருக்கிறதுனால் கோபப்படாமல் நிதானமாக செயல்பட்டிருக்கிறார் எந்த ஒரு செயலையும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் கோள்களில் இறுதியாக சூரிய பகவான் இந்த மாதம் முற்பகுதியிலேயும் பிற்பகுதியிலேயும் மிக பலமாக இருக்கார் முற்பகுதியிலே டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு புதன் சேர்க்கை புதன் சூரியன் சேர்க்கை பெற்றால் அது புதன் ஆதித்யோகம் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அரசாங்க வகையில் இதுவரை வராத பணமெல்லாம் வரும் அரசாங்க அதிகாரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் மேலும் ஒப்பந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆகும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருவதும் லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் வந்தாலும் யோகத்தை செய்யும் ஆகையால் அவற்றுவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் எனவே இந்த மாதம் மாதக்கூள்களும் ஆண்டுக்கோள்களும் சாதகமாக இருப்பதனால் செவ்வாயை தவிர்த்துங்கள் அனைத்தையும் கிலகமும் சிறப்பாக இருப்பதனால் மிகப்பெரிய நன்மையெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் பெறுவீர்கள் உடல் நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரத்தக் கொதிப்பு ஏற்படலாம் ஆகையால் அப்படி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ சென்று அணி அதற்கான சிகிச்சை பெறுவதே நல்லது நாம் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு எத்தகைய தசைகள் நடந்து கொண்டிருக்கும் தசாபுத்திகள் சிறப்பாக இருந்துவிட்டால் கோச்சாரமும் சிறப்பாக இருப்பதனால் யோக பலன்கள் பன்மடங்கு பெருகும் பொதுவாக உங்களுடைய ராசி என் நட்சத்திரம் என்று பார்த்தால் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசை செவ்வாய் திசை அப்படிப்பட்ட நிலையிலே செவ்வாய்க்கு அடுத்தபடியாக ராகு தசை உங்களுடைய இளமை குழந்தை பருவத்தில் நடக்கும் குறிப்பாக முக்கியமான காலகட்டமான இருபதிலிருந்து நாற்பது வயதிலே குரு தசை உங்களுக்கு நடக்கும் அதிக ஆண்டுகள் பதினாறு வருடம் அத்தகைய குருவாகப்பட்டவர் லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருந்தால் ஒற்றார் ரீதியாகவும் சாதகமாக இருக்கின்ற உங்களுக்கு ஜனன ஜாதக ரீதியாகவும் பலமான குரு தசையாக குரு தசை அமர்ந்து விட்டால் ராஜயோகம்தான் அதற்கு அடுத்தபடியாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுவோடி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறப்பு தசை ராகுதசை எனவே உங்களுடைய இளமை பருவத்தை பார்க்கின்ற பொழுது குரு தசை மற்றும் சனி தசை நடக்கும் குருவாகப்பட்டவரும் சனியாகப்பட்டவரும் யோகமாக இருந்துவிட்டால் மேலும் ராசியாதிபதி என்பதால் சனி தசை எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மை செய்யும் பத்தொம்பது வருடம் அவ்வாறு வருகின்ற தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருவோடி நட்சத்திரம் பூரட்டாதி குருவுடைய திசையே பிறப்பு திசை எனவே உங்களுடைய இளமை பருவத்திலே பார்க்கின்ற பொழுது சனி மற்றும் புதன் நடக்கும் அப்படிப்பட்ட சனியும் புதனும் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடியவர்கள் சனி பத்தொம்பது வருடம் புதன் பதினேழு வருடம் எனவே இளமை பருவம் மத்தியம வயது இவை எல்லாம் இந்த தசையில் தான் நீங்கள் சந்திப்பீர்கள் இவர்கள் உங்களுக்கு யோகாதிபதி மற்றும் ராசியாதிபதி சனி ராசியாதிபதி புதன் யோகாதிபதி லக்னத்தின் அடிப்படையிலும் இவர்கள் யோகாதிபதிகளாக நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் இத்தகைய திசைகளிலே மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய திறமைகள் மற்றும் அவற்றை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் அவற்றை செய்து முடிப்பீர்கள் இவையெல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் வருகின்ற திசைகள் இனி நாம் துறை ரீதியான பலர்களை காணலாம் முதலில் வியாபாரி அன்பர்கள் அன்புள்ள வியாபாரி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் பத்தாம் இடம் என்கிற ஜீவனஸ்தானத்தில் புதனும் இருப்பதனால் வியாபாரத்தில் பன்மடங்கு வெற்றிகள் பெறக்கூடியதும் மிகப்பெரிய யோகத்தையும் பெறும் வியாபார அபிவிருத்தி செய்வீர்கள் அவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் புதிய கிளைகள் துவங்குவீர்கள் புதிய வியாபாரத்தை நீங்கள் தொங்குகள் அவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் செய்து கொண்ட வியாபாரம் இல்லாமல் புதிய வியாபாரத்தையும் நீங்கள் தொங்குங்கள் இவையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைகிறது மிகப்பெரிய வெற்றிக்குரிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் இனி நாம் உத்தியோகஸ்தருக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை ஆண்டு ஆண்டுக்கோள்களும் சாதகமாக இருக்கிறது மாதக்கோள்களும் சாதகமாக இருக்கிறது செவ்வாயை தகுதி எனவே கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தும் மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரி உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் உங்களை பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறந்த யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் சனியாகப்பட்டவர் பூராட நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற அமைப்பில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாரர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பீர்கள் எனவே அற்புதமான ராஜயோக மாதம் இந்த டிசம்பர் மாதம் இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த கும்பராசி என்பர்களுக்கு இன்று பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே பல வெற்றிகளை இந்த ஆண்டில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இனியும் அது தொடரும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்தும் சனியாகப்பட்டவர் பூராட நட்சத்திரத்தில் பயணம் செய்வதும் சூரியனாகப்பட்டவரும் புதனாகப்பட்டவரும் சேர்க்கைப் பெறுவதும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் ஐடி துறையில் பெறுவீர்கள் ஜன்னன சாதக ஜாதகமும் சாதகமாக இருந்துவிட்டால் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு பாதகம் ஏற்படாமல் மிகப்பெரிய யோகத்தைத்தான் நீங்கள் பெறுவீர்கள் இவையெல்லாம் இந்த மாதமும் தொடரும் இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வார்த்தைகளில் நிதானம் கொளையாட வேண்டும் எந்த ஒரு செயலையும் மிக வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுக்கு கோபம் வரும் அவற்றை மற்றபடி ஆண்டு மற்றபடி ஆண்டுக்கோள்களும் கோள்களும் மிக சிறப்பாக இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் பார்ப்பவராக என்றால் அவற்றிலெல்லாம் அபரீதமான யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் இந்த மாதத்தில் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் பத்தாம் இடத்தில் புதன் இருப்பது மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் மேலும் குருவும் புதனும் சேர்க்கை பெறுவது மிக சிறந்த அற்புதமான யோகத்தை எல்லாம் நீங்கள் பெறப்போகிறீர்கள் சிறப்பான மாதமாக இருக்கின்ற சூழ்நிலையில் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிலவும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மிக அற்புதமான மாதமாகவே இந்த மாதம் அமையும் எனவே குழந்தை பேருக்குரிய நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஐந்துக்குரிய புதன் பகவான் உங்களுக்கு குருவோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதனால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகும் இனி திருமணமாகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு பலன் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் உங்களுக்கு யோகக்காரகன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பதால் திருமணத்துக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் மேலும் சனி பகவான் உங்களுக்கு மிக பலமாக பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராசியாதிபதி அல்லவா அவர் சிறப்பான முறையிலே அதற்கான வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம் மணமகனுடைய ஜாதகம் எவ்வாறு பொருந்துகிறது அவற்றை ஒப்பிட்டு பார்த்துத்தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் பார்ப்பதா என்றால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் பதவி உயர்வு பணியிட மாற்றம் என்றால் அவற்றின் சாதகமான மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய மாற்றமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவே இருக்கும் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நிலையாகவே இந்த நிலையில் இருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாகவே அமையும் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சுக்ரன் கலைக்காரகன் இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆட்சியாக இருப்பதால் வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய படைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மக்களால் பாராட்டும் பெயரும் புகழும் கிடைக்கும் செல்வமும் சேரும் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கிறது பெரிய பணம் முதலீடு செய்யக்கூடிய துறையிலே இருக்கின்ற நீங்கள் உங்களால் ஜனன ஜாதகமும் ஒரு முறை ஆராய்ந்து எவ்வாறு தசாபுக்திகள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவற்றை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் தைரியமாக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எவ்விதமான எவ்விதமாக முயற்சிகளும் எடுக்கலாம் எனவே அவற்றை செய்வது நல்லது இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் பொறுத்தவரை கல்வியிலே ஏற்றத்தையும் மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும் பேராசிரியர் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவார்கள் சக மாணவர்கள் உங்களிடம் நல்ல நட்புடும் இருப்பார்கள் கூடா நட்பு உங்களை விட்டு விலகிவிடும் நல்ல நட்பு வட்டாரம் ஏற்படும் கல்வியிலே வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது அரையாண்டு பச்சை வரக்கூடிய நிலையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அவற்றிலே உங்களுக்கு கிடைக்கும் கல்லூரியிலே படிப்பவர்களுக்கும் நல்ல விதமான சூழ்நிலை எழுதும் சாதகமான எல்லா விஷயங்களும் நடைபெறும் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய மாதம் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் இந்த மாதம் பெறப்போகிறீர்கள் அரசியல் காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் மாதம் முற்பகுதியிலே பத்தாம் இடத்திலும் பிற்பகுதியிலே பதினோராம் இடத்திலும் வருவது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இருந்தாலும் கோபப்படாதீர்கள் கோபத்தை சற்று குறைத்துக்கொண்டு நிதானமாக எந்த ஒரு செயலியும் திட்டமிட்டு செயல்படுவது மூலம் மிகவும் திட்டமிடக்கூடிய துறை தான் அரசியல் துறை பேச்சுத்திறமை மற்றும் திட்டமிடுதல் மிக முக்கியம் இங்கு உங்களுக்கு பொதுவாகவே பேச்சுத்திறமை அதிகமாக இருக்கும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது திட்டமிட்டு இந்த இந்த மாதத்தில் இவை செயல்பட்டிருக்கின்றால் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் இனி நாம் சந்திராசம நாட்கள் எவை அத்தகைய நாட்களில் நாம் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சந்திராசமம் என்றால் எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வருகின்ற நாட்கள் தான் சந்திராசமம் அத்தகைய நாட்களிலே மனதிலே குழப்பங்கள் ஏற்படும் எவை செய்யலாம் எவை செய்ய வேண்டாம் என்று ஆகிய அத்தனை நாட்களில் சற்று முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த விதமான பிரச்சனையும் நாம் சந்திக்காமல் இருக்கலாம் மேலும் புதிய முயற்சிகள் தூங்குவது புதிய ஒப்பந்தம் போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பயணம் செல்வது புதிய வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் வீடு மாற்றுதல் இவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் இரண்டு முறை உங்களுக்கு சந்திராசம நாட்கள் வருகிறது எவ்வாறு எனில் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை பத்து மணி முதல் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை மூன்று மணி வரை முதலாவது சந்திராசிரம நாட்கள் அதன் பிறகு இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் ஒன்று நாற்பது மணி முதல் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரவு எட்டு மணி வரை சந்திராசம நாட்கள் இந்த இரண்டு முறை வருகின்ற சந்திராசம நாட்களே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் கிரகரீதியாக கோள்கள் எல்லாம் மிக அருமையாக இருப்பதினால் சாதகமாக இருப்பதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது இதுவரை நாம் கும்பராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை கண்டும் இவையெல்லாம் முப்பதுலேருந்து நாற்பது சந்தன அனைத்து கும்பராசிக்கும் யோகம் தரும் என்றாலும் ல இந்த கிரகநிலைகளை பார்க்கின்ற பொழுது அவை எல்லாம் யோகமாக இருக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய ஜனன ஜாதகத்தை அவயோக திசைகளோ நடந்து கொண்டால் சில பிரச்சனைகள் சந்திப்பு யோக தசை நடந்தால் இரட்டிப்பாக முத்தறுப்பாக இந்த எல்லாம் முழுமையாக நீங்கள் பிரிவுகள் இவையெல்லாம் உங்களுடைய ஜனன தான் தெரிவிக்கும் ஜனன ஜாதகம் என்றால் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்பிலே ராசி மற்றும் அம்சம் அவற்றில் லக்னம் என்பது வரும் லக்னத்தின் அடிப்படையிலே யோகக்காரர்கள் யார் நான் ராசியின் அடிப்படையில் யோகக்காரர்கள் கூறினேன் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே பூர்வ புண்ணியம் என்பதன் மூலமாகத்தான் முழுமையான பலங்கள் தெரிவிக்கும் அவற்றிலே லக்னத்தின் அடிப்படையிலே எவை எவையெல்லாம் யோக கிரகங்கள் எவையெல்லாம் அவயோக கிரகங்கள் என்பது தெரிய வரும் இவற்றை தெரிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய துறையிலே நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே செயலாற்றக்கூடிய மற்றும் இறை இறைவழிப்பாடு செய்வது எவ்வாறு எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்பதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் தெரிய வரும் இவை தகுந்த ஒரு ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நான் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து அதற்குரிய பலாபலங்களை தெரிவித்தேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலை என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப் ஃப்ளிப்ஸ் கைப்பிலி என்னை தொடர்பு கொண்டு வீடியோ சேட் மூலியமாக வாய்ஸ் சேட் மூலியமாக உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருப்பதினால் நேரில் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை அணுகி உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் புதிதாக நான் ஏற்றும் வீடியோக்கள் அவை உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும் லைக் பட்டனை சிக் எழுதி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் கும்பராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத்கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மீனராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம் அன்புள்ள மீனராசி அன்பர்களே எப்பொழுதும் நீதி நேர்மை தவறாமல் நடக்கும் பண்பு கொண்டவர்கள் நீங்கள் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவற்றை அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது செய்து காட்டுவதில் மிக சிறப்பானவர்கள் நீங்கள் உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுபரான குரு பகவானை ராசியாதிபதியாகவும் முக்கால் சுபரான சுக்கரனை உச்சவீடாக பெற்றவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய மீனராசி இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாத இறுதியில் இருக்கின்ற மாதமே டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எவ்வாறு கோச்சார பலன்கள் வருகின்றது என்பதை நாம் மூன்று விதமாக காணவிருக்கின்றோம் முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலையும் எத்தகைய நட்சத்திரங்கள் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் எத்தகைய யோக பலன்களை தருவார்கள் என்பதையும் இரண்டாவதாக துறை ரீதியான பலன்களையும் மூன்றாவதாக இந்த மாதத்தில் சந்திராசம நாட்கள் எவை அத்தகைய நாட்களில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து கூற இருக்கின்றேன் முதலில் நாங்கள் ஏற்றிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களுக்கு நீங்கள் தந்த நல் ஆதரவுக்கு எனது தாழ்மையான நன்றி கடறை கூறுகிறேன் இனி கோச்சார பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் கோள்கள் கோள்களிலே ஆண்டு கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பத்தாம் இடம் என்கின்ற தனுசில் இருக்கிறார் தனுசும் குருவோடைய வீடு இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில் அவர் பல சிறப்பு அம்சங்களாக இருக்கிறார் மிக நல்ல பலன்களை கொடுக்கவிருக்கிறார் எவ்வாறு எனின் ஜோதிட நுட்பம் சூட்சும விதி அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் அது குருவோடைய வீடு குருவாகப்பட்டவர் இந்த மாதத்தை பொறுத்தவர் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது அனுசம் அது சனீஸ்வரோடைய நட்சத்திரம் இது நுட்ப பரிவர்த்தனை எல்லாம் மேலும் பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கின்ற வீடு குரு மேலும் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒரு சேர முழு சுபரான குருவோடைய வீட்டிலும் உக்கால் சுபரான சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் பயணம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் ஒரு இறை வழிபாட்டை செய்த பிறகு நமக்கு எப்படி மனதிலே ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதோ அத்தகைய மனோபாவத்தில் தான் சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை பயணம் செய்கின்றார் எனவே பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற அவர் பல நல்ல காரியங்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செய்ய வைப்பார் அவற்றின் மூலம் பல புண்ணியங்களை நீங்கள் பெறுவீர்கள் மிக மிக அற்புதமான யோக பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள் இவ்வாறு ஆண்டு கோள்களில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் அவர் பார்வை மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற அயன சயன ஸ்தானம் ஸ்தானம் எனவே சில விரயங்களும் ஏற்படுத்துவார் அவை சுப விரயமாகவே இருக்கும் ஏனென்றால் ராசியாதிபதியான குரு ஒன்பதாம் இடத்தில் அற்புதமாக இருப்பதனால் மிக சிறந்த கனவர் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் என்பதனால் விரயமாகப்பட்டது ஒரு முதலிலாக நீங்கள் செய்வதே சால சிறந்தது எதிர்காலத்திலே அவை உங்களுக்கு உதவியாக இருக்கும் சனீஸ்வரருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறாள் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இவை தெரிவிக்கின்றது சிறிது அசதியாக இருக்கும் அதே சமயத்தில் சிறிது உடல்நலை பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணங்கி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது அவருடைய இறுதி பார்வையாக பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பதுதான் கலத்திரஸ்தானம் அத்தகைய ஸ்தானத்தில் சனியுடைய பார்வை பதிவதனால் கணவன் மனைவி உறவாகப்பட்டது அந்யோன்யமாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு சச்சரவுகளும் இருக்கும் இவையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்பதனால் பெரியவர்கள பாதிப்புகளை கொடுக்காது அடுத்தபடியாக ராகு மற்றும் கேது சர்ப கிரகங்களாகப்பட்ட இவர்கள் ஒரு ராசியிலே ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள் ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலும் இருக்கின்ற சூழ்நிலையிலே கேது மிக பலமாக இருக்கிறார் ராகு கூறிய பிரீத்தியாக வேலைக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ராகு காலத்திலே நீங்கள் சிறிது நேரம் துர்க்கையுடைய சோத்திரம் கேட்பது நல்லது மேலும் செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை மணி அளவிலே நீங்கள் ராகு காலத்திலே துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதும் நல்லது இவையே இவையெல்லாம் செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் அந்த கைய துர்க்கையோடைய சோத்திரத்தை கேட்டாலே மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் மேலும் கேதுவாகப்பட்டவர் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதினால் அவரால் உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களும் லாபங்களும் தனவரவும் ஏற்படும் இவையெல்லாம் சிறப்பாக கேதுவால் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் கேதுவை மேலும் பலப்படுத்த சங்கர சதுர்த்தி அன்று கணபதியை வணங்குவதும் அர்ச்சனை செய்வதும் சிறப்பாக இருக்கும் குரு ஆண்டு கொள்கிலே இறுதியானவர் உங்களுடைய ராசியாதிபதி மற்றும் பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது பொதுவாக கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது மிக மிக நல்ல பலர்களை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு அவருடைய பார்வையால் மிக மிக சிறப்பான இடங்களையெல்லாம் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு மற்ற இடங்களில் ராசியை பார்ப்பதை விட மீன ராசியோ அல்லது தனுசு ராசியோ அவர் பார்ப்பது மிக சிறப்பு ஏனென்றால் அது அவருடைய சொந்த வீடு இங்கே மீன ராசிக்கு அதிபதியான குரு ஒம்போதில் அமர்ந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக மிக யோகத்தையும் நல்ல மனோதிடத்தையும் எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு அவற்றை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் கொடுப்பார் நிதானமாக செயல்பட்டு எவற்றையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் குருவால் உங்களுக்கு ஏற்படும் குருவுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பதுதான் முயற்சி தைரியம் வெற்றி ஸ்தானம் எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல முயற்சி எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடித்து மிகப்பெரிய சாதனை எல்லாம் செய்வீர்கள் மிக தைரியம் இருக்கும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் மனோதிடமும் இருக்கும் இவையெல்லாம் இந்த மாதத்திலும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் மேலும் குருவுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடம் அங்குதான் அவர் உச்சம் பெறுவார் கடகம் கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் எல்லாவற்றிலும் அதிர்ஷ்ட காட்டு வீசும் திடீரென்று எதிர்பாராத வகையில் லாபத்தை அதிகமாக பெறுவீர்கள் நீங்களே ஆச்சரியப்படுகின்ற வகையிலே மிகப்பெரிய தன லாபத்தை எல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இவையெல்லாம் ஆண்டு கோள்கள் அடிப்படையிலே பார்த்தோம் இனி மாதக்கோள்கள் மாதக்கோள்களிலே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியிலே டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை அவர் சேர்க்கையாக குருவோடும் புதனோடும் சேர்க்கை பெறுவது மிக சிறந்த யோக பலன்களை சேரும் பொதுவாக ஒன்பதாம் இடம் என்கின்ற தர்மஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுவது மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாதம் பல்வேறு விதமான யோகங்களை சூரியனாலும் நீங்கள் பெறுவீர்கள் சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற அற்புத யோகத்தை கொடுப்பதினால் மிக நல்ல யோக பலன்கள் எம் கொடுக்கும் போட்டிகள் பொறாமைகள் இல்லாத நிலையில் எதிரிகள் இல்லாத நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மேலும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று விருச்சகத்தில் இருந்து தனுசில் அதாவது ஒன்போதாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் பத்தில் சூரியன் இருப்பது மிக சிறந்த யோக பலங்களை கொடுக்கும் அரசாங்க வகையிலே உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் இதுவரை வராத அரசாங்கத்துக்கு இருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் அரசாங்க அதிகாரிகளால் உதவியால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பெறக்கூடிய யோக அமைப்பை சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மாதக்கூல்களிலே அதற்கு அடுத்தபடியாக சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார் கோச்சாரப்படி எட்டில் அமர்ந்திருப்பது தன லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை சுக்கரன் கொடுப்பார் சுக்கரன் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அது மிகப்பெரிய குபேர சம்பத்தாகவே அமையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவை உங்களுக்கு மிக சிறந்த விபரீத ராஜயோகம் என்கிற அமைப்பில் எட்டுக்குரிய எட்டில் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம் அதுவும் ஆட்சியாக இருக்கின்ற அவர் மிக சிறந்த எல்லாம் செய்வார் மாதக்கூல்களிலே அதற்கு அடுத்தபடியாக புதன் பகவான் புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் மற்றும் ஏழாம் இடத்துக்குரியவர் நான்காம் வடம் மற்றும் ஏழாம் இடத்துக்குரிய புதன் குருவோடைய ராசியாதிபதியுடைய சேர்க்கையாகப்பட்டது மிக சிறந்த உடல் ஆரோக்கியத்தை தரும் என்பதையே எடுத்துக்காட்டுகிறது மிக சிறந்த அறிவாற்றலை கொடுக்கும் எந்த ஒரு செயலியும் சரியாக செய்வீர்கள் அவற்றினால் மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் இவையெல்லாம் இந்த மாதத்தில் புதனாலும் நீங்கள் பெறுவீர்கள் அடுத்தபடியாக இறுதியாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர்கள் அத்தகைய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது இவை எவை தெரிவிக்கிறது என்றால் சில விரயமான செயல்களாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் தன உருவாகப்பட்டது அதிகமாக இருக்கின்ற நிலையில் அவற்றை நீங்கள் செலவும் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் எனவே செலவுகள் அதிகமாக இருக்கின்ற நிலையில் நீங்கள் அவற்றை சுபவிரயமாக மாற்றுகின்ற பொழுது உங்களுக்கு தேவையாக எதிர்காலத்தில் உதவியாக அவை இருக்கின்ற வகையிலே அந்த விரயத்தை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அவை எதிர்காலத்தில் உங்களுக்கு திருப்பி நல்ல விதமாக திருப்பி மிகப்பெரிய தனலாபமாக பெறுவீர்கள் எனவே அவற்றை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவையெல்லாம் கிரகரீதியாக இந்த மாதத்தில் இருக்கின்ற சஞ்சார நிலைகள் மேலும் நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திராட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதம் உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்ற அதிர்ஷ்ட அமைப்பு என்னவென்றால் உங் நீங்கள் சந்திக்கின்ற திசைகள் எல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள் ஒரு தசை என்று எடுத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தவரை நான்காம் பாதம் என்பதனால் ஒரு மூன்று வருடம் இரண்டு வருடம் தான் நடக்கும் ஆனால் சனி தசை பத்தொன்பது வருடம் புதன் தசை பதினேழு வருடம் அதுக்கப்புறம் கேது திசை சிறிது ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் அதுக்கப்புறம் சுக்கர தசை இருபது வருடம் இவைகளெல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடப்பதினால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையே லக்னத்தின் அடிப்படையை சனி புதன் சுக்ரன் இவர்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது மிகப்பெரிய வெற்றியான வாழ்க்கையாகவும் மிகப்பெரிய சாதனையான வாழ்க்கையாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வாழ்க்கையாகவே இருக்கும் இங்கு நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றால் நான் கூறியவாறு சனி புதன் சுக்கரன் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டால் உங்களுடைய தசா புத்திகள் புத்தி என்பதும் வரும் புத்தி என்பது நீண்ட ஆண்டுகள் நடக்குமா என்றால் இல்லை குறிப்பாக இரண்டரை ஆண்டுகள் ஓராண்டுகள் அப்படி என்று நடக்கும் இவை உங்களுடைய மாத பழங்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் பூரட்டாதிலோ உத்தரட்டாதிலோ வேவதிலோ பிறந்தவர்கள் இத்தகைய திசையில் சிறப்பாக இருந்தால் மிகப்பெரிய யோகசாலைகளாக விரும்புவீர்கள் இனி நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம் முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு அங்குள்ள வியாபாரி அன்பர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடத்தில் சனியும் இருப்பதனால் வியாபாரத்தில் மிகச்சிறந்த அபிவிருத்தியை காண்பீர்கள் மிக சிறந்த நல்ல லாபத்தை பெறுவீர்கள் ஊழியர்களாகப்பட்டவர்கள் உண்மையாக உழைப்பார்கள் பங்குதாரர்கள் உங்களுடன் அனுசரணையாக உங்களுடைய ஆலோசனை பெற்றே அவர்கள் செயல்படுவார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் மிகச்சிறந்த ஏற்றத்தை பெறும் அதே சமயத்தில் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் மாதத்தின் இறுதியிலே ராசிக்கு வருகிறார் அவரால் சில சில உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம் அவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அலைச்சல்கள் அதிகமாக இல்லாத நிலையிலும் உடல்நலத்தில் பாதிப்புகள் வந்தால் தகுந்த சிகிச்சை பெறுங்கள் அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்கள் முதலாவதாக நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த யோக பலன்கள் எல்லாம் பெறுவீர்கள் எட்டிலே ஒன்பதிலே பத்திலே கிரகங்கள் தொடர்ச்சியாக இருப்பது மிகச்சிறந்த யோகத்தை கூறுக்கின்றது பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது மிக சிறந்த அற்புதமான மாதம் இந்த மாதம் அவற்றை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிகச்சந்த யோகம் இருக்கிறது ஐந்தாம் இடம் என்கின்ற அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அவரை குரு பார்க்கிறார் ராசி அதிபதி எனவே அத்தகைய பார்வையால் ராகு மிக பலம் வருகிறார் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகா அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் அதற்கான விருப்பம் கொண்டீர்கள் என்றால் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் உங்களுடைய உத்தியோகத்திலே பதவி உயர்வோம் ஊதிய உயர்வோம் ஏற்படக்கூடிய சாதகமான நிலையாகவே இருக்கு எந்த விதத்திலும் பாதகம் இந்த மாதத்தில் இல்லை எல்லாவற்றிலும் யோகமே இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதல் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காணலாம் இரண்டாம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார் அதுவும் ஆட்சியாக இரண்டாம் இடம் என்பதே குடும்பஸ்தானம் தன்னம் வாக்கு குடும்பம் கல்வி எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமணத்துக்கான சுபகாரியத்தை நீங்களே முன்னின்றி நடத்தி அவற்றை அன்பாக நடத்தி மற்றவர்களால் பாராட்டு பெறுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ராசியை குரு பார்ப்பதும் இரண்டாம் இடம் என்ற குடும்பத்தை சுக்கரன் பார்ப்பதும் சுபர்களான இவர்கள் பார்வையால் இந்த மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புத்திரர்கள் மிக சிறந்த முறையிலே படிப்பார்கள் அவர்கள் பெயர் பெறுவார்கள் அவற்றால் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் ஏனென்றால் ஐந்தாம் இடத்தை குரு பார்வை செய்கின்றார் மேலும் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் குருவுக்குரிய பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே அல்லது கரூரார் சித்தர் என்கின்ற சித்தரை வணங்கி வந்தாலே ஓம் ஸ்ரீம் கரூரார் சித்தரை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீம் கருவுரா சித்தரை போற்றி பெற்று என்று கூறி வந்தாலே புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர் நிச்சயம் கிடைக்கும் மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் மற்றும் தொழில் செய்வராக இருந்தால் சிறந்த யோகத்தை எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் வியாபாரிகளுக்கு அதுவும் குறிப்பாக பெண்கள் என்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் மிகப்பெரிய போட்டிகளை சமாளிப்பீர்கள் அப்படியே போட்டிகள் பொறாமைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது எல்லாவற்றையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் வெற்றியும் தரும் இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது களத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கரன் ஆட்சியாகவும் குருபலம் மிக சிறப்பாகவும் இருப்பதினாலும் ஏழாம் இடத்தை சனி பார்வை செய்தாலும் திருமணத்துக்கான முயற்சி ஏற்படுகின்ற பொழுது அவற்றை கைகூடக்கூடிய நிச்சயிக்கப்படக்கூடிய சூழ்நிலையே இந்த மாதம் இருக்கும் வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து திருமணத்துக்கான முடிவுக்கு வராமல் உங்களுடைய ஜாதகமும் மாண ஜாதகம் ஜாதகமும் எவ்வாறு பொருந்துகிறது என்பதன் அடிப்படையிலே திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வேலை தொழில் பார்ப்பவர்களாகவோ வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றிலெல்லாம் மிக சிறந்த யோகத்தையும் மிக சிறந்த வெற்றியும் தன லாபத்தையும் வியாபார அபிவிருத்தியும் பெறக்கூடிய நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகனான சுக்கர பகவான் ஆட்சியாக எட்டில் கோச்சார ரீதியாக மிக சிறப்பாக இருப்பதனாலும் குருவாகப்பட்டவர் சூரியனாகப்பட்டவர் புதனாகப்பட்டவர் மிக பலமாக இருப்பதினாலும் உங்களுக்கான முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள் பொதுவாக சனியாகப்பட்டவருக்கும் கலைத்துறைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது சனியாகப்பட்டவர் பத்தாம் இடத்தில் மிக பலமாக போராட நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து சாதனை புரிவீர்கள் பெயர் பெறுவீர்கள் தனம் பெறுவீர்கள் இனி நாம் மாணவ என்று பார்க்கின்ற பொழுது குருவும் புதனும் சேர்க்கை பெற்று அதுவும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் மிக சிறந்த நன்மையாகவே படிப்பிலே மேன்மை ஏற்படும் குரு அருள் ஒரேபூர்ணமாக இருக்கும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் என்ற குருமார்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி நல்ல வழிகாட்டுதல் மூலம் நீங்கள் படிப்பிலே மேன்மை பெறுவீர்கள் இனி நாம் அரசியல் துறையைச் சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சூரியன் மிக சாதகமாக இருப்பதினாலும் குருவும் புதனும் மிக அற்புதமாக இருப்பதனாலும் அரசியலை வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும் பெயர் பெறுவீர்கள் மக்களால் பெயர் புகழ் பெறுவீர்கள் மேலும் அரசாங்கத்திலும் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது இதுவரை நாம் பார்த்தது மீன ராசி அன்பர்களுக்கான கிரக சஞ்சார நிலை மற்றும் துறை ரீதியான பலன்கள் இனி நாம் சந்திராசம நாட்கள் என்வை என்பது பார்க்கலாம் சந்திராசிரமம் என்றால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வருகின்ற நாளே சந்திராசிரமம் இந்த மாதத்தை பொறுத்தவரை இரண்டு முறை சந்திராசமம் வருகிறது அத்தகைய நாட்களிலே மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மனோநிலை இருக்கலாம் எனவே அத்தகைய நாட்களிலே புதிய ஒப்பந்தங்கள் போடுதல் புதிய வீடு வாங்குதல் அல்லது வீடு மாற்றுதல் இவற்றை தவிர்ப்பதும் புதிய முயற்சியை தவிர்ப்பதும் வெளியூர் பயணம் செல்வதை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதம் சந்திராசம நாட்கள் எவை என்றால் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் மூன்று மணி முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரவு ஒம்பது முப்பது மணி வரை முதலாவது சந்திராசம நாட்கள் அதற்கு அடுத்தபடியாக முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரவு எட்டு மணி முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அதிகாலை மூன்று மணி வரை சந்திராசம நாட்கள் இத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை நாம் அன்புள்ள மீனராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பழங்களைக் காண்டோம் கோச்சாரம் என்றால் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அதற்குரிய பழங்கள் அனைத்து மீனராசிகளுக்கும் இத்தகைய பலன்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் இவை எவை தெரிவிக்கும் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவை உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகம் அவற்றின் அடிப்படையில் தான் முழுமையான பலன்களை பலாபலங்களில் தெரிந்து முடியும் லக்னத்தின் அடிப்படையிலே எவை யோக கிரகங்கள் எவை அவயோகிரகங்கள் என்பதை அவைத்தான் தெரிவிக்கும் இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜூதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய பலாபலங்கள் லக்னத்தின் அடிப்படையும் ராசியின் அடிப்படையிலும் இருக்கிறது எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அவற்றின் பலன்கள் என்ன என்பதை எடுத்து கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலை என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லியும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் வீடியோ சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருப்பதனால் என்னையுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ள தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை அணுகலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அவை அறிவிக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் மீனராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்